ஐயா பாடலாம் ஆரம்பிக்கலாம் இல்ல ஆரம்பிக்கிறீங்களா இல்ல என்ன பாட சொல்றீங்களா ஆரம்பிச்சாச்சு நீங்க பாடுங்க கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம் என்ன முறைத்து வீடில் தங்கமே தங்கம் பின்னர் ஏதேனும் செய்வோம் அடி தங்கமே தங்கம் கண்ணிகையாயிருந்து தங்கமே தங்கம் நாங்கள் காலம் கழிப்போம் அடி தங்கமே தங்கம் அந்நிய மன்னர் மக்கள் பூமியில் உண்டாம் என்னும் அதனையும் சொல்லிடடி தங்கமே தங்கம் சொன்ன மொழி தவறும் மன்னவனுக்கே எங்கும் தோழமை இல்லை அடி தங்கமே தங்கம் என்ன பிழைகள் இங்கு கண்டிருக்கின்றான் அவை யாவும் தெளிவு வர கேட்டுவிடடி கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம் மையல் கொடுத்து விட்டு தங்கமே தங்கம் தலை மறைத்து திரிபவர்க்கு மானமும் உண்டோ பொய்யை உருவமென கொண்டவன் என்றே கிழ பொன்னி குறைத்ததுண்டு தங்கமே தங்கம் ஆற்றங்கரைதனில் முன்னம் ஒரு நாளே ஐயா உங்க மைக் மியூட் ஆயிட்டு இருக்குங்க ஐயா லிங்கராஜ ஐயா 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 லிங்கராஜ ஐயா உங்க மைக் மியூட் ஆயிட்டு இருக்கு அன்மியூட் பண்ணுங்க ஆற்றங்கரைதனில் முன்னம் ஒரு நாள் என்னை அழைத்து தனி இடத்தில் பேசியதெல்லாம் தூத்தி நகர் முரசு சாற்றுவன் என்றே சொல்லி வருவாயடி தங்கமே தங்கம் கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வரவே மடி தங்கமே தங்கம் பெண்ணென்று பூமிதனில் பிறந்து விட்டால் மிகும் பிழை இருக்குதடி தங்கமே தங்கம் பன்னென்று வேய் குழலில் ஊதி வந்திட்டான் அதை பற்றி மறக்குதில்லை பஞ்சை உள்ளமே நேரம் முழுவதிலும் அப்பாவி தன்னையே உள்ளம் நினைத்து மருகுதடி தங்கமே தங்கம் தீரா ஒரு சொல்லின்றி கேட்டு வந்திட்டால் பின்பு தெய்வம் இருக்குதடி தங்கமே தங்கம் கண்ணன் மனநிலையே தங்கம தங்கம் கண்டு வர வேண்டும் அடி தங்கமே தங்கம் நன்றி நன்றி வேளர் செய்யா சொல்லுங்க இப்ப அந்த அம்மா எனக்கு போன் பண்ணாங்க இப்போ வந்திருக்காங்க
அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஞானசேகரன் ஐயா ஐயா சொல்லுங்க. வணக்கம். அல்முலி அம்மா வந்து பத்தேகாலுக்கு வரேன்னு இருக்காங்க. சரிங்கய்யா சரிங்கய்யா. கலைச்சாமரை இனிமான இனிமை காலை வணக்கம். திருவை பாபா ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம் அம்மா. ராஜேஸ்வரி அம்மா வணக்கம். அம்மாவுக்கு வணக்கம். மணிமேல அம்மா வணக்கம். மணிமேகலை வணக்கம் சொல்றாங்க பாரு. வணக்கம் ஐயா. உப்பிலாமணி ஐயா சொல்லுங்க ஐயா. அதாவது இப்ப அம்மா பத்தே காலுக்கு வராங்க. சரி, பத்தே முக்காலுக்கு அவங்க வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் அந்த ஒரு மீட்டிங் வேண்டியிருக்கான். சரி, நீங்க வரவேற்புரை வந்து ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுட்டு நான் வந்து நம்ம நேரடியாக நீங்க வந்து ஐயா அறிமுகப்படுத்திட்டு அம்மா பேசுறது அப்புறம் தலைமை உரை அப்புறம் வச்சுக்கலாமா? ஞானசேகரன் ஐயா. ஐயா சுருக்கமா ரெண்டு வார்த்தை முடிச்சுக்கிறேன் ஐயா. அம்மா இது பண்ணிட்டு தலைமை உரைய அப்புறம் பின்னாடி பேசிக்கலாம். ஏன்னா அவங்க அவங்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். ஆமா ஆமா ஆமா. அவங்க என்ன பாபு நான் இதுக்கு போகணுமே அப்படின்னாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. தலைமை உரை அப்ப வச்சிருக்கேன். இப்ப ஐயா சொல்லிட்டாங்க ஷார்ட்டா ரெண்டு. அவங்கள பேச சொல்றதோட என் வேலை முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம பின்னாடி பேசிக்கலாம். எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை துடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. நல்லதோ வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். விசையுரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன். நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன். தசையினை தீச்சுடினும் சிவ சக்தியை பாடும் நல்லம் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன். இவை அருள்வதில் உனக்கேதும் தடையுளதோ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். நல்லதோ வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ. நன்றி. இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர்.
இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூமித்தவூர் நிரூமித்தவூர் தமிழுக்கு மதுவென்று பேர் தமிழுக்கு மதுவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர் பயிருக்கு வேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல் புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் சுடர் தந்த தேன் தமிழெங்கள் அறிவுக்கு தோள் தமிழெங்கள் அறிவுக்கு தோள் இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் வைரத்தின் வாள் தமிழெங்கள் பிறவிக்கு தாய் தமிழெங்கள் பிறவிக்கு தாய் இன்ப தமிழெங்கள் வளமிக்க உளமுற்ற தீ உளமுற்ற தீ தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் நன்றி வணக்கம் பாரதிதாசன் கவிதை அமைப்பின் சார்பில் இங்கே தமிழ்நாடு முழுவதும் அல்ல உலக நாடு முழுவதிலும் பகுத்தறிவாளர்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய என் அன்புமொழி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே விருது பெற இருக்கக்கூடிய மாணமிகு தோழியர் மணிமேகலை அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய திருவையன் ஞானசேகர் ஞானசேகரன் அவர்களே நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் பேர் சொன்னால் நேரம் இருக்காது ஏன்னா தோழியர் வந்து இன்னொரு நிகழ்ச்சிக்கு போனோம் அவங்க வந்து இருக்கிற நேரத்தை நாம் வீணடிக்க கூடாது என்ற அடிப்படையில் அவரை ஒரு சில அவருக்கு அறிமுகமே தேவையில்லை இருந்தாலும் ஒரு சிலை நம்ம அவையின் சார்பாக சொல்லியாக வேண்டும் ஒரு 35 காலத்துக்கு முன்னால் மொழிப்போர் வீர வணக்க நாள் கூட்டம் என்று நம்முடைய திராவிட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் 35 காலத்துக்கு முன்னால் நான் ஒரு முதன் முதலாக திமுகவில் வீரவணக்க நாள் கூட்டம் பேசுவதற்கு என்னை வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணத்தில் அறிவிக்கிறார்கள் அப்பொழுது எனக்கு இப்போ போல கூகுள்லாம் சர்ச் பண்ணி எடுக்கக்கூடிய வசதிகள் அப்போ இல்லாத பட்சத்தில் தோழியர் சேலம் அருள்மொழி ஏன்னு கேட்டிங்கன்னா ஆலந்தூரை வந்து அவங்க மறக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆலந்தூரில் நிறைய நிகழ்ச்சி நிறைய கூட்டம் பேசுவாங்க நாங்கள் எங்கள் நகர செயலாளர்கிட்ட சொல்லுவோம் அருள்மொழி அவங்க சைதாப்பட்டியில் அருமையாக பேசுனாங்க தேரடியிலன்னுவோம் உடனே என்ன பண்ணுவோம் ஆலந்தூர் கூட்டம் வாங்கி போடுவோம் அது மாதிரி எங்கள் ஆலந்தூருக்கு நிறைய கூட்டம் பேசணுவங்க அவங்களோட அவங்களெல்லாம் பேசுனால்தான் நாங்கள்லாம் சொற்பொழிவாளராக வளர்ந்தோம் அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவாளர் இங்கே வந்திருக்கிறார் அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து வீரவணக்க நாள் சம்பந்தமாக புத்தகம் கேட்ட நேரத்தில் உடனே என்ன மரியாதைக்குரிய புத்தகத்தை எனக்கு கொடுத்தாங்க நான் அதை பத்திரமா வச்சுட்டு இருக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு மனசு அதாவது மற்றவங்களை வெளியே கொண்டு வரணும் சமுதாயத்துக்கு கொண்டு வரணும்ன்ற உணர்வோடு இருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய சேலம் அருள்மொழி அவர்கள் அவங்க இந்த அவையில பேசணும் நான் உண்மையிலே திருவை பாபு அவர்களை பாராட்ட வேண்டும் இந்த அவைக்கு போற்றுதலுக்குரிய சேலம் அருள்மொழி அவர்கள் வந்திருப்பது அவரை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்த பெருமை மரியாதைக்குரிய திருவை பாபு அவர்களை அண்ணன் ஞானசேகரன் ஐயா கூட சொன்னாரு அப்பா இன்னைக்கு சரியான வேலை பண்ணி இருக்கிற எங்க சகோதரி எங்க தோழியரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலே மனசார திருவை பாபு அவர்களை பாராட்டி இங்க பல்வேறுபட்ட கவிஞர் பெருமக்கள்லாம் வந்திருக்கிறாங்க அவையெல்லாம் வருக 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 என்று குறிப்பாக ஐயா தமிழியலன் அவர்களுக்கும் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று சகோதரியாருக்கு அடுத்த நிகழ்வு ஏதோ இருக்கின்ற காரணத்தினால் சேல மருள்மொழி அவர்கள் ஐயா ஒரே ஒரு நிமிடம் தமிழ் தாய் வாழ்த்த தொடங்கிட்டு நம்ம அப்புறம் பேரலாம் ஓகே நல்லது தமிழ் தாய் வாழ்த்து பானுரேகா அவர்கள்
ஒளி தடையை நீக்கிட்டு பானுரேகா அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம். அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். கவிமாமணி திருவை பாபு ஐயா அவர்களுக்கு எனது இனிய வணக்கம். மற்றும் உள்ள சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ் தாய் வாழ்த்தை பாடுகின்றேன். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமுதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனால் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனர் திலகமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனக்கே தமிழனங்கே திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி, வணக்கம். நன்றி பானுரேகா. ஐயா அவர்கள் தலைமை உரை ஒரு சில பாரதி பாட்டு மட்டும் பாடிருங்க. நான் வந்து வரவேற்புரை அப்புறம் கூட பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பாரதி வாழ்த்து முடிச்சுட்டு நேரம் வந்து தலைமை உரை முடிச்சுட்டு அம்மாவுக்கு போயிடலாம். பாரதி வாழ்த்து யார் பாடுறது? லிங்கராஜா. லிங்கராஜா, மரியாதைக்குரிய ஐயா லிங்கராஜா அவர்கள் பாரதி வாழ்த்து பாடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆத்திச்சூடி இளம்பிரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியா கருணிரங் கொண்டு பார்க்கடல் மிசக்கிடப்போன் மகம்மது நபிக்கு மறை அருள் புரிந்தோம் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகத்தினார் அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். நன்றி. நன்றி ஐயா. ஒரே ஒரு இது, பாரதிதாசனுடைய ஒரு பாட்டை சொல்லிட்டு நான் வந்து நேர நீங்க எடுத்துக்கிறீங்க. நான் தான் பாடுறேன். ஒரே ரெண்டே வேடிய ஏ செய்யலாமா உப்பிலாமினியா? உப்பிலாமினியா ஐயா, மரியாதைக்குரிய திருவை பாபு அவர்கள் இப்பொழுது பாரதிதாசன் பாடலங்க. அனைவருக்கும் வணக்கம். பாரதிதாசனுடைய ஒரு பாடல். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்ச பாயிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்றல் நலிய குளிரல் நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் கண்டேன் என்று சொல்லி உங்களை எல்லாம் வணங்கி வாழ்த்துறை பின்னாடி விரிவாக வைத்துக் கொள்கிறேன். அம்மையாருடைய உரை ரொம்ப முக்கியங்கிறதுக்காக தலைமை வந்து அம்மையாரை பேச வைக்க வேண்டும் என்பதற்காக தலைமை இப்பொழுது ஐயாவை கூப்பிடுங்க. அப்புறம் அம்மையாரை பத்தி நம்ம வேலர் செய்ய பேசுவோம். எங்களுக்கு முழுக்க வழி முழுவதும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய ஐயா மானமிகு ஞானசேகரன் அண்ணன் அவர்கள் இங்கே தலைமை நிகழ்த்துவார். அவையோர் அனைவருக்கும் முதற்கண் ஞானசேகரன் ஒளித்தடை அவையோர் அனைவருக்கும் அவை சார்ந்த வணக்கங்கள். இன்று நம்முடைய பாரதிதாசன் கவிதை அமைப்பின் நிறுவனர் திருவை பாபு அவர்களால் நடத்தப்பெறும் இந்த நிகழ்ச்சி தமிழறிஞர் புலவர் நன்னன் அரங்கம் அன்னை கஸ்தூரிபாய் மேடை பன்முக திறமை தமிழறிஞர் சாசா மணிமேகலை அவர்களுக்கு பாராட்டு விழா. இந்த நிகழ்ச்சியில் மற்றவர்களை பின்னால் அழைக்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய பொழிவாளரை மட்டும்
இப்பொழுது அறிமுகப்படுத்த இருக்கின்றேன். அனைத்து சுவைஞர்களுக்கும் வணக்கம். தந்தை பெரியாரின் கரம் பிடித்து தமிழகத்தில் வளம் வந்து அண்ணாமலை புலவர் அண்ணாமலை அவருடைய பேர் தந்தை பெரியார் பெருந்தொண்டர் ஐயா அண்ணாமலையை பெற்றெடுத்த அரும்புதல்வி, தந்தை பெரியார் தத்துவத்தை தந்தை பெரியாரின் கரம் பிடித்து கழகத்தின் மேடைகளில் களமாடி வருகின்ற எனது அருமை மகள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எனக்கோ 20 வயது இருக்கும், ஆனால் அவர்கள் 12-15 வயதிலே நெய்வேலியிலே வந்து பேசு பொழிவுரை தந்தார்கள். தந்தை பெரியாருடைய கட்டளை என்னவென்றால், மகளிர் பேச சுற்றுலா பேச பொழிவுக்கு செல்கின்ற போது கழக குடும்பத்தோடு தங்க வேண்டும் என்பது. அப்படி தங்க மகளாய் நெய்வேலிக்கு வந்து சிறப்பான முறையில் சிம்ம கர்ஜனம் செய்து பெரியாரை அறிமுகம் செய்து நாடெல்லாம் அறிமுகம் செய்து வருகின்ற அருமை மகள், அன்பிற்குரிய சகோதரி, இப்படி பல பல நிகழ்வுகளை சொல்லலாம். அவர்களை இன்றைய நிலையிலே அவர்கள் ஒரு முதுநிலை மூத்த வழக்கறிஞராய் நம்முடைய தலைமை நீதிமன்றத்திலே வழக்காடி வருகின்றார். அவர் நினைத்திருந்தால் நீதிபதி மாண்பகை நீதிபதியாகவும் மாறியிருக்கலாம். தந்தை பெரியாருக்கு பேத்தியாய், அன்னை மணியம்மையாருக்கு இனிய மகளாய், தளபதி நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஆசிரியருக்கு நிழலாய் இன்றைக்கு வலம் வருகின்ற எங்கள் கழகத்தின் நமது தந்தை பெரியாரின் தத்துவத்தை நாளெல்லாம் சூறவாளியை போல் சுழன்றடித்து சுழல் அலையைப் போல் வாதப்போரில் எதிரியின் வாயடைக்கச் செய்து களமாடி வருகின்ற அருமை மகள் அருள்மொழி அவர்கள் இப்பொழுது தன்னுடைய உரையை துவக்கலாம். காரணம், அவருடைய நேரம் நமக்கு முக்கியம் என்பதால் உங்களுடைய அருமையான பொழிவை சுவைக்க காத்திருக்கிறோம். அனைத்து சுவைஞர்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வருக மகளே, தருக உங்களுடைய அருமையான பெரியார் தத்துவத்தையும் இன்றைய நிலையையும் எங்களுக்கு. நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. தம்பி, பண்பு நான் மீட்டெடுக்கிற மாதிரி வச்சுக்க சமயத்துல துவங்குமா? என் தம்பிக்கு ஆர்வம் அதிகம், ரொம்ப அதிகமா பேசிடுவாப்ல. அதுதான் அருண்மொழி அம்மா, நம்ம நன்னன் கூட அவை இருக்காங்க, வேண்மாள் இருக்காங்க, இதுல ஐயா சக்கரி இன்னும் பலர் இருக்காங்க, பின்னாடி சொல்றத பேசலாம். எங்க தம்பி வேலரசு பேசுங்க, உங்களைதான் கேட்டிருக்கோம். ஐயா, நான் வந்து போடுற ஒரு மெசேஜ் போடுறேன் பாருங்க, எனக்கு அட்மிட் பண்ணக்கூடிய அனுமதி இல்லை. வந்துச்சு. இந்த மாதிரி சொல்லாதப்பா, சொல்லாத தலைமை தாங்கும் அப்பா ஞானசன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் ஒப்பிலாமணி அவர்களுக்கும், இந்த தொண்டரம் பேணுவோரை கொண்டாடும் நல்லுளத்தார் திருவை பாபு அவர்களுக்கும் வந்து பாராட்டு வழங்கி விருது, சமூக விடியல் என்ற விருதை என்னுடைய அன்பு தமக்கை, இது உரிமையோடு நான் சொல்கிறேன், நம் எல்லோருக்கும் தோழர் தமக்கைக்கு அந்த சமூக விடியல் வழங்க இருக்கும். அம்மாவை பற்றி அறிமுகம், ஆதவனுக்கு அறிமுகம் தேவையில்லை, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்பது போல ஐயா அவர்கள் தெளிவாகவே எல்லாம் சொல்லிவிட்டார். 35 ஆண்டுகளுக்கு முன்னால் சட்டக்கல்லூரி மாணவராக நான் அவரை பார்த்தேன். அன்றைய அவருடைய தீர்மானம், ஒரு மாநாட்டில் இடஒதுக்கீடு காப்பு மாநாட்டில் அவருடைய நிறைவேற்றிய தீர்மானம் வந்து இடஒதுக்கீடு இதை காலில் விழக்கூடாது, ஆண்கள் காலில் பெண்கள் விழக்கூடாது என்கிற தீர்மானத்தை அவர் தான் முன்மொழிந்தார். அதுக்கு முந்தைய நாள் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாரு, அடுத்த நாள் அங்கே மேடையில் இருக்கிறாரு, பார்த்து வியந்தேன். அவருடைய வளர்ச்சியை நான் அறிவேன். இப்போது இந்த நிகழ்ச்சியை குறித்த அளவில் ஒரே ஒரு சொல் அவர் என்னிடம் கேட்டார். நான் அவரை ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கும் போது கூட அவரை பற்றிய குறிப்பை கேட்டிருந்தேன். எதுக்கு குறிப்பு, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அவரும் அப்படிதான் சொன்னாரு, ஓவியாவும் அப்படிதான் சொன்னாங்க, சுபவியும் அப்படிதான் சொன்னாங்க. இப்போ என்ன பகுத்தறிவாளர்கள் இப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சது நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்பவர்களை நான் குறை சொல்லவில்லை, அதை அந்த சொல்லலாம். தன்னுடைய தன்னை பற்றி ஒரு அவையில வந்து சொல்ல வேண்டிய இது வந்து உண்டு, எல்லாரும் நம்ம சொல்பவர்கள். இப்பொழுது என்ன கேட்டார் என்றால், உங்க அக்காவுக்கு தெரியாமல்
உங்க அக்காவுடைய உங்க அக்காவை பற்றிய குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள் என்று கேட்டார். எனக்கு இந்த சான்றாண்மையை நான் வைக்கிறேன், இந்த அளவிற்கு அறிமுகம் போதும். மேலும் அருள்மொழி கூறல், நிறைமொழி தேரல், குரல்மொழி கூறும் அழகு, அருள்மொழி கூறுவதை கேட்போம். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய சேலம் அருள்மொழி அவர்கள், நாங்கெல்லாம் திடல்ல வளர்ந்தவங்க. திராவிட கழகத்தின் பிரச்சார செயலாளர், உங்கள் உரையை தருக. ஒரே நிமிடம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சொற்பொழிவாளனாக இருந்தாலும் நாங்கள் பெரியார் திடலில் தான் வளர்ந்தோம். இதே சேலம் அருள்மொழி அவர்கள் பல திமுகவில் பேசியிருக்கிறார். என்றைக்கு அவருடைய உரையை கேட்பதற்கு அனைவரும் காத்திருக்கிறோம். வாருங்கள், உங்களுடைய உரையை தருங்கள். பாராட்டுரை தாருங்கள் சகோதரி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய இந்த விழா, இது பல காரணங்களால் சிறப்புக்குரியது. ஒன்று, உலகறிந்தவர்கள், விளம்பரம் பெற்றவர்கள், அல்லது ஏதோ ஒரு வகையிலே பின்புலம் கொண்டவர்கள், இவர்களைத்தான் கொண்டாடுவது சமூகத்தின் பழக்கம். அப்படிப்பட்ட நிகழ்வுகளைத்தான் பெரும்பாலான அமைப்புகளும் இயக்கங்களும் நடத்தி கொண்டிருக்கின்றன. அதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னை ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு பங்காளராக மட்டுமே கொண்டு, அவையடக்கம் மட்டுமன்றி எந்த இடத்திலும் தான் முந்திக் கொள்ளாமல், அதே நேரம் மற்றவர்கள் பேசுகிற எழுதுகிற கருத்துக்களை கேட்டும் படித்தும் தன்னுடைய வினைகளை எதிர்வினைகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செயல் வீராங்கனை, சிறந்த சிந்தனையாளர். ஆனால் விளம்பர வெளிச்சமோ அல்லது ஊடக வெளிச்சமோ படாத அந்த தொலைதூர கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரி மணிமேகலை அவர்கள், அவர்களுக்கு ஒரு பாராட்டு, அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்வது என்கிற அந்த எண்ணமே எனக்கு மிகப்பெரிய வியப்பையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. அது இந்த நிகழ்வின் தனிச்சிறப்பு. இந்த நிகழ்வுக்காக நமது அன்பிற்குரிய தலைவர் திருவை பாபு அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு கேட்டபோது, எனக்கு இன்று நிகழ்ச்சி 11 மணிக்கு நம்முடைய கர்நாடகத்தில் செயல்படக்கூடிய வழக்கறிஞர் ஹாவனூர் ட்ரஸ்ட் என்கிற அந்த அமைப்பில் பேராசிரியரும் வழக்கறிஞருமான ரவிவர்மகுமார் அவர்கள், சிறந்த பகுத்தறிவாளர், அவர் இந்திய அளவிலே தொடர்பு கொண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான ஒரு கருத்தரங்கை ஆங்கிலத்தில் நடத்துகிறார். அதில் முன்னாள் தலைமை நீதிபதிகள் கலந்து கொள்கிறார்கள். அந்த நிகழ்வில் நம்முடைய தந்தை பெரியார் அவர்களை பற்றி நானும், நாராயணகுரு அவர்களை பற்றி நமது தோழர் ஓவியா அவர்களும் பேச இருக்கிறோம். அந்த நிகழ்வுக்கு ஒப்புக்கொண்டு விட்டதனால் நான் இந்த எப்படி இதில் கலந்து கொள்வது தயக்கம் எனக்கு இருந்தாலும், என்னுடைய நெருக்கடியையும் புரிந்து கொண்டு இந்த நேரத்தினை இப்படி வடிவமைத்து கொடுத்ததற்காக தலைவர் திருவை பாபு அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இதற்கு அடிப்படையாக தோன்றா துணையாக செயல்பாட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய நிகழ்வின் தலைவர் ஐயா ஞானசேகரன் அவர்கள் உட்பட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழர் ஒப்பிலாமணி அவர்கள், அவர் சிறந்த பேச்சாளர். நாம் இந்த மாதிரியான திராவிட இயக்க உணர்வுகளை, தமிழ் உணர்வை சொல்வதற்கு நம்முடைய இயக்கங்களுடைய பெயர்களை தாண்டி கொள்கைகளால் இணைந்த ஒரு பெரும் குடும்பம் உலகெங்கும் இருக்கிறது. அவர்கள் தலைவர்களுக்குள் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டால் கூட எந்த காலத்திலும் கொள்கையோடு முரண்படாமல் நாம் செயல்பட வேண்டும் என்பதிலே ஒன்றுபட்டு நிற்கக்கூடியவர்கள். அத்தகைய ஒரு உணர்வை கொண்ட தோழர் ஒப்பில்லாமணி அவர்கள், எனக்கு இங்கு அறிமுகம் கொடுத்த தோழர் வேலர்ஸ் அவர்கள், இன்னும் நம்முடைய என் அன்புக்குரிய அக்கா வேண்மாள் அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்வின் தனித்தன்மைகள் என்று
நான் இரண்டாவதாக ஒன்று நம்முடைய அருமைக்குரிய மணிமேகலை அவர்களுக்கு பாராட்டு. இரண்டாவது இந்த அமைப்பினுடைய பெயர் பாரதி பாரதிதாசன், இருவரையும் இணைத்து பாரதியார் கருத்துக்களில் இன்றைக்கும் இரண்டு வகையான நில கருத்து பரிமாற்றங்களும் போராட்டங்களும் நிலவி கொண்டுதான் இருக்கின்றன. பாரதியாரில் இரண்டும் கொஞ்சம் கலந்திருக்கிறது என்பதும் உண்மை. அதில் எதை எடுத்துக்கொள்ளுகிறோம், ஒரு இந்து மத தீவிரவாத பத்திரிகை ஒன்று அந்த ஏட்டில் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்கிற வரியை போட்டிருந்தார். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்றால் பாபர் மசூதியை போல மற்ற அனைத்து வழிபாட்டு தலங்களையும் பள்ளித்தலங்களையும் நாங்கள் கோயிலாக்குவோம் என்கிற அவர்களுடைய கொள்கைக்கு பாரதியாருடைய அந்த கவிதை வரியை அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். அதை படித்த போது எனக்கு ஏற்பட்ட வியப்பும், ஓ இப்படியும் ஒரு பார்வை இருக்கிறது, அதனால்தான் அவர்கள் பாரதியாரை கொண்டாடுகிறார்கள், எனவே நாம் பாரதியாரில் இருந்து முழுமையாக விலகி விடுவோம் என்கிற ஒரு கருத்து இப்பொழுதும் நிலவி வருகிறது. ஆகவே பாரதியை அவருடைய மதவாத கருத்துக்களாக மட்டுமே பார்த்து விலகுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதே பாரதிக்குள் பலவித புதுமையான கருத்துக்களும் இருந்தன. தமிழை விட இன்னொரு மொழி சிறந்தது என்று ஒருவர் சொல்லுவதை கேட்கவே எனக்கு பொறுக்கவில்லை என்றும் அவர் எழுதினார். எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே என்றும் எழுதினார். வானமலர்ந்தது அனைத்து உணர்ந்திடும் வன்மொழி வாழியவே என்று தமிழை பற்றி பாடினார். அந்த பாரதியாரை ஏற்றுக்கொண்டு ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகாள் என்று பாடிய பாரதியாரை ஏற்றுக்கொண்டு சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்ட சோறுன்னும் பார்ப்புக்கு வேறொரு நீதி, சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரம் அன்று சதியென்று கண்டோம் என்று சொன்ன அந்த பாரதியை ஏற்றுக்கொண்ட புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் யார் பாரதியார் என்பதை மண்டும் மதங்கள் அஞ்சா நெருப்பு என்று சொன்ன அந்த சொல்லில் இருந்து தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்னென்பேன் என்னென்பேன் என்றும், தமிழுக்கு உகந்த ஒரு தலைவனை எண்ணி தமிழ்தாய் தவம் கிடக்கையில் வந்த இலகு பாரதி புலவன் தோன்றினான் என்று புரட்சி கவிஞர் பாடியதற்கு காரணமாக இருந்த அந்த பாரதியை அவரை எப்படி புரட்சி கவிஞர் ஏற்றுக்கொண்டாரோ அந்த பாரதிதாசன் அவர்களோடு ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு. பாரதியை மற்ற கருத்துக்காக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் புரட்சி கவிஞரை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பாரதியை ஏற்றுக்கொள்கிறார். இந்த இரண்டையும் இணைத்து இந்த அவை நடக்கிறது. அதில் இந்த அரங்கம் நமது பெரும் மதிப்பிற்குரிய ஐயா நன்னன் அவர்கள், நான் எப்பொழுதும் மிகச்சிறந்த சான்றோர்களை நினைக்கும் பொழுது மறைந்த என்று சொல்லுவார்கள், என்னை பொறுத்தவரை என்றும் மறையாத என்ற சொல்லைத்தான் பயன்படுத்துவேன். அப்படி நம் நினைவுகளில் இருந்து மறையாத ஐயா நன்னன் அவர்கள் பெயரில் அன்னை கஸ்தூரி பாய் அவருடைய வாழ்க்கை பல விதங்களில் ஆய்வுக்கும் பாராட்டுதலுக்கும் விமர்சனத்திற்கும் உட்பட்டது. அவரிடம் இருந்தல்ல அவரது வாழ்க்கை முறை, அன்றைக்கிருந்த சூழலில் அவர் எப்படி ஒரு பொது வாழ்க்கையிலும் தனி வாழ்க்கையிலும் இருந்தார் என்பதில், ஆனால் ஒரு அரசியல் இயக்கத்தை வழிநடத்திய, ஒரு நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த அந்த மாபெரும் தலைவருக்கு வாழ்க்கை துணைவராக இருந்து அவர் எத்தனையோ விதமான இன்னல்களையும் பட்டிருப்பார், இழப்புகளையும் எதிர்கொண்டார், தியாகத்தையும் செய்திருக்கிறார், அந்த சூழலுக்கு ஏற்ற ஒரு அடிமை வாழ்க்கையையும் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அவருடைய பணியை, அவருடைய தொண்டை இன்றைக்கு இந்த மேடை இணைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, அந்த வரலாறு நினைக்கப்படுவதில்லை. அப்படி கஸ்தூரிபாய் அவர்களுக்கும் ஒரு வரலாறு உண்டு, அந்த வரலாறு
நாம் அவற்றில் ஏற்றுக்கொள்ளுவதும் இருக்கலாம், முரண்படுவதும் இருக்கலாம். ஆனால் அது ஒரு சிறந்த வாழ்க்கை, பேசப்பட வேண்டிய வாழ்க்கை. அவர்கள் பெயரை இங்கு இணைத்திருக்கிறீர்கள். அதுவும் மிகச்சிறந்த ஒரு ஒரு இணைப்பு என்று நான் கருதுகிறேன். அந்த இணைப்பின் மூலமாக நீங்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வு நம்முடைய சகோதரி மணிமேகலை அவர்களுக்கு ஒரு பாராட்டு. அந்த பாராட்டில் நானும் பங்கு பெறுவது எனக்கு பெருமை. என்னவென்றால், அவருடைய முன்னெழுத்துக்கு சானா சானா மணிமேகலை, அது சரஸ்வதி சண்முகம் என்று பெற்றோர்கள் பெயர் இரண்டையும் தன் முன்னெழுத்தாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சூழல், அவர்களுடைய குடும்பம், மொழி உணர்வுள்ள குடும்பம், கவிமாமணி தேசிக விநாயகம் அவர்களோடும் செய்கு தம்பி பாவலர் அவர்களோடும் தொடர்பு கொண்ட அவருடைய தந்தையார், அவர்கள் குடும்பத்தினுடைய தமிழ் பெயர்கள், இவை அத்தனையும் இன்றைக்கு நமக்கு நம்முடைய தமிழ் குடும்பங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவை. ஒரு பெண்ணுக்கு குறிப்பிட்ட வயது, குடும்பம், திருமணம், இதற்கு பிறகு கொள்கை இருக்கக்கூடாது, வெளி உலக செயல்பாடுகள் இருக்க முடியாது, குடும்பத்திற்கு பிறகுதான் எல்லாம், இந்த சூழல் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனாலும் அதை அதற்கும் ஒரு முக்கியத்துவம் அளித்து, இதுவும் என் வாழ்வின் ஒரு பங்குதான், இதுவும் என் வாழ்வின் கடமைதான் என்பதை எந்த சலனமும் இல்லாமல் நடத்தி காட்டுகிறவர் நம்முடைய மணிமேகலை அவர்கள். என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் அவங்க சத்தமே இல்லாம முன்னாடி வந்து நிற்பாங்க. அது திராவிடர் கழக நிகழ்ச்சியாக இருக்கும், அல்லது இதை போன்ற ஒத்த கொள்கையுடையவர்கள் நடத்துகிற நிகழ்வாக இருக்கும். நான் கல்லூரி மாணவியாக இருந்து வரும் பொழுது ஐயா ஞானசேகரன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், அவர்கள் வீட்டில் நான் தங்கியிருந்திருக்கிறேன். ஒரு மகளாக என்று சொல்லுவதற்கேற்ற அத்தனையும், யார் வந்து பேச்சாளர்களுக்கு தலையை தேய்ச்சி விடுறது உட்பட, அத்தகைய அன்பை திராவிடர் கழக குடும்பங்களில் நான் ஒரு மகளாக பெற்று வளர்ந்திருக்கிறேன். அத்தகைய ஒரு குடும்பம் தான் ஐயா ஞானசேகரன் அவர்களுடைய குடும்பம். எந்த ஊருக்கு சென்றாலும் தனியாக போகக்கூடிய சூழல் கிடையாது. என்னுடைய தந்தையோ தாயோ பயணம் செய்வார்கள். அங்கு சென்று தங்கி இருக்கும் பொழுது அந்த கூட்டம் நடக்கிற நேரத்தில் தான் நாம பேச்சாளர். அதை தவிர வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டால் அந்த வீட்டில் பிள்ளைகளில் ஒருவர், என்னுடைய தாயோ அந்த அடுப்பங்கரையிலோ அல்லது கூடத்திலோ அந்த வீட்டின் பெண்களோடும் அந்த வீட்டின் மற்ற உறுப்பினர்களோடும் அவர்களுடைய ஒரு குடும்ப உறவினரை போல கலந்து பேசி கொண்டிருப்பார்கள். கிணறு வைத்த வீடுகள் இருக்கும், அந்த கிணத்துல அவங்க தண்ணி இறைத்து கொண்டிருந்தால் நம்முடைய முடியாத்தம் சடகோபன் அவர்கள் குடும்பத்தை போல அங்க கிணத்துல தண்ணி சேர்க்க வேண்டி இருந்தால் நானும் சென்று அவர்களோடு அந்த கிணத்துல தண்ணி இறைச்சு கொடுப்பேன். ஏன்னா நமக்காக அவர்கள் வேலை செய்யக்கூடாது, நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம், அவங்களோட சேர்ந்து பழகணும். இத்தகைய ஒரு பழக்கம் திராவிடர் கழக குடும்பங்களில் உண்டு. அந்த ஒரு அன்பு எப்பொழுது எங்கு பார்த்தாலும் அவர்கள் வந்து நம்முடைய பேச்சாளர்களை ஆற தழுவி அணைத்து கொண்டு அந்த அன்பை வெளிப்படுத்துவார்கள். எந்த நிகழ்வில் அவர்கள் நாங்கள் பேசுவதை கேட்டுவிட்டாலும் உடனடியாக முடிந்தால் தொலைபேசியில் அழைத்து, அல்லது ஒரு செய்தி குறுஞ்செய்தியானால் குறுஞ்செய்தி போட்டு, இதில் இப்படி பேசினீர்கள், நமக்கு வியப்பா இருக்கும், இந்த பேச்சை இவங்க கேட்டுட்டாங்களா, ஆனால் அதை கேட்பார்கள். நம்ம பெண்கள் நிறைய பேர் ஏதாவது பொது கருத்தை சொல்லும் போதெல்லாம், ஐயோ எங்க எனக்கு நேரமே இல்லை, அது போச்சு இது போச்சு என்று பேசி கொண்டிருப்பார்கள். இல்லை, நீங்கள் நினைத்தால் நீங்கள் நினைத்த வேலையை செய்வதற்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும். தேவை எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின் என்ற வள்ளுவருடைய அவர் கற்றுக் கொடுத்த அந்த மனப்பாங்கு, நேரம் இல்லை, இதை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி தொடங்குகிறேன், இல்லை, தந்தை பெரியாருக்கு பிடித்த திருக்குறள், குடிசெய்வார்க்கில்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும் என்பது, அந்த குடிசெய்வார்க்கில்லை பருவம் என்பதை நம் சகோதரி மணிமேகலை அவர்கள் சொல்லாமலே செய்து கொண்டிருப்பார். ஒரு ஆசிரியர் பணியிலும் இருந்து கொண்டு திராவிடர் கழகத்தின் செயல்பாடுகளிலும் பங்கெடுத்து
அவருடைய உழைப்பு எத்தகையது என்று சொன்னால், பேசுவது, எழுதுவது, கூட்டம் கேட்பது, பாராட்டுவது மட்டுமல்ல, ஒரு களப் போராளியாக நின்று 4 முறை சிறைக்கு சென்றிருக்கிறார். சிறைச்சாலைக்கு செல்லக்கூடியது என்பது வாழ்க்கையிலே ஒரு பெரிய அனுபவம். அந்த அந்த அனுபவம் பலரையும் பக்குவப்படுத்தியிருக்கும். அது பல புதிய செய்திகளை, பார்வையை கொடுக்கும். அந்த அந்த அனுபவத்தை ஒரு முறை பெற்றவர்கள் பிறகு அரசியல் வாழ்க்கையிலிருந்து விலகி போவதும் உண்டு. ஆனால் 4 முறை பொது நோக்கங்களுக்காக, இடஒதுக்கீட்டுக்காக, ஜாதி ஒழிப்புக்காக அவர் சிறைச்சாலைக்கு சென்றவர் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. வரலாறு வெற்றி பெற்ற தலைவர்களால் மட்டும் உருவாக்கப்படுவதல்ல, வெளியில் தெரியாத ஆயிரக்கணக்கான செயல் வீரர்களால் உருவாக்கப்படுவது. அவர்கள்தான் அடித்தளமாக அமைந்து இந்த இயக்கங்களை வெற்றி பெற செய்கிறார்கள் என்கிற அளவில் நம்முடைய சகோதரி மணிமேகலை அவர்களுடைய அந்த பண்பும் உழைப்பும் உறுதியும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் எடுத்துக்காட்டாக அமைவது, அவரை பாராட்டுவது என்பது என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். அவருடைய நெகிழ்ந்த அந்த அன்பு உள்ளம் எப்பொழுதும் எல்லோருடனும் பயணம் செய்யும். அவர்களுடைய அந்த வாய்ப்பை, திறமையை இப்பொழுதும் ஒவ்வொரு நிகழ்விலும் அவர்கள் பங்கேற்று தன்னுடைய பங்களிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவரை பாராட்டுவதில் நானும் பெருமை கொள்கிறேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த அமைப்பினுடைய தலைவர் திருவை பாபு அவர்களுக்கு என்னுடைய நன்றி, மற்ற அனைத்து தோழர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கமும். விடைபெறுகிறேன். நன்றி. அம்மா, ஒரே ஒரு செய்தி. அம்மா சொல்லுங்க. நீங்க அந்த அம்மாவுக்கு வந்து சமூக விடியல் ஒரு விருது நீங்க உங்க கையால நீங்க உங்க வாயால முழிஞ்சிருங்க. அப்புறம் கண்டிப்பா ஒரே விஷயம், அதுவும் அப்புறம் இந்த கலந்துரையாடல் என்ற நிகழ்வின் மூலமாக லண்டன் சத்யா மோகன் என்கின்ற ஒரு அம்மையார் வந்து ஒரு 5000 ரூபாயை அந்த அம்மாவுக்கு அன்பளிப்பாக எங்க அமைப்பு மூலமாக தராங்க. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. சகோதரி மணிமேகலை அவர்களுக்கு சமூக விடியல் என்று நம்முடைய திருவண்ணாமலை பாரதி பாரதிதாசன் இயக்கம் வழங்கக்கூடிய இந்த விருதினை நான் அறிவிப்பதில் பெருமை கொள்கிறேன். சமூக விடியல் விருது பெறும் சகோதரி மணிமேகலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள், வணக்கம். நன்றி. நான் அங்க நிகழ்ச்சி தொடங்கிருச்சு, நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. சத்யா மோகனுடைய பணத்தை அறிவிச்சிருமா? 5000 கொடுக்குறாங்க. நீங்க அறிவிச்சிருங்க. நன்றிமா. நன்றி. நன்றி. நன்றிமா. நன்றி. ஐயா ஒப்பிலாமன் சொல்லுங்க. ஐயா நீங்க நீங்க நிகழ்ச்சி நடத்திட்டு போலாம் ஐயா. தொடர்ந்து இப்பொழுது நம்முடைய சமூக விடியல் விருது பெற்ற மணிமேகலை அவர்கள் ஏற்புரை நிகழ்த்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மணிமேகலை மகளே, உங்க மைக்க சரியா வச்சு பேசுங்க. இப்ப அந்த விருதுக்கான சான்றிதழ் இப்ப தெரியுது பாருங்க. தெரியுது ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்புறம் அந்த 5000 ரூபாய்க்கு கூட அந்த ரெசிப்ட் அந்த அதையும் இப்ப காமிப்பாங்க நினைக்கிறேன். வந்துருச்சியா? வந்துருச்சு. மகளே பேசு, நிறுத்தி பேசு, அழகா பேசு. ஏப்பா கரகரன்னு வருது. குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கேடும் என்ற தந்தை பெரியாரின் பிடித்தமான குரலாக அத்தனை இடங்களிலும் சொல்லி வருவதான குரலையே இங்கும் அம்மையார் அவர்கள் சொன்னார்கள். அதனையே நான்
மீண்டும் கூறி இந்த பாரதி பாரதிதாசன் அமைப்பு மூலமாக ஐயா கலைமாமணி திருவை பாபு அவர்கள் ஏற்படுத்தியிருக்க நிகழ்விலே ஏற்புரை கொள்ளும் அளவிற்கு எனக்கு அருகதை இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்வேன். ஏனென்றால் இங்கே நம்முடைய சிறப்புரை ஆசிரியக்கும் அம்மையார் நம் எல்லாராலும் போற்றப்பட வேண்டியவர், எத்தனையோ பாராட்டுகளை பெற வேண்டியவர், நாம் அதையும் எடுத்து செய்ய வேண்டுமாய் இந்த கூட்டத்திலே கேட்டுக் கொள்கிறேன். ஐயா கலைமாமணி திருவை பாபு ஐயா அவர்களுக்கும் தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய கழக முன்னோடி ஞானசேகரன் ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக பேச்சாளராம் எமது பாசமிகு அண்ணன் தோழர் ஒப்பிலாமணி ஐயா அவர்களுக்கும் நம்முடைய அழைப்பினை ஏற்று ஒரு சிறிதும் மறுப்பு சொல்லாமல் இதுதான் தொண்டு என அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அம்மையார் அவர்களுக்கும் ஏனைய அத்துணை பேருக்கும் அதை இனி அம்மா அவர்களை வழியனுப்பிய பின்னர் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் ஏற்புறையும் தருவேன் என கூறி இன்றைக்கு அம்மா அவர்கள் சொன்னது போலவே இந்த தளத்தை இன்றைக்கு சிறப்பு செய்வதான இந்த தளத்தையும் நாங்கள் சமூகத்திற்கு கருத்துக்கள் எடுத்து சொல்லக்கூடிய தளமாகத்தான் பயன்படுத்துகிறோம் என்பதை திருவை பாபு ஐயா மூலமாக அத்துணை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்கள் காலத்தின் கட்டாயம் அப்படி இருக்கிறது. ஏதோ இங்கு வந்தார்கள், நமக்கு சிறப்பு செய்கிறார்கள், அடுத்து ஒரு கூட்டத்தில் அம்மையார் செல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய இடையரா பணி, ஒரு தொய்வரா பணி, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொருடைய அழைப்பையும் ஏற்று அது கூட்டங்களால் ஆனாலும் சரி, ஊடகத்தில் ஆனாலும் சரி, நல்ல விவாதங்களை எடுத்து வைத்து எத்தனை எதிர்முனை கேள்விகள் வந்தாலும் அத்தனைக்கும் பதில் தந்து சமூகத்தை ஒரு விடியலுக்கு கொண்டு செல்ல வேண்டுமாய் இருக்கக்கூடிய அம்மையாருக்கு நாம் அவள் அனைவர் சார்பாகவும் அத்தனை மன்றங்கள் வாயிலாகவும் அதிலும் முக்கியமாக என்னை அறிமுகம் செய்து வைத்த என்னுடைய உடன்பிறப்பாம் வேலரசு தமிழரசன் மூலமாக நான் கற்றதும் பெற்றதும் என்பேன் கலந்து விடும் மன்றம் அவர் தமிழின் ஐயா அவர்களுடைய அந்த மன்றத்து மூலமாக ஏனைய மன்றங்களை நான் அறிய வாய்ப்பா இருந்தது என்பதை இந்த வாய்ப்பிலே கூறிக்கொள்கிறேன். அதிலும் நம்முடைய திருவை பாபு ஐயா அவர்கள் என்னை 3-4 கூட்டங்களில் மட்டுமே பார்த்ததிலே எந்த குறிப்பை அவர் எடுத்தாரோ தெரியவில்லை. எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்து என்னையும் கௌரவிப்பதாக கூறுகிறார். எனக்கு மறைப்பாக இருக்கிறது. இங்கே அம்மையார் அழகாக குறிப்பிடுவார்கள், அவர்கள் பாரதிதாசன் பாலுண்டு வளர்ந்தவர்கள். தாயின் கருவில் இருந்தே பாரதிதாசன் பாடலை எல்லாம் கேட்டு கேட்டு அப்படியே பிரசவத்துக்கும் ஆளாகி வந்த ஒரு பெண்மணி தான் என்பதையும் கூறி அவர்கள் சொல்வார்கள், நான் கருவில் இருக்கும் போதே பாரதிதாசன் பால் உண்டவள் என்று. நிஜமும் அதுதான். அப்புறமா பாரதிதாசன் சிந்தனை ஏற்று அவர் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தூழும், மனப்புகையில் சுரத்தை எழும் என்று சொல்லி சென்றாரே அந்த வரிகளுக்கு ஒப்பமான தந்தை பெரியாரை தன்னிலே வரிந்து இன்றளவும் சமூகத்தில் இருக்கக்கூடிய கூணல்களை நிமிர்த்த பாடுபடக்கூடிய அம்மையார் கலைஞர் தம் கையாலே பாரதிதாசன் விருது பெற்றவர் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். இந்த அமைப்பிற்கு அவர்களே மலைத்திருக்கிறார்கள், எனக்கு பாரதிதாசன் விருதா என்று. ஆனால் தமிழ் தலைவர் ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நீதான் சிறுபிள்ளையிலே பாரதிதாசன் கவிதைகளை சொல்லி வரியம்மான். அப்போ அதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் நம்முடைய அம்மையார் இப்படி பாரதிதாசன் விருதுகளையும் பெற்று தலைவர்களையும் உள்வாங்கி சமூகத்திற்காகவே தன்னை சட்ட வழக்கறிஞராக ஆகி, ஆனாலும் 24 மணி நேரத்திலும் அவர்களுக்கு அடுத்த மணி நேரம் எப்படி கிடைக்கிறது என்பதை நாம் மலைப்புக்கு ஆளாக்கி இன்று சமூக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அம்மையாருக்கு இந்த மன்றத்து மூலமாக அத்தனை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடுதலாக இப்படி ஒரு வாய்ப்பினை நல்கிய, அதாவது மனிதனை சக மனிதனாக கொள்ளக்கூடிய உணர்வு பெற்ற 16 ஆண்டுகளாக 2004 என்று குறிப்பிடுகிறார் திருவை பாபு ஐயா அவர்கள், கலைமாமணி ஐயா அவர்கள். அவர்கள் சொல்வது போல 16 வருடங்களாக இந்த அமைப்பு மூலமாக யார் யார் தொண்டு செய்கிறார்களோ, யார் யார் தன்னை தமிழுக்காக தன்னை ஈடுபட்டுக் கொள்கிறார்களோ, சமூக செயல்களை செய்கிறார்களோ, வேற்று பிரிப்பு இல்லாமல் தாயும் பிள்ளையுமாக பழகக்கூடிய ஒரு சுபாவத்தையும் கொண்டு செய்து வருகிறார் என்றால் அது மிகையாகாது. இன்னும் அவர் தம் பொது வாழ்வு என்று எடுத்துக்கொண்டால் 40 ஆண்டுகளாக நான் என்ன நினைக்கிறேன், 35 ஆண்டுகளாக 22 வயதில் வீட்டை விட்டு தனியார் பள்ளி ஆசிரியராக வெளிக்கிளம்பிய ஒரு களம். அதில் நான் கண்ட பல்வேறு நட்புகள், கிடைத்த அறிவு, நல்லறிவு,
இங்கு அம்மையார் அவர்கள் அது போலவே பணி செய்திருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் நாம் கலைமாமணி திருவை பாபா ஐயா அவர்களை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும் தகும் தகும். இன்னும் நேரத்தின் அருமை தருதி அம்மா அவர்கள் அடுத்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டி இருப்பதால் அவர்கள் நமக்கு இங்கு வந்து சிறப்பு தராது எல்லோருக்குமாய் கிடைத்த ஒரு பெரு வாய்ப்பு என்பதை மட்டும் கூறி நன்றி கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம். அத்துணை இந்த தமிழ்கூர் நல்லுள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம். நன்றி அம்மா. நன்றி. உங்களுடைய ஏற்புரையிலேயே ஏற்பட்ட உங்களுடைய அனுபவங்கள் அத்துணையும் சொல்லுகிற நேரத்தில் சமூக விடியல் என்ற விருது பெறுவது சிறந்ததாக கருதும் என்று எண்ணி முதலில் ஒரு மகளிரை மகளிர் வாழ்த்துவது சரியாக இருக்கும் என்று மரியாதைக்குரிய அவ்வை அவர்கள் அவ்வையம்மா அவர்கள் வாழ்த்தும்படி அன்போடு அழைக்கிறேன். அவ்வையம்மா ஒளித்தடை நீக்கிட்டு வரலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க அவ்வையம்மா. வணக்கம். அகர வரிசைப்படி அழைத்திருக்கிறீர்கள். சமூக விடியல் என்ற விருதை பெற்றிருக்கிற அம்மா மணிமேகலை அவர்களுக்கு வணக்கம். இந்த பாரதி பாரதிதாசன் கவிதை அமைப்பு இந்த விருதை வழங்கியிருக்கிறதே அந்த நிறுவனத்தின் தலைவர் திருவை பாபு அவர்கள், ஐயா ஞானசேகரன், ஒப்பிலாமணி ஐயா போன்ற முதலான பெருமக்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்துறையை வாசிக்கிறேன். அன்றாடம் விடியலின் போது அருட்கொடையாய் திருக்குறள் படித்து அதை கேட்டு முடிக்கும் முன்னே அடுத்த பதிவாய் பாவேந்தர் பாட்டு அடுக்கடுக்காய் விடுதலை ஏடு முதல் அருமையாய் பகிர் பலர் பலவும் பகிரும் தோழரே. கொரோனா எனும் தீயுண்ணி தான் கொடுத்த இணைய வழி இனிய நண்பரே. கலந்துரையாடல் நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்ட போதுதான் முதல் முதலாய் கண்டேன் தங்களை. ஆர்வமுடன் நீங்கள் கருத்தாய் செவி மடுத்ததை உணர்ந்தேன். கருத்துகளை பதிவிடும் பாங்கு உங்களை கவனிக்க தூண்டியது. தொடர்ந்தது நட்பு. ஆழமான செறிவான கருத்துகளை பதிவிடும் ஆற்றல் விரைவு என்பன வியக்க வைத்தது. தங்களை நான் வியந்துதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னமும் இல்லறம் ஏற்றால் இயக்கப்பணிக்கு இடையூறு வந்துவிடுமோ என்று அஞ்சி துறவரமும் தகுதியானதென அல்ல என்று ஒதுக்கி தொண்டரமே நல்லறம் என்று தந்தை பெரியார் காட்டிய பாதையிலே பயணம் செய்கிறீர்கள். உங்கள் தொண்டு தொடரட்டும். தோள் கொடுக்க நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம். உங்கள் உடல் நலத்தை பேணிக் கொள்ளுங்கள். உள்ள நலம் உறுதி சிறப்பாகவே இருக்கிறது. நீங்கள் தொடர வேண்டும். ஆசிரிய பணியிலே இருந்திருக்கிறீர்களே அதுவே மிகப்பெரிய சமூக பணிதான். அதை தாண்டி நீங்கள் குறிப்பிட்டதை போல பல மாணவர்களை புது வழியிலே பாரதிதாசன் பாடல் ஒப்பித்தல் முதற்கொண்டு அதற்கெல்லாம் அழைத்து வந்து ஊக்கப்படுத்தி அந்த பணிகளையெல்லாம் செய்திருக்கிறீர்கள். ஆசிரியர் ஒரு போராட்டம் அறிவிக்கிறார் என்றால் அவரது பதிவு அந்த பதிவு வருவதற்கு முன் தாங்கள் அந்த பதாகையை ஏந்திப்படி நிற்கின்ற பதிவு எங்களுக்கு வந்துவிடும். அந்த விரைவு உண்மையிலேயே வியக்க வைக்கிறது. நீங்கள் மனநலத்துடனும் உடல் நலத்துடனும் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும். தங்கள் தொண்டரம் தொடர வேண்டும். நன்றி அம்மா. வாழ்க. மிகச்சிறப்புமா. மிகச்சிறப்பு.
தம்பி ஒப்பிலாமணி, தம்பி ஒப்பிலாமணி, ஒப்பிலாமணி அண்ணா சொல்லுங்கண்ணா, அண்ணா சொல்லுங்கண்ணா. அவரு வரவேற்புற விடுங்க, அவர அவரு கடைசியா பேசுறாரு சார். ரைட், விட்டுருங்க. நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பா பேசணும்னு சொல்லி அவரு இறுதியா பேசுறாங்க. அகரவரிசையில் வாழ்த்து சொன்னது அவ்வையம்மா அவருடைய வாழ்த்து ஒரு அற்புதமாக இருந்தது. ஆமா, நாம் தெரியாததை கூட அற்புதமாக இங்கு எடுத்து சொன்னார்கள். மிகவும் மகிழ்ச்சி அம்மா. எங்கள் ஐயா பேராசிரியர் வாழ்த்து ஐயா பேராசிரியர் நன்னன் அவர்கள் வாழ்த்தியதை போன்றே எங்களுக்கு மனம் நிறைவு இருந்தது. அடுத்தபடியாக கலைத்தாமரை ராஜேஸ்வரி அவர்கள் வாழ்த்தும்படி உங்களை அழைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைத்து கைவிஞர் பெருமக்களின் நல் நெஞ்சங்களுக்கு இந்த கலைத்தாமரையின் கனிவான காலை வணக்கங்கள். இசை ஒரு மனக்கேட்டே அதை உனக்கு அளித்திட ஏன் இன்னும் தயக்கம்? அனுதினமும் நான் இறைவிடம் பிரார்த்திக்கும் பொழுது இப்படி ஒரு ஒப்பில்லா சகோதரியை எனக்கு கழித்த இந்த கலந்துரையாடல் குடும்பத்தை நான் மனதார நான் வாழ்த்துகிறேன். எந்த நிகழ்வு நிகழ்ந்தாலும் எனக்கு அதை அறிவுறுத்துவது என்பதை தனது பெருங்கடமையாக கொண்டிருக்கிறார் இந்த மணிமேகலை சகோதரி. அவர்களுக்கு இந்த விருது என்பது விருதுக்கு பெருமை இல்லை, விருதுக்கு தான் பெருமை. அந்த அம்மையாருக்கு எந்த வித பெருமையும் கிடையாது. இது போல அவர்கள் வந்து மேலும் மேலும் பல விருதுகள் பெற வேண்டும். அமைதியின் இருப்பிடமாய், அடக்கத்தின் உறவிடமாய், தொண்டே தனது வாழ்க்கையின் முழு மூச்சாய் கொண்டு இந்த மணிமேகலை அம்மா அவர்கள் வாழ்வது என்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு சகோதரி ஒரு உறவு எனக்கு கிடைத்திருப்பது என் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் மகிழ்ச்சியை மட்டுமல்ல ஒரு ஆத்ம பலத்தையும் எனக்கு வந்து அளித்திருக்கிறது என்றால் அது வந்து மிகையல்ல. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் தலைவணங்கி என் கலைத்தாமரையை நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மணிமேகலை அம்மா அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் நிறைவான செல்வங்களுடன் உடல் ஆரோக்கியத்துடனும் உள்ள உறுதியுடன் மேலும் மேலும் பல தொண்டுகள் செய்து இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் ஒரு வழிகாட்டியாய் வாழ்க்கை தொழிலாய் இருப்பார் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அந்த அம்மையாருக்கு இந்த கலந்துரையாடல் சார்பாக இந்த கலைத்தாமரை அவர்கள் கனிவான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த வாய்ப்பினை அளித்த நல்ல உள்ளங்களுக்கும் கவிமாமணி திருவாய் பாபு அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க உங்கள் தொண்டும் மணிமேகலை அம்மா, வணக்கம். நிகழ்ச்சி துவங்குறதுல இருந்து கலைத்தாமரை அம்மா ரொம்ப முனைப்பா இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வாழ்த்துக்களும் முனைப்பாக இருக்கிறது. நன்றி அம்மா. அடுத்ததாக கவிஞர் குடியாத்தம் குமணன் அவர்கள். ஐயா ஒரே விஷயம், நிகழ்ச்சியில போடுறவங்களை முதல்ல கூப்பிடுங்க ஐயா. நிகழ்ச்சியிலயா? ஆமா, அப்புறம் மித்தவங்களை கூப்பிடுங்க. முதல்ல நிகழ்ச்சியில உள்ளவங்க ஃபர்ஸ்ட் பேசட்டும். சொல்லுங்க யாருங்க நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட்? ஆமா, நம்ம வெண்மாள் கோவிந்தன் மாதிரி இருக்காங்க இல்லையா, வாழ்த்துறை வெண்மாளா? நம்ம வாழ்த்துறையில நம்ம வாழ்த்துறவங்களை என்ன போட்டிருக்கோம் முதல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுங்க. சரி, மரியாதைக்குரிய அம்மையார் வேண்மால் அவர்கள் வாழ்த்தும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். விழா தலைவர் மானமிகு ஞானசேகரன் ஐயா அவர்களே, சமூக விடியல் விருது கொடுத்து சென்ற மானமிகு வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர் ஒப்பிலாமணி அவர்களே, பாரதி பாரதிதாசன் கவிதை அமைப்பை நிறுவன தலைவர் அதன் நிறுவன தலைவர் திருவை பாபு ஐயா அவர்களே, மற்றும் உள்ள சான்றோர் பெருமக்களே, தோழர்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதவிக்கும் கோவலனுக்கும் மகளாய் பிறந்த மணிமேகலை அவர்கள் துறவரத்தை ஏற்று பசிப்பிணி மருத்துவராக செயல்பட்டார். மானமிகு சண்முகம் மானமிகு சரஸ்வதி இணையருக்கு மகளாக பிறந்த நம் மணிமேகலை அவர்கள் இல்வாழ்க்கையை ஏற்கவில்லை, தொண்டரத்தை ஏற்று பெரியாரின் பெருநெறியை பிடித்து ஒழுகுவதால் சமூக விடியலுக்காக தன்னையே ஒப்படைத்துக் கொண்டார். அன்புடையார் என்பும் உடையர் பிறர்க்கு என்ற
திருவள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப இவர் தன்னை முழுவதுமாக சமூக பணியிலே ஈடுபடுத்தி கொண்டார். இவர் எப்பொழுதுமே ஒரு பேசும்போதே அந்த அன்பு தெரியும். அவரோட முகத்திலையும் சரி, தொலைபேசி வழி கேட்டாலே அந்த குரல் வந்து அவருடைய அன்பு வெளிப்படும். விரைவாக பேசுவார், எல்லா செய்திகளையும் சொல்லிவிட வேண்டும் என்ற ஆர்வம் அதில் தெரியும். அவர் வந்து இந்த குமரி மாவட்ட அந்த இதுல பேசுவாரா, அந்த வட்டார வழக்கு மொழிகளை பேசுவார். சில சொற்கள் எனக்கு புரியாது, இருந்தாலும் அதை கேட்டுக்கொண்டிருப்பேன். என்ன அந்த அன்பு, அவருடைய அன்பு வந்து என்னை வியக்க வைக்கும். எங்க அப்பா நன்னன் மீது மிகுந்த பற்று கொண்டவரவர், அதனால் எங்கள் மீதும் பற்று. எங்களுக்கு இப்போ ஒரு 3-4 மாதங்களா தான் அவரோட பழக்கம். ஆனா அவர் காட்டுகிற அன்பை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கும். எந்த பதிவு போட்டாலும் உடனே உடனே அதை பற்றி, நான் ஒரு பதிவு போட்டாலும் சரி உடனே அதை பற்றி ஒரு பாராட்டி ஒரு விளக்கம் கொடுப்பார். இல்லைன்னா உடனே தொலைபேசியில் அழைப்பார், பாராட்டுவார். இப்படி அவரை எப்படி வேண்டாலும் பாராட்டலாம், அந்த அளவுக்கு அன்புள்ளம் கொண்டவர். இவருடைய தாத்தா வேபி வேலாயுதம் அவர்கள் மிகுந்த செல்வாக்கோடு இருந்திருக்கிறார். அவங்க அருள்மொழி அம்மா சொன்னது போல பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அவர் வீட்டுக்கு வருகிறார்கள். அவர்களை எல்லாம் சந்தித்த அனுபவம் இவருக்கு இருக்கிறது. இவருடைய தந்தை சண்முகம் வந்து சுயமரியாதை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர். தாயார் சரஸ்வதி வந்து சின்ன வயதிலேயே பாரதி பாரதிதாசன் கவிதைகளை எல்லாம் சொல்லி வளர்த்தார் என்று சொல்லுகிறார். அதனால்தான் இவர் வந்து அந்த சுயமரியாதை கருத்துக்களை இளம் வயதிலேயே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால்தான் இவர் ஒரு சமூக போராளியாக உருவாகி இருக்கிறார். அவரும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இவருடைய மூத்த அக்காள், அண்ணன், அப்பா என்று மூவரையும் இழந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவர் வந்து ஆசிரிய பணிக்கு வந்திருக்கிறார். அந்த ஆசிரிய பணியும் அவர் அவ்வளவு உள்ள அன்போடு பிள்ளைகளுக்கு வந்து அப்படி அதுல ஈடுபாட்டோடு செய்திருக்கிறார். ஆங்கிலம் இந்தி மொழியும் அவருக்கு தெரிந்திருக்கிறது. பிறகு நல்லொழுக்க பாடம் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அந்த பள்ளி நேரம் தவிர மற்ற நேரங்களில் பயிற்சி வகுப்புகள் எடுத்திருக்கிறார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே முரசொலி அறக்கட்டளை ஆண்டுதோறும் பாரதிதாசன் பாடல் ஒப்புவித்தல் போட்டி நடத்துவார்கள். அந்த போட்டிக்கு மாணவர்களை தயார் செய்து அவர்களை அழைத்து கொண்டு செல்வாராம். அதை ஒரு தன் கடமையாக செய்து வருகிறார். இப்படி எண்ணற்ற பணிகள் அவர் செய்வது. அது வந்து அருள்மொழி அம்மா கூட சொன்னாங்க, வெளி உலகத்துக்கு தெரியாது அவர் செய்கிற பணிகள். எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் திராவிட கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ அறிவித்தால் உடனே இவர் கண்டிப்பாக முன்னணியில் இருப்பார். இப்பொழுதுதான் நாங்க இந்த கொரோனா காலத்துக்கு பிறகுதான் ஊரணு காலத்துல அவரை பார்த்தேன். அதுல தன்னோட வீட்டை வாசல கொடியை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. ஒவ்வொரு எந்த போராட்டம் அறிவித்தாலும் உடனே நின்று கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து அந்த பதிவை உடனே புலனத்திலே போட்டு விடுவார். இப்படி அச்சம் தவிர்த்து மடமையை நீக்கி மனிதநேயத்தை வளர்த்து பெரியாரின் பெருநெறியை கடைபிடித்து ஒழுகும் தோழர் மணிமேலை அவர்கள் சிறந்த சமூக பணியாற்றி வருகிறார். அவருடைய பணியை போற்றி பாரதி பாரதிதாசன் அமைப்பு கவிதை அமைப்பு அவர்களை தேர்ந்தெடுத்து அவருக்கு இந்த விருது வழங்குகிறது. அந்த விருதுக்கு முழுக்க முழுக்க தகுதியானவர். அவர் சொன்னது போல அது தகுதி இல்லாதவர் என்றுலாம் சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க அந்த தகுதி அந்த விருதுக்கு தகுதியானவர் அவர். அதற்கு திருவைபாபு ஐயா அவர்களுக்கு என் பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய தந்தை நன்னன் அவர்களுக்கு ஒரு அரங்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். அது அவரை நினைவு கூர்ந்து இந்த அரங்கை அமைத்ததற்கு எங்கள் நன்னன் குடியின் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கஸ்தூரிபா அரங்கு என்று ஒன்று அமைத்திருக்கிறார். இப்படி காந்தியடிகளை தான் எல்லாரும் போற்றுவார்கள். இது ஒரு பெண்களுக்கு உயர்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே இது அமைத்திருக்கிறார். இதுவும் மிகவும் சிறப்பானது. இறுதியாக மணிமேகலை அம்மா அவர்களுக்கு மேலும் மேலும் அவர் இந்த தொண்டரத்தில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி அவரை வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மையார் வேணம்மாள் சொல்லுகிற பொழுது முரசொலி அறக்கட்டளை சார்பாக மாணவர்களுக்கு கவிதை கட்டுரை போட்டிகள் நடக்கும். அப்பொழுது நாங்கள் மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டம் முழுவதும் நடுவராக சென்று இருக்கிறேன் நான். உண்மையிலே இது போன்ற ஆசிரியர் பெருமக்களை நடுவராக அவங்க இது அவங்களும் நடுவராக நாங்கள் பக்கத்தில் வச்சுருப்போம். இப்பொழுது நீங்கள் சொன்னதற்கு பின்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒருவர் இருக்கிறார் என்று எங்களுக்கு அடையாளம் காட்டியது. அடுத்த ஆண்டு நடைபெறும் இந்த ஆண்டு கொரோனா காலத்தினால் அது தடுத்து இருக்கிறது.
அடுத்த ஆண்டு நிச்சயமாக தலைமையிலேயே அவர் நடுவராக உட்காருவதற்கு எங்களுடைய பணி நடைபெறும். ஏன்னா இது மாதிரி இருக்கிறவங்களை கொண்டு வந்து நிறுத்துறது சரியாக இருக்கும் என்பதை உங்களுடைய வாழ்த்திலிருந்து தெரிந்து கொண்டோம். நன்றி அம்மா. அடுத்தபடியாக சக்கையா அவர்கள் மரியாதைக்குரிய போட்டுதலுக்குரிய அன்பு ஐயா தமிழியலன் அவர்கள் மரியாதைக்குரிய சக்கையா அவர்கள் விருது பெற்ற மணிமேகலை அவர்களை வாழ்த்தும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம். தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். பாரதிதாசன் கவிதை அமைப்பின் சார்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற தோழர் தமிழறிஞர் சாசா மணிமேகலை அம்மையார் அவர்களுக்கான சமூக விடிகள் என்ற விருது வழங்கி சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கும் விழாவிலே எனக்கும் வாழ்த்துறை வழங்க வாய்ப்பளித்த இந்த பொன்னான தருணத்திற்கு பாரதிதாசன் கவிதை அமைப்பை சார்ந்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் குறிப்பாக தோழர் திருவை பாபு அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கமும் நன்றியும். இந்த ஒரு செறிவான விழாவிலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மாணமிகு ஐயா ஞானசேகரன் அவர்களையும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற உடன்பிறப்பு ஒப்பிலாமணி அவர்களையும் மற்றும் இந்த விழாவிலே இதற்கு முன்பு மணிமேகலை அம்மையாரை வாழ்த்திய தோழமைகளுக்கும் இனி தொடர்ந்து வாழ்த்தவிருக்கின்ற தமிழ் உறவுகளுக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். மிக சிறப்பானதொரு விருதினை, சமூக விடியல் என்ற இந்த விருதினை தோழர் மணிமேகலை அம்மையார் அவர்களுக்கு வழங்கி சென்று வாழ்த்துறையும் அளித்துச் சென்றிருக்கின்ற திராவிட கழகத்தின் கொள்கை பிறப்பு செயலாளர் தோழர் அருள்மொழி அவர்களுக்கு இந்த அரங்கத்தின் சார்பாக எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பானதொரு விழாவிலே செவிமடுத்து இருந்து கொண்டிருக்கின்ற அத்துணை தமிழ் உள்ளங்களையும் வாழ்த்தி வணங்கி தோழர் மணிமேகலை அம்மா அவருக்கான வாழ்த்துறையாக சில நிமிடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தமிழறிஞர் தோழர் மணிமேகலை அம்மையாரை இந்த அரங்கம் நன்கு அறியும். ஒரு மிகப்பெரிய திராவிட குடும்பத்தினுடைய விழுதாக இருக்கின்ற தோழர் அவர்கள் சண்முகம் சரஸ்வதி நேருக்கு 8வது குழந்தையாக பிறந்தவர். 8 மாதத்தில் குறை பிரசவ குழந்தையாக பிறந்தார். ஒளிரும் அறிவு குழந்தையாகவே அவர் முன்னேறி வாழ்க்கையில் வந்திருந்திருக்கிறார். 8வகுப்பு படிக்கும் போதே 246 திருக்குறள்களையும் மரணம் செய்து பரிசினை பெற்று தனது அறிவின் சுடராக விளங்கி கொண்டிருக்கின்றவர். குடும்ப சூழல் காரணமாக அவர் +2 வரை மட்டுமே நேரடியாக பள்ளியில் கற்றாலும் கூட கல்வியின் மீது கொண்ட ஆர்வத்தாலும் விடாமுயற்சியாலும் தொலைதூர கல்வி வாயிலாக ஆங்கிலத்தில் முதுகலை பட்டமும் ஹிந்தியில் சிறப்பானதொரு பட்டமும் பெற்றவர். ஹிந்தியில் புலமை பெற்றிருந்தாலும் கூட ஹிந்தி தெரியும் வேண்டாம் போடா என்று முழக்கமிடுபவர். ஆங்கிலத்திலே மிகச்சிறப்பாக உரை நிகழ்த்தக்கூடிய ஆற்றலை பெற்றவர். திராவிட இயக்கத்துல கருஞ்சட்டை பெண்கள் கருஞ்சட்டை பெண்கள் வரிசையில காந்தி அம்மாள், ராமாவர்தம் அம்மையார், குஞ்சிதம் குருசாமி, மீனாம்பாள் சிவராஜ், நீலாவதி அம்மையார், மஞ்சுளா பாய், நாம் நன்கு அறிந்து பார்த்த சத்யவாணி முத்து அம்மையார், இந்த வரிசையிலே பிரச்சார பிரங்கியாய் இன்றும் இருக்கின்ற தோழர் அருள்மொழி, தோழர் ஓவியா, தோழர் கீதா, இவர்களுடைய வரிசையை இந்த கருஞ்சட்டை பெண்கள் வரிசையிலே தோழர் மணிமேகலை அம்மையாரையும் குறிப்பிட்டு நாம் சொல்லலாம். மக்கள் நலன் குறித்து சற்றும் அக்கறையில்லாத நம் பண்பாடு உரிமைகளை புலிதோண்டி புதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மைய அரசையும்
அதற்கு தலையாட்டி பொம்மையா இருக்கின்ற இந்த 24 புலிகேசி அரசின் போக்கையும் கண்டித்து களப்போராளியாய் போராட்டங்களில் துரிப்புடன் போராடும் போர்க்குணம் படைத்தவர். இதையெல்லாம் மேன்மாலம்மையார் அவர்களும் அவ்வையம்மையாரும் கூட மிக சிறப்பாக குறிப்பிட்டார்கள். புதிய குடியுரிமை சட்டமாகட்டும், புதிய கல்விக் கொள்கை, இஏஏ 2020, இப்பொழுது வந்து கொண்டிருக்கும் அழிவு சட்டமான வேளாண் சீர்திருத்த சட்டவரைவு, இவற்றையெல்லாம் எதிர்த்து களத்தில் இறங்கி கருப்பு கொடி காட்டி உரிமை முழக்கங்களை முழக்கி மக்களை அணிதிரட்டி போராடி வரக்கூடிய அருமை தோழர் மணிமேகலை அம்மையார். இந்த கொரோனா ஊரடங்கு உள்ளடங்கு காலத்திலும் கூட இணைய வழியாக குவியம் செயலி வழியே பல்வேறு கலந்துரையாடல்களிலும் 100க்கும் மேற்பட்ட கருத்தரங்கங்களிலும் கலந்து கொண்டு அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரக்கூடியவர். ஆரம்ப காலகட்டங்களில் ஆசிரியர் பணியை தேர்வு செய்தவர். முன்பு குறிப்பிட்டதைப் போல தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல மாணவ சமுதாயத்தை பண்பாடும் அறிவார்ந்த சமுதாயமும் உள்ளதாக மாற்ற பெரும்பணி ஆற்றியிருக்கிறது. முன்பு அம்மையார் குறிப்பிட்டதைப் போல தினமும் காலையில புலனர் குழுக்கள்ல வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா குரல் அமுது அப்படிங்கிற தலைப்புல ஐயன் திருவள்ளுவருடைய குரல் குறித்து சிறப்பாக குரல் பதிவு செய்து சிந்தனைகளை செயல்படுத்தி வருகிறார். அது மட்டுமல்ல, பாவேந்தர் பாரதிதாசனுடைய இன மொழி குறித்தான பாடல்கள் குறித்தும் காலத்தின் குரல் பெரியார் என்ற தோழர் வேளரசுடைய நூலில் இருக்கக்கூடிய பெரியாரை போற்றக்கூடிய அந்த குரட்பாக்கள் குறித்தும் தவறாமல் தினந்தோறும் குரல் வழி பதிவிட்டு மொழி இன உணர்வுகளை கூர்மைப்படுத்தி வருகின்றார். அதோடு மட்டுமல்ல, அவருடைய காணொலி அவர் பகிரக்கூடிய காணொலி பதிவுகள் சுபவி, தோழர் அருள்மொழி, அறிவாசன் தந்தை பெரியார், ஆசிரியர் வீரமணி இவர்களுடைய காணொலி பதிவுகளை எல்லாம் எல்லா புலனர் குழுக்களிலுமே பதிவிட்டு மிகச்சிறந்த சமூக சிந்தனைகளுக்கு உரமிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு முறை செந்தில் கல்வியியல் கல்லூரியிலே ஜூம் செயல்வழியை அவருடைய உரையீடு நான் கேட்க நேர்ந்தது. உண்மை உழைப்பு உயர்வு என்ற தலைப்புல மாணவர்களிடத்துல அவர் ஆற்றிய உரை சால சிறந்த உரை. அந்த உரையை கேட்டு மிகவும் உயர்ந்து போனேன். தோழர் மணிமேகலை அவர்களுடைய பெற்றோர் அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு பெற்றோருக்கு மகளாக பிறந்தவர். ஆய் சரஸ்வதி சண்முகம் அவர்களுடைய 8வது நினைவேந்தல் நாள் ஜூம் செயலியின் கலந்துரையாடல் நிகழ்வாக நிகழ்ந்த போது அந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததிலே நான் உள்ளபடியே மிகவும் பெருமைப்பட்டேன். தோழர் அவர்களுடைய பெருமுயற்சியாலதான் அவரது தாயாரினுடைய உடற்படையும் விழிப்படையும் செய்யப்பட்டது என்பதிலே அவரை வாழ்த்துவதிலே நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். இப்படி அவருடைய அரும்பணிகளையும் சூத்திரத்தையும் சொல்லிக் கொண்டே போகலாம். நேரம் கருதி தோழர் அறிஞர் சமூக விடியல் மணிமேகலை அம்மையார் அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் மகிழ்வுடன் மகிழ்வோடு வாலிய பல்லாண்டு வாலிய பல்லாண்டு என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர் சத்தையா அவர்களே. அற்புதமாக அவர்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்தியமைக்கு நன்றி. முருகேசன் ஐயா வந்து இருக்கிறாங்க. அடுத்து வந்து யார் விட்டுறது? ஐயா முயற்சி முருகேசன் ஐயா விட்டுருங்க. மரியாதைக்குரிய முயற்சி முருகேசன் அவர்கள், சாசா மணிமேகலை அவர்களை வாழ்த்தி உரையாற்றும்படி உங்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். முதலில் இந்த நிகழ்ச்சியினுடைய நெறியாளுகையை செய்கிற பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டு, என்னுடைய நான் அரசு பணியில் இருப்பதனாலே சில அவசர பணிகளின் காரணமாக அந்த பணியை என்னால் செய்ய இயலவில்லை. அதற்காக என்னுடைய வருத்தத்தை முதலிலே பதிவு செய்து கொண்டு, வாழ்க்கையின் முதல் பகுதி வருத்தமாக இருக்கிற போது கடினமாக இருக்கிற பொழுது அடுத்த பகுதி மகிழ்ச்சியாய் அமையும். முதல் பாதி யாருடைய வாழ்க்கை கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய அடுத்த பகுதி மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த வகையில் முதலில் வருத்தத்தோடு தொடங்குகிற நான் முடிக்கிற போது மகிழ்ச்சியோடு நிச்சயம் முடிப்பேன் என்கிற இந்த நம்பிக்கையில் இந்த
நிலையில் கூடியிருக்கிற அந்த 29 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக திருவை பாபு ஐயா அவர்கள் இந்த நம்முடைய அம்மாவை பாராட்ட எடுத்துக்கொண்ட முயற்சி இருக்கிறதே, அது முதலில் பாராட்டுக்குரியது. பாராட்டு என்பது இன்றைக்கு ஒரு வியாபாரமாகி நிற்கிறது. பொதுவாக இந்த புகழ்வது பாராட்டுவது என்பதை நான்கு வகைப்படுத்துகிறார்கள். ஒன்று வெற்று புகழ்ச்சி, இது பேருக்கு பாராட்டுவது, அது ஏதோ ஒரு சம்பிரதாயமாக சொல்லுகிற ஒரு பாராட்டு முறை, இது வெற்று புகழ்ச்சி என்று பெயர். அடுத்து ஊக்க புகழ்ச்சி, ஒரு மனிதர் நம் சொல்லுவதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரை இன்னும் வேலை வாங்குவதற்காக சொல்லுகிற பாராட்டு இருக்கிறதே, வாழ்த்திருக்கிறதே, அவரை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லுகிற பாராட்டு, அது ஊக்க புகழ்ச்சி. அதற்கு அடுத்ததாக நோக்க புகழ்ச்சி என்று ஒன்று இருக்கிறது. இது என்னவென்றால், நாம் யாரை புகழ்கிறோமோ அவரை அவர் மீதான ஒரு நோக்கத்தை வைத்து அவரை நம் பக்கம் திசை திருப்ப வேண்டும், அல்லது நாம் என்ன நினைக்கிறோமோ நமக்குள் உள்ளுக்குள்ளே ஒரு நோக்கத்தை வைத்து அவரை பாராட்டுவது. நான்காவதாக இருக்கிற பாராட்டுத்தான் நிலைத்த புகழ்ச்சி, நிலையான பாராட்டு, உண்மையான பாராட்டு. இந்த பாராட்டு நிகழ்ச்சி என்பது அம்மையாரை பொறுத்த வரைக்கும் உண்மையான பாராட்டு. இன்னும் சொல்ல போனால், அவருடைய வாழ்நாளில் ஒரு கொள்கைக்காக, ஒப்புக்கொண்ட வாழ்க்கைக்காக, ஒப்புக்கொண்ட கொள்கைக்காக ஒப்புக்கு பேசாமல் உண்மையாக பேசுகிற அந்த உண்மைக்கு கிடைத்திருக்கிற பாராட்டு. அந்த வகையிலே நம்முடைய மணிமேகலை அம்மையார் கிட்டத்தட்ட கலந்துரையாடல் குழுவாக இருந்தாலும் சரி, முப்பா குழுவாக இருந்தாலும் சரி, நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஜூம் செயலி வழியாக நடைபெறுகிற நிகழ்ச்சிகளில் அதிகமான நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர் என்கிற ஒரு சிறப்பை, ஒரு எண்ணிக்கையை கணக்கிட்டால் அதில் நிச்சயமாக விருது வாங்குகிற அளவுக்கு அவர் வந்திருப்பார் என்று கருதுகிறேன். அந்த வகையிலே கருத்து அறிவு தேடலுக்காகவும் அறிவுசார் செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்காகவும் தன்னை முழுமையாக இந்த கரோனா காலத்திலே செலவிட்டிருக்கிறார் என்கிற வகையிலே அந்த மணிமேகலை அம்மையாரை நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த அருமையான பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்து மாத கணக்கில் ஒவ்வொரு மனிதர்களோடும் நேரடியாக தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவர்களை ஒன்றிணைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற திருவை பாபு அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கிறது. அது என்ன நோக்கம் என்றால், இதுவரையும் பாராட்டாத மனிதர்கள், உண்மையாக இருக்கிற மனிதர்களை அழைத்து அவர்களை பாராட்ட வேண்டும் என்கிற வகையிலே மணிமேகலை அம்மையாரை தேர்வு செய்து சரியான மனிதரை பாராட்டுகிறார், சரியான காலத்தில் பாராட்டுகிறார், சரியான மனிதர்களை அழைத்து வந்து பாராட்டுகிறார். இந்த மூன்று வகையிலும் திருவை பாபு ஐயா அவர்கள் மிக சிறப்பான பணியை செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே புகழ்ந்தாரை போற்றி வாழ் என்று ஔவையார் சொல்வார். யார் புகழ்கிறார்களோ அவர்களை போற்றி வாழ் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே திருவை பாபு ஐயா அவர்களையும் இந்த நேரத்திலே பாராட்ட வேண்டும். புகழை ஜேம்ஸ் ராலன் வகைப்படுத்துகிற போது தமிழிலே அண்மை புகழ், சேமை புகழ் என்று வகைப்படுத்துகிறார்கள். அவரினுடைய அந்த புகழ் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பெறுகிறான். ஒரு தெருவிலே ஒரு விஞ்ஞானி இருப்பார், இன்னும் சொல்ல போனால் நோபல் பரிசு பெறுகிற அளவுக்கு கூட அவர் வளர்ந்திருப்பார். ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிற மனிதருக்கு கூட அவரை தெரியாது. ஆனால் அந்த பகுதியிலே பால் போடுகிற ஒரு பால்காரன் இருப்பான், அவன் அந்த பகுதி முழுக்க தெரிந்திருப்பான். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு மட்டும் தெரிந்திருக்கிற அந்த புகழும், உலகளாவி வளர்ந்திருக்கிற அந்த அண்மைக்கும் சேமிக்குமான அந்த புகழினுடைய எல்லை வரையறையை வகுத்து சொல்லுகிற அந்த மரபு உண்டு. அந்த வகையிலே இவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற செயலிகளிலே அவர் புகழ்பெற்று கேட்பாளராக கலந்து கொண்டிருந்தாலும் கூட உலக அளவில் பல்வேறு நிலைகளில் வளர வேண்டும், அவருடைய அந்த கொள்கையை வெற்றி பெற வேண்டும் என்று இந்த மணிமேகலை அம்மையாரை இந்த நேரத்தில் மனதார பாராட்டுகிறேன். அவரை பற்றி நான் வந்ததே தாமதமாக வந்ததனால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர் எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய ஐயா சொன்னதை போல அவர் எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் எப்படியோ அதுபோல் கஷ்டமும் துன்பமும் இன்பமும் வரும் என்று சொன்னீர்கள். மகிழ்ச்சி. அதற்கேற்ற போல் உங்களுடைய வாழ்த்து சிறப்பாக அமைந்தமைக்கு நன்றி. அடுத்து நாம் மரியாதைக்குரிய தமிழியல் இயலன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய செந்தமிழால் மணிமேகலை அவர்களை பாராட்டும்படி அன்போடு அழைக்கிறேன். ஐயா, நான் தமிழில் ஐயாக்கு அப்புறம் சத்யாமோகன் அழைச்சிருங்க கவிஞர். ஓகே. வணக்கம் நண்பர்களே. பாரதி பாரதிதாசன் கவிதை அமைப்பு நடத்துகிற இந்த நிகழ்விலே பங்கேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர் திருவை பாபு அவர்கள் அரங்கத்திலே இருக்கிற பலரும் சொல்லி இருப்பதை போல, அடுத்தவர்களை அடையாளம் கண்டு பாராட்டுவதிலேயும் தகுதி உடையவர்களுக்கு அழுக்காறு இல்லாத வாழ்த்து பூக்களை வழங்குவதிலேயும் தமிழகத்திலேயே சிறந்தவர் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவர் நடத்துகிற முதல் நிகழ்ச்சியோ இரண்டாவது நிகழ்ச்சியோ அல்ல இது, ஆண்டுதோறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள். நல்ல கண்ணு அவர்களின் கரங்களால், அவரது திரு கைகளால் தாராபாரதி விருதினை எனக்கு ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதும், அந்த நிழற்படத்தை தான் எனது முகநூலிலே வைத்திருக்கிறேன் என்பதும் திருவை பாபுவுக்கு நன்றி செலுத்துபவர்கள் சொல்லுகிற செய்திகளிலே முதன்மையானதாக வரிசையில் நின்று நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் மின் இலக்கிய பூங்காவில் இருந்தும், தமிழகத்திலே இருக்கிற கவிஞர்களிலே இருந்தும் அடையாளம் கண்டு விருதுகளை தகுதியானவர்களால் வழங்கி வருகிறவர் திருவை பாபு. இன்று அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற ஆளுமைதான் அன்பிற்குரிய சமூக விடியல் விருது பெறுகிற அம்மா ச மணிமேகலை அவர்கள். மணிமேகலை அவர்களை கலந்துரையாடுவோம் குழுவிலே வந்த பிறகுதான் நாம் அறிவோம். ஆயினும் அவர்கள் இந்த குண்டறிக்கையிலே திருவை பாபு அவர்கள் குறித்திருப்பதை போல அவர் வராத நிகழ்ச்சிகளே இல்லை என்று சொல்லலாம். இங்கே ஞானசேகரன் தலைமையேற்றிருக்கிறார்கள், ஒப்பிலாமணி போன்றவர்கள் இணைத்து எடுத்து செல்கிறார்கள். நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான், எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவர் வந்து விடுவார். நான் மிக வியப்பாக பார்த்திருக்கிறேன். நாணயத்துல நேரங்களில் எங்க வீட்டுல என்ன திட்டார்கள், ஒரே நாளிலே 5 நிகழ்ச்சி 6 நிகழ்ச்சிகளை நமது இந்த 477 6 நிகழ்ச்சிகள் நடத்தியது ஒரு நாள் சாதனையாக நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். சில நாட்களிலே 4-5 நிகழ்ச்சிகளை நாம் நடத்திவிட்டு வேறு ஒருவருடைய கூட்டங்களுக்கு சென்று பேசுவது என்று 9 நிகழ்ச்சிகளிலே கூட பேசியிருக்கிறேன் ஓரிரு நாட்களிலே. ஆனால் மணிமேகலை அவர்களை பார்க்கிற போது என்னை விட மிக வியப்பாக இருக்கும். ஏனென்றால் கலந்துரையாடுவோம் நிகழ்வின் கூட்டங்கள் மட்டுமல்ல, திருவை பாபு நடத்துகிற கூட்டங்கள், தும்பி அமைப்பை நடத்துகிற ஞான வடிவேல் அவர்களுடைய கூட்டங்கள், பட்டு ராதபாரதி அவர்கள் நடத்துகிற கூட்டங்கள் என்று எல்லா கூட்டங்களுக்கும் அவர் வருவார். அண்மை காலமாக சான்றோர் தளம் நடத்துகிற நிகழ்ச்சிகளிலேயும் அவரை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் நான்மூர் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து நடத்திய எல்லா பயிலரங்குகளிலேயும் நேரம் தொடங்குவதற்கு முன்பே வந்து காத்திருப்பார். பிற்பகல் 2-3:30 கிட்டத்தட்ட ஒரு 10 பயிலரங்குகளை நாம் நடத்தினோம், அங்கேயும் வந்து விடுவார். இன்னும் ஒரு வியப்பான செய்தி என்னவென்று கேட்டால், எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திலேயும் தூய நெஞ்ச கல்லூரியோடும் இணைந்து ஆங்கில வழியிலே எக்கனாமிக்ஸ், இந்த இருக்கிற கொரோனாவால் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார பாதிப்புகளை கொடுத்து நடத்துகிற ஆங்கில பயிலரங்குகளுக்கும் கூட அவர் வருகிறார் என்பதை அறிந்து நான் வியப்படைந்தேன். அது மட்டுமல்ல, அவருடைய ஆங்கில மொழி ஆற்றலும் மிகச்சிறப்பு வாய்ந்தது. அவர் அந்த செய்தி பெட்டியிலே மிக தெளிவான ஆங்கிலத்தோடு தனது கருத்துக்களை பதிவிடுவதை நான் பார்க்கிறேன். நண்பர்கள் எல்லோரும் பாராட்டி சொன்ன சில செய்திகளை நான் கேட்டேன். அம்மா வேண்மாள் அவர்களும் அபை அவர்களும் சொன்னதை போல, திராவிட கழக திமுக செயல்பாடுகளிலே மிக இணைந்த பிணைப்போடு அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அறிவிக்கப்படுகிற போராட்டங்களில் எல்லாம் தனது வீட்டுக்கு முன்னால் ஓரிருவராக நின்று அந்த முழக்கங்களை செய்து பதிவிடுகிற அவரது உறுதிப்பாட்டையும் நிலைப்பாட்டையும் பார்க்கிற போது, உண்மையிலேயே திருவை பாபு அவர்கள் இந்த சமூக விடியல் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர், அனைத்து வகையிலும் தகுதியானவர் என்று அறிகிறோம். அருள்மொழி அம்மா பேசிய பிறகு ஒரு முதற்பகுதி ஏற்புரையாக பேசுகிற போது மணிமேகலை அவர்கள் மிகழகான திருக்குறள் ஒன்றை குறிப்பிட்டார்கள். குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கடும் என்று வள்ளுவப் பிறந்தகை சொல்லியிருப்பார். பொதுப்பணிக்கு வந்து விட்டவர்கள் தன்மானம் என்று கருதக்கூடாது என்றும், காலத்தை கருதி அந்த செயல்களை தள்ளி வைத்து விடக்கூடாது என்றும் வள்ளுவப் பிறந்தகை 1000 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லி சென்று விட்டு சென்றிருக்கிறார். அந்த குரலை தகுதியான ஒருவருடைய முன் ஏற்புரையிலே நாம் கேட்டோம். மணிமேகலை அவர்களுடைய பணிகள் தொடரட்டும்.
இன்று அவர் பெற்றிருக்கிற இந்த சமூக விடியல் விருதானது அவரை மேலும் ஊக்கப்படுத்தும். பல்வேறு பணிகளுக்கு அவர் இணைந்து பணியாற்றுகிற அந்த ஊக்கத்தை இந்த நிகழ்ச்சி வழங்கியிருக்கும் என்பதாக சொல்லி இந்த அரங்கிலே பல்வேறு ஆளுமைகள் வாழ்த்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். சக்கையா அவர்களுடைய வாழ்த்தை சற்று நேரம் கேட்டேன். முயற்சி முருகேசன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற நிறைவு பகுதியிலே வந்தேன். வாமுசே திருவள்ளுவர் அவர் அரங்கத்திலே இருப்பதை நான் பார்க்கிறேன். அவர்கள் எல்லாம் வாழ்த்துகிற அந்த வாழ்த்துகள் திருவை பாபு ஒருங்கிணைத்திருக்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஊக்கத்தை தரட்டும். பல்வேறு பொதுப்பணிகளிலே அவர் இணைந்து பணியாற்றி இன்னும் பல உலகளாவிய விருதுகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சகோதரியை வாழ்த்துகின்ற உணர்வோடு இங்கே வாழ்த்திய தமிழ் இயலன் ஐயா வாழ்த்துவதில் அதை எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு அற்புதமான வாழ்த்தையை தந்தமைக்கு மிகவும் சிறப்பு ஐயா. சான்றோர் பெருமக்களில் மிக சிறந்த சான்றோர் என்ற நாங்கள் எல்லாம் கருதக்கூடிய உங்கள் திருவாயால் வாழ்த்தியது மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. மிகவும் மிகவும் மகிழ்ச்சி ஐயா. தம்பி ஒரு நிமிஷம். மிகவும் மகிழ்ச்சி ஐயா. பல்லாயிரம் பேரை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்து சொல்லுங்க முப்பலாமணி. திருவை பாபையா அடுத்து வாழ்த்துவோர் பட்டியல சத்யாமோகன். இந்த பொற்கிழி வழங்கிய சத்யாமோகன் அவர்கள் அவர்களை தம்பி சாசா மணிமேகலை அவர்களுக்கு பொற்கிழி வழங்க வேண்டும் என்று எண்ணிய நேரத்தில் உடனடியாக நான் தருகிறேன் என்று சொல்லி பிரான்சா லண்டனிலிருந்து இங்கு பொற்கிழியை வழங்கிய சகோதரியார் சத்யா மோகன் அவர்கள் இங்கே வந்து வாழ்த்துரை வழங்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். சத்யா மோகன் அவர்களுக்கு எனது சிறப்பு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து. இனிய மகள், நன்றி. இனிய மகள், லண்டனில் இருந்தாலும் குழந்தையை போல் அன்றாடும் நாளும் நம்முடைய பொழிவுக்கு வந்து சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மனம் படைத்த உதவும் குணம் படைத்த அருமை மகள் சத்யா மோகன் அவர்களே, வருக, உங்கள் உரையை தருக. வணக்கம் ஐயா, வாய்ப்பிற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பாரதி பாரதிதாசன் நடத்தும் கவிதை அமைப்பு நடத்தும் திருவை பாபு ஐயா அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். அப்புறம் எங்க ஞானசேகர கால தமிழ் இயலன் ஐயா, ஞானசேகரன் ஐயா, வேண்மாள் அம்மா, அவ்வை அம்மா, எல்லாருக்குமே வணக்கம். என் கலந்துரையாடும் குழு சார்பாக இருக்கும் சக்கையா ஐயா, மாணிக்க வாசகம் ஐயா, பானுரேகா அம்மா, பாபு சசிதரன் ஐயா அவர்களுக்கு, திருவள்ளுவர் ஐயா அவர்களுக்கு அனைவருக்கும் சிறு வணக்கம். நான் தமிழ் இயலனையாக தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா கலந்துரையாடும் குழு மூலமாக தான் எனக்கு வந்து மணிமேகலை அம்மா வந்து நல்லா தெரியும். அம்மா வந்து டெய்லி நாங்க கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துருவோம் கலந்துரையாடும் குழுல. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பேசிட்டு தான் இருப்போம், கொஞ்ச நேரம் நாங்க பேசிட்டே இருப்போம். அம்மா நிஜமாலும் பேருக்கேத்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப அன்பா இருப்பாங்க. மனப்பூர்வமான ஒரு அவங்க சொல்றது எல்லாம் மனப்பூர்வமா ரொம்ப நெகிழ்ச்சியா எல்லாமே சொல்லுவாங்க. எல்லா மீட்டிங்லயும் இருப்பாங்க அம்மா. தமிழ் இயலன் ஐயா வந்து ஒரு தடவை 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு மீட்டிங் நடத்தினாரு. அந்த மீட்டிங் ஃபுல்லாவே இருந்து அட்டன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஐயா சொன்ன மாதிரி எல்லா மீட்டிங்லயும் இருப்பாங்க. நானும் அம்மாவும் தான் முக்கியமா நாங்க ரெண்டு பேரும் நோட்ஸ் எடுத்து எல்லாத்தையும் லிசன் பண்ணிட்டு இருப்போம். அது எங்க ஐயாவும் எப்பயுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இந்த சமூக விடியல் விருது வாங்கினதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அம்மா. கண்டிப்பா இந்த விருதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்போ கிடைச்சிருக்கணும்னு அப்பவும் அதேதான் சொன்னேன். கண்டிப்பா இந்த விருது நீங்க வந்து முழுக்க தகுதியானவங்க தான். நீங்க அந்த விருதுக்கு திருவை பாபு ஐயா வந்து கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு இப்ப வந்து வழங்கியிருக்காரு. நன்றிங்க ஐயா, உங்களுக்கு சிறப்பு நன்றி. மேலும் நீங்க வந்து பல விருதுகள் வாங்கவோ உங்க சுபவி ஐயா கூடயோ ஆசிரியர் ஐயா கூடயோ உங்க தொடர்ந்து உங்க பயணம் வந்து சிறக்கட்டும். உங்க தொண்டு வந்து தொடரட்டுமா. எங்களுக்கு நிஜமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு. ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. சிறப்பு சிறப்பு மகளே. வாழ்த்துக்கள். அதாவது மணிமேகலை அவர்கள் இல்லம் திறந்தார் என்று வேண்மாள் சொன்னாங்க. ஆனா பேசுறா, இல்லறம் திறந்தார்கள் என்று வேண்மாள் சொன்னாங்க. ஆனா சத்யா மோகன் ஆனா பேசுறா, பேசிட்டானா இருக்கிறேன் தம்பி, தோங்குங்க. பேசிட்டு இருக்கிறனே, கேக்கலையா? உங்களுக்கு கேக்கலையா? உங்களுக்கு கேக்கலையா? கேக்குதா? வருதுப்பா. அப்படிங்களா? இப்ப சரியா இருக்கா?
உண்மையிலே வேண்மால் அவர்கள் சொல்கிற பொழுது இல்லறம் திறந்தார் என்று என் சகோதரி சத்யாமோகன்ல இருந்து முயற்சி முருகேசன்ல இருந்து எல்லாருமே வாழ்த்தும் போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய குடும்பங்கள் உங்கள் பின்னால் இருக்கிறது என்பதை உணர்ந்தோம். அதுலயும் கூட சகோதரி சத்யாமோகன் வாழ்த்தும் போது ஒரு மணிமேகலை அம்மா பெற்ற பிள்ளை மாதிரியே வாழ்த்தினாங்க. உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்குது இந்த நிகழ்விலே அற்புதமாக இங்கே பாராட்டிய அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ஐயா ஞானசேரன் ஐயா விட்டுலாமா? இல்ல இல்ல என்ன இருக்காங்க திருவை பாப்பையா அவர்கள் குடியாத்தம் குமணன் குடியாத்தம் குமணன் அவர்கள் குடியாத்தம் குமணன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். குடியாத்தம் குமணன் ஐயா முடிஞ்சு நம்ம தேன்மொழி அம்மாவை அழைங்க. கவிஞர் தேன்மொழி நோட் பண்ணிக்கீங்க ஐயா? ஓகே ஓகே ஓகே. வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம். பிறந்து வளர்ந்து வாழ்ந்த போதுதான் பகுத்தறிவாளரானார் பெரியார். பிறக்கும் போதே பகுத்தறிவாளராய் பிறந்தவர் மாண்புமிகு மணிமேகலை அம்மா. குடியாத்தன் குமணன் ஐயா அப்படியே இதாயிட்டீங்க, கொஞ்சம் பேசுங்க பேசுங்க. பகுத்தறிவு குடும்பத்தில் பிறந்தவர். ஐயா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன தெரியலையே. நூறு விழுக்காடு பகுத்தறிவில் வீறு. ஐயா அதை கழட்டிட்டு பேசுங்களா, அந்த இதெல்லாம் எடுத்துட்டு பேசுங்க, மைக் எடுத்துட்டு பேசுங்க. காதுல மாட்டிருக்கிறதுல கழட்டிருங்க முதல்ல. கொண்டு எழுந்தவர் நூறு. ஐயா கோடையடி குமணன் அவர்களே, அந்த காதலர்கள் எடுத்துட்டு நேரா பேசுங்க ஐயா, உங்க கருத்தை நாங்க கேட்க ஆவலா இருக்கோம். ஐயா குமணன் ஐயா. சரி, அடுத்த ஆள் அவனை கூப்பிட்டுருவோம். அப்புறம் தேன்மொழி தேன்மொழி அவர்கள் வாழ்த்துறை வழங்கும்படி உங்களை அழைக்கிறோம். கவிஞர் தேன்மொழி அவர்கள் கவிஞர் இல்ல அவங்க இருக்காங்க இல்ல. அப்புறமா ஐயா ஒளித்தடை நீக்காம இருக்கிறாங்க. வாமுசே திருவள்ளர் ஐயா கூப்பிட்டுருக்கேன். வாமுசே திருவள்ளுவன் ஐயா அவர்கள் மணிமேகலை அவர்களை உரையாற்றும்படி உங்களை அன்போடு அழைக்கிறார் ஐயா. பெருமக்களே, மேலே பாரதி பாரதிதாசன் அமைப்பை நான் நெஞ்சார போற்றுகிறேன். இந்த அழைப்புகளை நான் கண்டவுடனேயே ஐயா திருவை பாபு அவர்களை தொடர்பு கொண்டு மிகச்சரியான பணி செய்கிறீர்கள். ஒரு ஒப்பற்ற ஒரு தூய உன்னதமான உங்களது மகளிர் மாமணிக்கு இந்த சிறப்பு செய்கிறீர்கள், ரொம்ப மகிழ்ச்சி ஐயா என்று கூறினேன். மேலே சாதாரணமாக மகளிர்கள்லாம் இன்னைக்கு வந்து இந்த வீடு குழந்தை அப்படின்னா இருப்பாங்க. ஆனா அந்த கொள்கை பிடிப்புள்ள பெரும்பாட்டி அவங்களுடைய இந்த வயதுலையும் அந்த பிடிப்புல கொஞ்சம் கூட தளராம ஒரு பிடிப்போட வாழக்கூடிய ஒரு கொள்கை குன்று நமது அண்மை மணிமேகலை அவர்கள். அவங்க குடும்ப வழியா கூட இருக்கலாம், ஆரம்ப அவங்களுடைய தந்தையர் வழி வழி குணை மரவா இருக்கலாம். அதான் தன்னுடைய வாழ்நாள்ல எவ்வளவு இடையூறுகள் இன்னல்கள் எல்லாம் வந்திருக்கும், அவளை துடைத்து எரிஞ்சிட்டு கொள்கை குன்றாக நம் முன்னிற்கும் ஒரு லட்சிய பெருமாட்டி மணிமேகலை அவர்கள். மணிமேகலை அம்மா அவர்களுடைய வந்து பணி வந்து ஒரு மகத்தான பணி. அவங்க வந்து நானே கூட வேடரசுடைய தமக்கை, வேடரசும் மணிமேகலை அம்மாவும் இணைந்து ஆற்ற பணிகளை பார்க்கும்போது எனக்கு வியப்பா இருக்கு, உண்மையிலேயே வியப்பா இருக்கு. பெரியாரையும் அண்ணாவையும் ஒரு காலை 6:30 இரவு வரைக்கும் உப்பா குழுவனையும் நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில நானும் பங்கேற்றேன். அப்ப கொஞ்சம் கூட தூய்வே இல்லாம
எந்த விதமான ஒரு சளிப்பு ஏற்படாம அந்த குழி குன்றாக இருவரும் நடத்திய பாங்கை பார்க்கும் பொழுது பெரியார் இப்பேற்பட்ட பெருமக்களை நமக்கு தந்து சென்றிருக்கிறார். இதற்கெல்லாம் மூல காரணம் யாரு? தந்தை பெரியார் தான். தந்தை பெரியாரை பத்தி சொல்லும் போது அருமை வேளரசி அவர்கள் கண்கள் அப்படியே குளமாயிருச்சு. அப்படியே அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புண்ணனை பூசல் தரும் ஐயன் சொன்னாரு. பெரியாரை சொல்லும் போதே அவர் கண்கள் அந்த கண்ணீர் பெருகிட்டு அப்படி ஒரு தமக்கை தமக்கையும் தன்னுடைய வேளரசு அவர்களும் இணைந்து செய்யற பணி என்பது மகத்தான பணி. பெருமக்களே, இந்த குழுல வந்து நான் தமிழர்களினுடைய ஒப்பற்ற இந்த குழுல தமிழர்கள் நடத்தக்கூடிய உன்னதமான இந்த கலந்துரையாடல் குழுல பெண்கள் பெருவாரி வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம சத்யா பவனா இருக்கட்டும், நம்ம ஐயா வேண்மா அம்மா வேண்மாவா இருக்கட்டும், ஔவையா இருக்கட்டும், சுபா அவர்களா இருக்கட்டும், நமது ஒருங்கிணைக்கக்கூடிய நமது தமிழ் பிள்ளையா இருக்கட்டும், இவங்க எல்லாம் நிறைய ஆளுமையாக இந்த குழுட சுமி குழுல வந்து இந்த மெய்நிகர் கூட்டத்துல கலந்துக்கிற பார்க்கும்போது உண்மையாக அதை பெருமைப்படுறேன். அதுல வந்து நம்ம அம்மா மணிமேகலை அவர்கள் வந்து ஒவ்வொருத்தர் பேசும்போதும் நுட்பமா அதை ரொம்ப ஆழமா புரிந்து உணர்ந்து அவங்க வந்து அந்த பதிவிடுவாங்க பாருங்க, அந்த ஆழமான ஒரு பதிவு, அதெல்லாம் வந்து மணிமேகலை அம்மாவுடைய ஒரு உன்னதமான ஒரு கொள்கை வழியையும் காட்டும். இந்த பெருமாட்டியினுடைய தொண்டு வந்து ஒரு மகத்தான தொண்டு. அத சத்யாமோகன் லண்டன்ல இருந்து இன்னைக்கு அம்மா அவர்களுக்கு பொருட்களை வழங்கியிருக்காங்க. உண்மையே பாராட்டுறேன், உண்மையிலே பாராட்டுறேன். அவங்களுடைய பணி தண்ணி எடுத்து பணி, அவங்களுடைய பணி மாத்திரமான பணி, அது எந்த ஒரு அப்பழுக்கு இல்லாத நல்லா தமிழர்கள் ரொம்ப அழகா சொன்னாரு. எந்த அப்பழுக்கு இல்லாம மனமுயற்சியோட உள்ளன்போட செக்கையா சொல்போட சொன்னாரு. அண்ணா வந்து எதிரையும் உள்ளன்போட பங்கேற்பாங்க. அதாவது அவங்களுடைய மனத்தை அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும். இந்த பெருமாட்டி முகம் அந்த மெய்நிகர் கூட்டத்துல பார்க்கும்போது தெரியும் அவ்வளவு பூரிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த ஒவ்வொருத்தரை பத்தியும் வாழ்த்துவாங்க. மணிமேகலை பெருமாட்டி அவர்களே, உங்களுடைய பணி மகத்தான பணி. மணிமேகலை பெருமாட்டி அவர்களே, உங்களுடைய பெரியாறு தொண்டு மகத்தான தொண்டு. மணிமேட்டு பெருமாட்டி அவர்களே, உங்களுடைய திமுக வழி நீங்க கொண்டு ஆளுமையான போராட்டங்கள் கிளாங்கட்ட நான் தலைவணங்குகிறேன். நான் வந்து திராவிடர் கழகத்துல ரொம்ப பெருமிதமான பெருமக்கள் எல்லாம் சந்திச்சிருக்கேன். அதுல ஐயா ஞானசேகரனுடைய பங்களிப்பு வந்து மகத்தான பங்களிப்பு. அவர் ஒவ்வொரு பகுதியில இருந்து ஒவ்வொருத்தரையும் ஊக்குவிக்கிற ஒரு பெரும் மனது இருக்கு பாருங்க. அவருடைய மனது வந்து ஒரு அப்பொழுக்கற்ற மனது. அந்த பெருமான் வந்து மணிமேகலை பாராட்டுவது இன்னைக்கு உலகமெல்லாம் பகுத்தறிவை பரப்பக்கூடிய அருள்மொழி அம்மா வந்து இன்னைக்கு ஒரு பட்டம் வழங்குவது என்பதும் ஒப்பிடாமணி அவர்களும் முயற்சி மருகேசன் அவர்களும் அண்ணன் வேளரசு அவர்களே இங்க வந்து உங்களை சிறப்பிப்பதும் உடைய பெருமைக்குரிய ஒரு செயலம்மா. பெருமைக்குரிய மகளிர் மாமணியே, பெருமைக்குரிய ஒப்பற்ற பெருமாட்டியே, பெருமைக்குரிய பெரியார் கருத்துக்களை தாங்கிச் செல்லும் எங்களுடைய தமக்கையே, மணிமேகலை பெருமாட்டியே, நீங்கள் பல்லாண்டு வாழ்ந்து பெரியார் கருத்துக்களையும் திமுகவிலே அரியணை ஏற்றும் பொறுப்பையும் தாங்கள் அணிகுலுங்க செய்ய வேண்டும். திமுக ஆட்சி தங்களுடைய வல்லமையால் தங்களுடைய வாய் சிறப்புகளால் நாம் அடைய வேண்டும் என்று கூறி மணிமேகலை பெருமாட்டி பல்லாண்டு வாழ்ந்து இந்த தமிழ் குடியை ஓங்குவிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் மகிழ்ச்சி ஐயா. உண்மையிலேயே லண்டன் குடி மக்களும் அதே வாமுசே குடும்பமும் வாழ்த்தும் போது உண்மையிலே இதை போன்ற வாழ்த்து மணிமேகலை அம்மாவுக்கு வாழ்நாளில் கிடைத்திருக்காது. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி ஐயா. கோபாலகிருஷ்ணன், கவி கோபாலகிருஷ்ணன், மரியாதைக்குரிய கவி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மணிமேகலை அம்மாவை வாழ்த்தி உரையாற்றும்படி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மணிமேகலை அம்மா அவர்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தமிக்கு நன்றி. முதலில் எனக்கு அம்மா அவர்களை பற்றி
ஒரு பெருமிதம் என்னவென்றால், நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய குமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள். என்னுடைய குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்மையார் அவர்கள் இன்றைக்கு வைகுண்டத்தைச் சேர்ந்த திருவைபாபு அவர்களால் பாராட்டப்படுகிறார்கள். திருவைகுண்டத்தைச் சேர்ந்தவர் திருவைபாபு. திருவைபாபு அவர்களால் பாராட்டப்படுகிறார்கள், எங்களுடைய பாரதி பாரதிதாசன் அமைப்பினால் பாராட்டப்படுகிறார்கள் என்பதை எண்ணும் பொழுது மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த கலந்துரையாடல்கள் நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் அம்மையார் அவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய எளிமையான தோற்றம், யாரா ஒவ்வொரு உறவரும் பேசும்போது அதிலே கருத்துரைகளை உடனே எழுதி காட்டுவது, எல்லா நிகழ்ச்சிகளிலும் இறுதி வரையில் இருந்து கண்டு அதனுடைய கருத்துக்களை சொல்லுகிறது என்ற அருமையான பண்பினை கொண்டவர் அவர்கள். அவர்களை பாராட்டுவது எப்படி என்று கூட தெரியவில்லை. ஏனென்றால் இனிய முகம், சிரித்த முகம், அதே அன்பு முகம். அதிலே அவர் ஒருமுறை கூட யாரையும் ஏதாவது ஒரு கருத்து தன்னுடைய சார்ந்த கருத்தை கூட வலியுறுத்தி எந்த இடத்திலேயும் இந்த நிகழ்ச்சியிலே சொன்னது. இங்கு பலரும் இருக்கிறார்கள், பலவிதமான கொள்கையை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களையும் வாழ்த்துகின்ற, அவர்கள் அனைவரையும் தன்னுடைய சகோதர சகோதரிகளாக எண்ணி வாழ்த்துகின்ற அவர்களுடைய அந்த பெரும் சிறந்த மனப்பான்மையை பாராட்டி இந்த நேரத்திலே அவர்கள் இன்னும் பலவிதமான விருதுகள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, அருமையா சொன்னீங்க. இன்முகத்தோடு இருக்கக்கூடிய மணிமேகலை அவர்களை வாழ்த்துகிறேன் என்று சொன்னீர்கள், நன்றி. அடுத்த யாருங்க? முடிஞ்சதுங்களா? வணக்கம். கூடியிருக்கிற இந்த நல்ல நிகழ்ச்சியில கேக்குதுங்களா? இங்கே மணிமேகலை அம்மா அவர்களை பாராட்டுவதற்காக இணைந்திருக்கிற ஆண்டோர் பொதுமக்களையும் சான்றோர் பொதுமக்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். அம்மா வேண்மாள் அம்மா அவர்கள் அழகாக குறிப்பிட்டார்கள், மணிமேகலை அம்மா ஒவ்வொரு தடவையும் அலைபேசியில் அழைக்கும் பொழுது அந்த 1-2 நிமிடங்களில எவ்வளவு செய்திகளை சொல்ல முடியுமோ அவ்வளவு செய்திகளையும் வேகமாக சொல்லி நம்மை பாராட்டி தள்ளுவார்கள். அந்த அளவுக்கு அந்த பண்பு மிக்க மதிக்கத்தக்க ஒன்று. அவர்களுக்கு இந்த பாராட்டு நிகழ்ச்சி எடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட ஐயா திருவைபாபு அவர்களை மிகவும் நான் பாராட்டுகிறேன். முதல்ல அவரை நான் பாராட்டுறேன். நான் அந்த எண்ணம் வந்தது அவருக்கு மணிமேகலை அவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பண்பு என்னவென்றால், யார் என்ன செய்தாலும் அந்த செயலை உடனடியாக அந்த சாட் பாக்ஸ் என்று சொல்லுகிறமே அங்க இடுகை பகுதியிலே உடனடியாக பதிவிட்டு விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகும் கூட அலைபேசியில் அழைத்து பாராட்டுகிற அந்த பாங்கு மிகவும் பாராட்டத்தக்கது. அவர்களுக்கு இங்கே வாழ்த்துறை வழங்கிய அத்துணை வரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். மிக குறிப்பாக அருள்மொழி அம்மா அவர்கள் மிக அருமையான உரையாற்றி சமூக விடியல் என்ற தக்க சன்மானத்தை, தக்க தகுதியான ஒரு பட்டத்தை அம்மா அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை அவர்களை வாழ்த்தி வணங்கி அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, மிகவும் நன்றி ஐயா. ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க, வணக்கம் ஐயா. மிகவும் நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. பாபு ஐயா, குடியாத்த கும்பனன் அப்புறம் பாபு சசிதரன் அலைங்க. குடியாத்த கும்பனன் ஐயா மாணிக்க இருக்கிறீங்க ஐயா, நீங்க பட்டியல்ல. வணக்கம் வணக்கம்.
உடையத்து கும்மணன் கண்ணியா மணிமேகலை வாழ்க சொல்லுங்க சொல்லுங்க ஐயா பிறந்து வளர்ந்து வாழ்ந்த போதுதான் பகுத்தறிவாளரானார் பெரியார். கேக்கலீங்களா? ஹலோ, கேக்கலையா? பிறந்து வளர்ந்து வாழ்ந்த போதுதான் பகுத்தறிவாளரானார் பெரியார். பிறக்கும் போதே பகுத்தறிவாளராக பிறந்தவர் மாண்புமிகு மணிமேகலை அம்மா. பகுத்தறிவு குடும்பத்தில் பிறந்தவர், நூறு விழுக்காடு பகுத்தறிவில் வீறு கொண்டு எழுந்தவர், நூறாண்டு வாழ்வார். சிந்தனை செங்கோலேந்தி அறிவு அரியணையில் பகுத்தறிவு அரசாட்சி செய்கின்ற பெண் அரிமா. ஞானத்தில் உயர்ந்த ஈழத்தில் பிறந்திருந்தால் அறிவரசன், ஆற்றலரசன், அரும்பெரும் பிரபாகரனுக்கு அமைச்சர் போல் இருந்திருப்பார். சீனாவில் பிறந்திருந்தால் மாண்புமிகு மாவோவின் தூண்களில் ஒருவராக தோன்றியிருப்பார். ரஷ்யாவில் பிறந்திருந்தால் ஸ்டாலின், லெனின் கருத்துக்களுக்கு விழியாக இருந்து வழிமொழிந்திருப்பார். கியூபாவில் பிறந்திருந்தால் பெடல் காஸ்ட்ரோவின் உடன்பிறப்பாய் உறவாடி இருப்பார். சேகுவாரா போல பாகுமனம் படைத்தவர், புரட்சி குணமாய் கிடைத்தார். நாம் போற்றும் வியட்நாமில் பிறந்திருந்தால் ஓசிமின் என்னும் நேசிக்கும் தொண்டரா இருந்திருப்பார். மூலதன நூல் போல மதிப்பு மிக்கவர், பெட்ரன் ரசில் போல சிந்திப்பவர், இங்கர்சால் போல மதங்களை நிந்திப்பவர். தமிழிலிருந்து மலையாளம் பிறந்ததென்றால் தமிழ்நாட்டு தமிழிலிருந்து மலையாளம் பிறக்கவில்லை, கன்னியாகுமரி தமிழிலிருந்துதான் மலையாளம் பிறந்தது. திமிரி எழுகின்ற காலை போல் குமரி தமிழில் கொப்பளிப்பவர், வேகனை போல் உதவுவதில் வேகம் நிறைந்தவர். ஏகலைவன் காலத்தில் இருந்திருந்தால் ஏகலைவன் கட்டை விரலை துரோணாச்சாரி வெட்டு முன் துரோணாச்சாரியார் கட்டை விரலை வெட்டி இருப்பார். பாஞ்சாலி துகுலியப்படிய துரியோதனன் அவையில் இருந்திருந்தால் பாஞ்சாலிக்கு சுடிதார் கொடுத்து கண்ணனை முன் பாஞ்சாலியை காத்திருப்பார். கௌரவர் சபையில் பாஞ்சாலியாக வாழாது, பாண்டியன் சபையிலே கண்ணகியாக வாழ்பவர். பொதுநலமே சுயநலமாய் புதுநலம் காண்பவர். அமுத சுரபி போல அல்லாத அறிவமுது படை அல்ல அல்ல குறையாத அறிவமுது படைப்பவர். நெறியார் பெரியார் போல் குறிதவரா கொள்கை வீராங்கனை. விண்ணையும் மண்ணையும் அளக்க அண்ணாவின் பொன்னான ஞானம் பெற்றவர். வேதனைக்கு வெடி வைக்கும், சாதனைக்கு படி வைக்கும், போதனைக்கு பொடி வைக்கும், சோதனைக்கு வென்று அடி வைக்கும் கலைஞரின் அடிச்சுவட்டில் அயராது செல்பவர். கனியாக இருந்தால் முக்கனியாக இருப்பார், பனியாக இருந்தால் மார்கழி பனியாக இருப்பார், அணியாக இருந்தால் சிலம்பு அணியாக இருப்பார், துணியாக இருந்தால் பட்டு துணியாக இருப்பார், பணியாக இருந்தால் பொது பணியாக இருப்பார், மணியாக இருந்தால் ஆராய்ச்சி மணியாக இருப்பார். நனி மிக சேவையுடன் இனி ஒருவர் ஈடாகா தனித்தன்மை வாய்ந்த தமிழரசி மாண்புமிகு மணிமேகலை. வாழ்க பல்லாண்டு, சூழ்க வளமாண்டு, ஆழ்க நலமாண்டு. வணக்கம். இன்னொன்று, பிற்சேர்க்கை ஒன்று, நம்முடைய திருவை பாபு அவர்களுக்கு விருது வழங்கும் வேந்தர் என்ற விருதை நான் வழங்குகிறேன். வணக்கம். நன்றி நன்றி நன்றி. உலக நாட்டு ஆளுமைகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து நிறுத்திய நேரத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய அளவிற்கு ஒன்று சொல்ல வேண்டுமே ஆனால், சேகுவாராவை பற்றி சொல்லுகிற நேரத்தில் சேகுவாராவை செய்து ஒரு கட்ட ஒரு பெண்மணி வந்தால், அவர் ஒரு ஆசிரியர், அவரை பார்த்து கேட்கிறார், சேகுவாரா இது என்னம்மா கட்டடம் அப்படின்னு. சேகுவாரா கேட்கிற நேரத்தில்
இதுதாங்க பள்ளிக்கூடம் வகுப்பறை அப்படின்னார். அப்பதான் சேகுவார் பார்த்தார், இது ஒரு கட்டிட பள்ளிக்கூடமா, குழந்தைங்க படிக்கிற இடமா, ஆரோக்கியம் இல்லாம இருக்க சுத்தம் இல்லாம இருக்குதுன்னு சொன்ன நேரத்துல சேகுவாரா பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால், அமைச்சராக வந்ததற்கு பின்னால் நாடு முழுவதும் பள்ளிகளை கொண்டு வந்து 37 மாணவருக்கு ஒரு ஆசிரியர் என்று கொண்டு வந்த பெருமைக்கு சொந்தக்காரன் சேகுவாரா. அந்த சேகுவாரா இங்கே அடையாளம் காட்டிய குமணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து நம்முடைய பாபு சசிதரன் அவர்கள், பாபு சசிதரன் அவர்கள் மணிமேகலை அவர்களை பாராட்டும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். பெருந்தகைகள் நிறைந்திருக்கும் பெருசபைக்கு எனது வணக்கம். பெருந்தகைகளின் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை கண்டு களித்திருந்தேன். இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால், பகுத்தறிவின் சுடரை தூக்கி பிடித்து உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கும் என் அன்பிற்கினிய தோழி மணிமேகலை அவர்களுக்கு இன்று பகுத்தறிவு சுடர் என்ற விருதினை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விருதிற்கு முக்கிய காரணமாக, மூலமாக, ஆணி வேறாக இருந்து அதனை வழங்கியிருக்கும் திருவை பாபு ஐயா அவர்களுக்கும், அவரது அமைப்பான பாரதிதாசன் அமைப்பிற்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிய கடமைப்பட்டிருக்கின்றேன். குமரன் ஐயா சொன்னது போல, பிறப்பில் இருந்தே பகுத்தறிவாக பிறந்து அதன் கைப்பிடித்து வளர்ந்து அதன் உணர்வுகளை இன்று வரையும் அப்பழக்கின்றி சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் தோழி மணிமேகலைக்கு இவ்விருது கால சிறந்தது. மேலும் இவ்விழாவை அக்கா அருண்மொழி அவர்கள் வந்து அந்த விருதினை வழங்கி சிறப்பித்தது, இதற்கு அந்த கிரீடத்தில் இன்னும் சில மணிகளை சேர்த்தது போல் முத்தாய்ப்பாக இருந்தது. உப்பில்லா அரங்கம் உப்பில்லா ஐயா அமர்ந்திருக்கிறார். இன்னும் தம்பி உங்களுடைய இது நின்னு போச்ச, சசிதரன் குரல் கேட்கல. மாணிக்க வாசகம் ஐயா, அந்த தாலாட்டு பாட்டல் ஒன்று பாடுவீங்களே, மணிமேகலை அம்மாவை வாழ்த்தும்படி உங்களை அன்போடு அழைக்கும். மாணிக்க வாசகம் ஐயா வரலாம், ஒளித்தடை நீக்கிடுவாங்க. கேக்குதா? கேக்குது கேக்குது. மணிமேகலை அம்மா இருக்காங்களா? மணிமேகலை அம்மா, உங்களுக்கு சமூக விடியல் விருது கிடைச்சது மிக்க மகிழ்ச்சி. சமூக விடியல் உங்களால்தான் பெருமைப்படணும், உங்களுக்கு எத்தனையோ விருதுகள், இது தலை சிறந்த விருதாக இருக்கலாம். ஏன்னா அருள்மொழி வந்து வாழ்த்தி வழங்கியிருக்கிறாங்க. சமூக விடியல் விருது பெறும் சரஸ்வதி சண்முகம் மணிமேகலை, இல்லறம் துறந்தவர், நல்லறம் தொடர்ந்தவர், சொல்லறம் புரிந்தவர், சோர்வினை களைந்தவர், சோதனை கடந்தவர், எப்போதும் இணைந்தவர், எல்லோரையும் தெரிந்தவர், எளிமையாய் திகழ்ந்தவர், ஏற்றமுடன் எழுந்தவர், மணி போல ஒலிப்பவர், மேகலையாய் தவழ்பவர், தாழ்மையை புறம் தள்ளியவர், ஆளுமையாய் உயர்ந்தவர், ஆனந்தத்தில் மிதந்தவர், அழகிலே மிளிர்ந்தவர், ஆற்றலில் சிறந்தவர், அகத்தை அகலமாக திறந்தவர், ஆழ்ந்த கருத்தை சுரந்தவர், அன்பில் பண்பில் நிறைந்தவர், அவையோரை மகிழ்விக்கும் மருந்தவர், ஆசுவாசப்படுத்தும் மருத்துவர், அதிசய பிறவியாய் பிறந்தவர், ஐயா ஆசிரியர் வழி நடந்தவர், நம் அனைவர் மனதிலும் படர்ந்தவர், அணியாய் சேர்ப்பதில் தேர்ந்தவர், அணியாவதிலே மகிழ்ந்தவர், பாராட்டுகளை பகிர்ந்தவர், பாராட்டுகிற நிலை அடைந்தவர், விழா எடுக்க விழைந்தவர், வீரநடை பயின்றவர், பெண் விதிவிலக்கு இல்லை என்றவர், பெண்கள் விடுதலைக்கு வித்தானவர், பெரியார் கொள்கையில் சொத்தானவர், பகுத்தறிவை பரப்பதில் சத்தானவர், பல்வேறு தலைமைகளுக்கு இவர் ஒப்பானவர், பலனை எதிர்பார்ப்பதில் தப்பானவர், பசுமரத்தாணி போல் கருத்தை தைப்பானவர், பலாச்சுள போல் அதனை தரும் இனிப்பானவர். இன்னும் பட்டியலிடலாம், நேரம் கருதி
ஒட்டுமொத்தமாக அனைவரும் சேர்ந்து என்னுடைய வாழ்த்தும் தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உங்களை போன்ற மூத்தவர்கள் வாழ்த்துகிற நேரத்தில் அவையே சிறக்கிறது. மகிழ்ச்சி, நன்றி ஐயா. இனிமே ஞானசேகரன் ஐயா பேசட்டும், அப்புறம் நான் என்னுடைய லாஸ்ட் கொடுத்துறேன். முடிச்சு மரியாதைக்குரிய இந்த அவையினுடைய மூத்தவர், எங்களை போன்றவர்களை எல்லாம் வழி நடத்தக்கூடிய வல்லமைக்கு சொந்தக்காரர், மரியாதைக்குரிய நான் அண்ணன் என்று அழைக்கக்கூடிய எங்கள் அண்ணன் ஞானசேகரன் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே மணிமேகலை அவர்களை வாழ்த்தி பாராட்டுவார். அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். பாரதிதாசன் பாரதிதாசன் கவிதை அமைப்பு தமிழறிஞர் புலவர் அண்ணன் அரங்கம், அன்னை கஸ்தூரிபாய் மேடை, பன்முகத் திறமை கொண்ட தமிழறிஞர் என்ற பட்டத்தை பெறுகின்ற மணிமேகலை அவர்களே, இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழரசி பாரதி அவர்களே, லிங்கராஜா அவர்களே, குமரிச்செடியன் அவர்களே, எழிலன் அவர்களே, திருவை பாபு அவர்களே, முயற்சி முருகேசன் அவர்களே, இனிய தம்பி வேலர் சாஸ்தா வேலரசு அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான உரை நிகழ்த்தி விருதினை வழங்கி சென்றிருக்கக்கூடிய எங்கள் அன்பு மகள் திராவிடக் கழகத்தின் பிரச்சார செயலாளர் அருள்மொழி அவர்களே, கருத்தரங்கத்தில் சிறப்பாக உரை நிகழ்த்திய நன்னன்குடி வேண்மாள் அவர்களே, வேண்மாள் கோவிந்தன் அவர்களே, அவை தமிழ்ச்செல்வன் அவர்களே, ஐயா தமிழீழன் அவர்களே, கவி ஐயா மானமிகு சக்கையா அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பி ஒப்பிலாமணி அவர்களே, திருவள்ளுவன் அவர்களே, இதில் பல்நிலை ஆளுமை கொண்ட நம்முடைய அருமை தம்பி முயற்சி முருகேசன் அவர்களே, ஐயா மாணிக்கவாசன் அவர்களே, குடியாத்தம் குமணன் அவர்களே, செல்வ மகள் சத்யா மோகன் அவர்களே, தம்பி இணைந்துள்ள மற்ற அம்மா ராஜேஸ்வரி அவர்களே, இனிய தோழமைகளே, தம்பி திருவள்ளுவன் அவர்களே, பானுரேகா அவர்களே, இனிய பெருமக்களே, சுவைஞர் பெருமக்களே, நான் ஒரு 40 நாள் குறையாமல் நம்முடைய தமிழீழன் ஐயா உடனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் என்னை தம்பி தங்க ரமேஷ் அவர்கள் இணைத்தார்கள். நான் துபாயிலே இப்பொழுது இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய தமிழீழன் அவர்கள் மிக சிறப்பான முறையில் பல்வேறு ஆளுமைகளை, நான் திராவிட கழகத்தில் அடையாளம் தெரிந்தவன், தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய தொண்டர்கள், என்னுடைய கருத்தாளர்கள், நாங்கள் சட்டை போட்டவர்கள் விரல் மாவட்டத்திற்கு ஒருவர் இருக்கலாம் அல்லது விரல் விட்ட எண்ணக்கூடிய அளவில் இருக்கலாம், ஆனால் என்னுடைய கருத்திற்கு, என்னுடைய உழைப்பிற்கு நிலத்தடி வேர்களாக பல லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று ஐயா அவர்கள் அடிக்கடி பேசுவார்கள். அதைத்தான் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில இந்த ஐயா தமிழர்களுடைய இந்த கலந்துரையாடல் குழுவில் நான் பயணிக்கின்ற போது, நான் ஒரு சுவைஞனாக, கருத்தினை கேட்கக்கூடிய சுவைஞனாக இதிலே நான் கலந்து கொண்டு உறவாடுகின்ற பொழுது நான் கவனித்து வந்தேன், ஐயா தமிழீழன் அவர்கள் சிறப்பான பகுத்தறிவாளர்களை, தந்தை பெரியாரின் கொள்கை குன்றுகளை சட்டை போடாமல் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களை, பல்வேறு எழுத்தாளர்களை, பல் சுவை பல்நிலை அறிஞர்களை நாளும் இங்கே நமக்கு கண்முன்னாலை கொண்டு நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். வெறும் பகுத்தறிவாளர்களை மட்டும் கொண்டு வந்தால் சரியாக வராது என்பதை அறிந்து கம்பராமாயணம், இளங்கோவடிகள், ஏனைய பல்வேறு நிகழ்வுகளை நமக்கு கலந்து வழங்குகிறார்கள். நாளும் நல்ல இசை, அதே போல் கவிதைகள், அதே போல நம்முடைய பரமாட்டேங்குது உடற்பயிற்சி, இவைகளை எல்லாம் ஒரு ஒருங்கிணைந்து தருகிறார்கள். நான் இந்த அவையிலே அவரிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. விருது பெறுகின்ற மணிமேகலையாகட்டும், இந்த முப்பாவை நடத்தக்கூடிய 100 நிகழ்ச்சிகளை கலந்துரையாடல் குழுவில் நடத்திய தம்பி வேலர் சாசா வேலரசானாலும்,
தமிழர்கள் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பொறுமையோடு ஒரு முப்பாவின் அப்பா என்ற நிலையில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் குடி செய்வார்க்கு பருவம் இல்லை என்று சொன்ன மணிமேகலை தந்தை திருவள்ளுவர் குரலை சொன்னார்கள். அந்த அளவில ஐயா தமிழீழன் அவர்கள் எல்லோரையும் முன்னிலைப்படுத்தி அவர் திரைமறைவிலே நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் கவனித்துக் கொண்டுதான் இருப்பார். இதுல மிக வேகமாக பேசிய நம்முடைய வெங்கட், அந்த ஜாதிய உணர்விலே ஊறிய வெங்கட் அவர்களையும் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார்கள். ஸ்ரீமதி திருமதி வெங்கட் அவர்களையும் திருவை பாபு அவர்களையும் அங்கே அந்த அரங்கத்திலே மிக பக்குவப்பட்டு பாரதிதாசன் மன்றத்தை 2004 நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆளுமை மிக்க தம்பி ஐயா திருவை பாபு அவர்களையும் இந்த அரங்கத்திலே அவர்கள்தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இருவரையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். உணர்ச்சியை நம்முடைய உணர்ச்சியை தூண்டுகின்ற வேகத்தில் இனிய மகளான வந்த வெங்கட் அவர்களையும் இனிய சகோதரராக நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடிய திருமை பாபு அவர்களையும் அவர்தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இவைகளையெல்லாம் நாம் ஏன் இதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்றால், தந்தை பெரியார் அவர்கள் இருக்கு என்பவர்களையும் மரியாதையோடு நடத்தினார், இல்லை என்பவர்களையும் அரவணைத்து சிறப்பாக வழிநடத்தினார்கள். அந்த கொள்கையில் வந்த காரணத்தினால் இந்த கலந்துரையாடல் குடும்பத்திலே நான் பயணிக்கின்ற போது நம்மை பாராட்டுகின்றவர்களை எந்த அளவு நாம் போற்றுகின்றோமோ, நம்மை இகழ்கின்றவர்களையும் அந்த அளவிற்கு அரவணைத்து அவருடைய கருத்துக்களை இந்த அவையிலே நாம் செவிமடுத்து அவர்களை மரியாதையோடு வழி அனுப்ப வேண்டும் என்பதை நான் இதிலே கற்றுக்கொண்டேன். அது தமிழீழன் அவர்கள் நமக்கு அளித்த பெரும் கொடை. எனவேதான் இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் தந்தை பெரியாரின் தொண்டராக பேரறிஞர் அண்ணாவின் ஆளுமையோடு கலைஞருடைய அந்த தியாகத்தை மக்களுக்காக இழிச்சொல் பழிச்சொல்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு 94 தந்தை பெரியார் வயதுக்கு ஒப்ப வாழ்ந்து மறைந்த அந்த முத்தமிழ் அறிஞரையும், கழகத்திலே கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கலைஞரிடம் மாறுபட்ட கருத்து கொண்டவர்களை கூட அரவணைத்து வழிநடத்திய பேராசிரியர் என்ற அந்த பெருஞ்சொல்லுக்கு சொந்தக்காரரான ஐயா அன்பழகனார் பேராசிரியருடைய அந்த கொள்கை வழியிலே நாம் பயணிக்கின்ற போது நாம் காழ்ப்பு உபர்ப்பின்றி நம்மை இயேசுகின்றவர்களையும் நம்மை போற்றுகின்றவர்களையும் ஒரு நிலையிலே வைத்து பயணிக்க வேண்டும் என்பது இந்த விருது மணிமேகலைக்கு தருகின்ற விருதாக நான் இந்த நேரத்திலே கருத்து தெரிவிக்க கடமைப்பட்டவனாகின்றேன். ராஜேஸ்வரி அவர்கள் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள், எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ராஜேஸ்வரி அவர்கள் பதிவிடுகின்ற போது சில பதிவுகளிலே சிலவற்றை பேசுகின்ற போது சிலவற்றை நடந்தன, அவைகளையெல்லாம் மறந்து அவர்கள் காழ்ப்பு உவர்பற்று இந்த அரங்கத்திலே வந்து மணிமேகலையை பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நாம் இருக்கின்ற காலம் குறைவானது, வாழுகின்ற காலம் குறைவானது. வாழுகின்ற காலத்தில் நம்மை வெறுப்பவரையும் ஒறுப்பவரையும் பாராட்டுகின்றவர்களையும் சமநிலையில் வைத்து நாம் பயணிக்க வேண்டும் என்பது அருமையான கருத்தாக நான் இந்த நேரத்திலே பதிவிட முயற்சிக்கின்றேன். காரணம், நான் நெய்வேலி நிறுவனத்திலே பணியாற்றியவன், 3000 அடக்கம் செய்திருக்கின்றேன் அனைத்து மதத்தினரையும். எனக்கு கடவுள் மறுப்பிலே மாறுபட்ட கருத்திலே நான் கடவுள் இல்லை என்று சொல்கின்றவன். சுடுகு நாம் இடுகாட்டுக்கு செல்லுகின்ற போது கிறிஸ்துவ உடலாக இருந்தால் துர்மரணம், அதாவது தற்கொலை என்றால் அங்கே வந்து அந்த பாதிரியார்கள் வரமாட்டார்கள், துர்மரணம் வரமாட்டேன் என்பார்கள். ஆனால் வசதி உள்ளவர்கள் வீட்டுக்கு செல்வார்கள். அப்படி போகின்ற போது அந்த தவக்குழியிலே அந்த பெட்டியை இறக்கின்ற போது ஒரு கருத்து சொல்ல வேண்டும். அந்த மந்திரத்தை நான் அவர்களுக்கு சொல்லுவேன். ஓ இயேசுபிதாவே, என் மகன் தவறு செய்திருந்தால் மறுத்து அவருக்கு நல்லுலகை காட்டுங்கள், ஆமேன் அப்படின்னு நான் குறியிட்டு அந்த உடலை அடக்கம் செய்வேன். அதே போல நம்முடைய இந்து மத சடங்கானாலும் சரி, சொக்கம் சேர சிதம்பரம் வழிகாட்டுகின்ற அந்த முறையும் நான் பயணிப்பேன். அதே போல முல்லா அல்லாவாக இருந்தாலும் அதற்கு செய்வேன். ஏனென்று சொன்னால், நாம் அவர்கள் வீட்டிற்கு அவர்கள் துக்கத்திலே பங்கெடுக்கப் போகின்றோம். அதே போல திருமணத்துக்கு சென்றாலும் சரி, ஐயர் வைத்து திருமணம் நடந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் நடந்தாலும் சரி, அதே போல இஸ்லாமிய திருமணமானாலும் அங்கே செல்வது நாம் அவருடைய விருந்தினராக செல்கிறோம். எனவே இந்த கலந்துரையாடல் நிகழ்விலே நம்முடைய ஐயா தமிழீழன் அவர்களை அவர்கள் அருமையான வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் தோழர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் சிறப்பாக முயற்சி முருகேசன், அதே போல மன்னர் மன்னன், அதே போல தம்பி பண்பரசு முல்லை, அதே போலவே அருமை மகள் சுபா, அதே போல ஐயா தமிழீழன், அதே போல சம்பத்குமார்,
இன்னும் பலர் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே என் அன்பு சகோதரி அவர்களே, அருமை மகள மகளாக நான் பாவிக்கக்கூடிய மணிமேகலை அவர்களுக்கு இந்த விருது சிறப்பான விருது. ஐயா அவர்கள் திருவை பாபு அவர்கள் விருப்பு வெறுப்பின்றி ஒரு அமைப்பை தொடங்கி ஜாதி மதம் கடந்து மனிதநேயத்தோடு பயணிக்கக்கூடிய தருணத்தில் மணிமேகலை அவர்களுக்கு அவருடைய இந்த உழைப்பிற்கு சிறப்பான விருதினை தந்திருக்கின்றார்கள். ஏனைய தளங்களுக்கு செல்லுகின்ற போது மணிமேகலை அவர்களே, உங்கள் கருத்துக்களை சுருக்கமாக தாருங்கள். இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த விருது என்பது உங்களுக்கு மேலும் உங்களுடைய வழியில உங்களை கூர்ந்தீட்டி பயணிக்க பயன் தரும். அதை போலவே இந்த விருதினை பெற்றிருக்கிறது மணிமேகலை மட்டுமல்ல, அருமை தம்பி சாசா வேலரசுக்கும் வேலரசு என்கின்ற தமிழரசனுக்கும் இது கிடைத்திருக்கிறது. தமிழரசன் அவர்களே, மணிமேகலை அவர்களே, உங்கள் உழைப்பு உங்களுடைய முயற்சி சிறப்பான முயற்சி. இதில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் விருப்பு வெறுப்பற்று, காழ்ப்பு உவர்ப்பற்று நாம் அனைவரோடும் பயணிக்க வேண்டும். நீங்கள் எங்கே பிறந்தீர்கள் என்றால் கோட்டார் என்றால் நான் ஒரு பகுதியில் தஞ்சையிலே பிறந்தேன். அவையவர்கள் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஞான ரவிச்சந்திரன் அவர்கள் இன்னும் பலர் பல்வேறு பகுதியிலே பிறந்து தந்தை பெரியாரின் தத்துவத்தை, பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையை, காமராஜரின் கொள்கையை, இந்த நாட்டிலே அதற்கு எதிரான கொள்கையாக கூட இருக்கலாம், ஏற்று நாம் பயணிக்கின்றோம். நாம் பிறந்தது பல பகுதியாக இருக்கலாம். இந்த காணொளி மூலமாக தந்தை பெரியார் சொன்னார்கள், இன்னும் நான் பின்ன இன்னும் 40-50 ஆண்டுகளுக்கு பின்னால் நாம் தலையிலே தொப்பி போன்ற ஒரு கருவியை பயன்படுத்தி முகத்தை காட்டி பேசிக்கொள்ளலாம் என்று இனிவரும் உலகம் என்ற ஒரு புத்தகத்தை 10 பைசாவுக்கு போட்டு கொடுத்தார்கள் அவர். அந்த புத்தகத்தை ஐயா அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கின்ற போது நான் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை விற்று கொடுப்பேன், அம்புட்டு புத்தகம் விற்று போச்சா என்று ஐயா அவர்கள் ஒரு மிக மிக ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். எனவே அந்த இனிவரும் உலகத்தை இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கொரோனா காலத்திலே. எனவே அருமை சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, நாம் சுவைஞர்களாக தமிழர்கள் நிகழ்ச்சியிலே பயணித்தோம். இப்பொழுது முப்பாவும் நடத்துகின்றது. இதற்கெல்லாம் சிகரம் வைத்தது போல எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு நான் பார்க்கின்ற போதெல்லாம் கலந்துரையாடல் கூட்டமானாலும் முப்பாவானாலும் சிரித்த முகத்தோடு லண்டனில் இருந்து அருமை மகள் சத்யபிரியா சத்யமோகன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள். அவர்கள் இன்றைக்கு நிதி வழங்கியிருக்கிறார்கள். பாவேந்தருக்கு நிதி கொடுக்கின்ற போது அண்ணா அவர்கள் தட்டில வைத்து அவரை எடுத்து சொன்னார், என்ன கை மேலேருந்து கை வரக்கூடாது என்பதற்காக, கொடுப்பவர் கை மேலே வரக்கூடாது என்பதற்காக தட்டில வைத்து பாவேந்தரை எடுத்துக்கொள்ள சொன்னார்கள். இன்றைக்கு உங்களுக்கு காணொளி மூலமாக ஒரு காசோலை வழியாக உங்களுக்கு பணத்தை அனுப்பி மகிழ்ந்திருக்கிறார்கள். இந்த பணம் உங்களுக்கானது முப்பாவிற்கானது அல்ல என்பதையும் தெளிவுபடுத்தி, வாழ்க மகளே, வளர்க மகளே, இன்னும் 100 ஆண்டை கடந்து நீங்கள் வளர வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பெரியார், வளர்க பகுத்தர். அவைக்கு மூத்தவர், வாழ்த்துகிற நேரத்தில் எந்த வகையில் வாழ்த்தினால் அது சால சிறந்தது என்பதை உண்மையிலே தந்தை பெரியார் வாழ்த்தியதை போல் மணிமேகலை சகோதரி மணிமேகலை அவர்களுக்கு வாழ்த்து அமைந்தது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே இது போன்ற சான்றோர் பெருமக்களிடமெல்லாம் நமக்கு ஒரு உறவு கிடைத்தது, நட்பு கிடைத்தது என்பதை பாராட்டுகின்ற விதமாகத்தான் நான் எண்ணுகிறேன். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது ஞானசேகரன் ஐயா அவருடைய வாழ்த்து. ரொம்ப நன்றிங்க ஐயா. இறுதியா நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பாபையா கிட்ட நான் அவைய தர்ற, அவர் பிடிக்க சொல்லுங்க. மன்னர் மன்னன் அவர்கள் மணிமேகலை அவர்களை பாராட்டி வாழ்த்தும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. தம்பி மன்னர் மன்னன் வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். மயில் ஆட போகுது பாருங்க. உங்க வாழ்த்துறைக்கு தான் நான் உள்ள வந்தேன். இணைப்பு எனக்கு கிடைக்காம இருந்ததுல மகிழ்ச்சி. ஒரு அருமையான நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த அமைப்பிற்கும் இந்த ஒரு 120 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து காணொலி நிகழ்வுகள் மூலமாக தமிழிய செயற்பாட்டு நிகழ்ச்சிகளையும் பகுத்தறிவு செயற்பாட்டு நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து கண்காணிப்பதோடு மட்டுமன்றி தன்னுடைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் நம்மளோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையாக, ஒரு பகுத்தறிவாளராக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற அம்மையார்
மணிமேகலை அம்மா அவர்கள் இந்த விருதிற்கு மிகவும் பொருத்தமானவர். பல்வேறு நிலைகளில் இந்த அகவையிலும் அந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அதை அடுத்தவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற நிலையிலும் தொடர்ந்து அவர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது, ஒரு குறிப்பேட்டை வைத்துக் கொண்டு நிகழ்வுகளின் சிறப்புகளை எல்லாம் குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிற அந்த பாங்கு, அவர்களை பார்த்துதான் நாங்கள் எல்லாம் குறிப்பிடுவதற்கு தொடங்கினோம் என்று சொன்னால் அது மிக இல்லை. அப்படியான எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருக்கிற அம்மையார் அவர்கள் இந்த விருதுக்கு மிகவும் பொருத்தமானவர். இந்த விருது பெறுவதன் மூலம் அந்த விருதுக்கு பெருமை அடைகிறது என்பதை சொல்லி தொடர்ந்து இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல அறிவுரைகளையும் வழிகாட்டியாக செயல்பட வேண்டும், நல்ல உடல் வளத்தோடும் நலத்தோடும் பன்னாண்டு காலம் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி அரங்க பொய்யாமொழி வாங்க தம்பி. திராவிட கழகத்தில் ஒரு மன்னர் மன்னர் என்று ஒரு சொற்பொழிவாளர் இருந்தார். அதை போலவே இங்கே மன்னர் மன்னன் அவர்கள் வாழ்த்தியதற்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நான் ஒரு சில வார்த்தைகளோடு முடித்து கொள்கிறேன். விடுதலை பத்திரிகையில 29ஆம் தேதி ஒரு செய்தி ஒன்று வந்தது. செய்தி முழுக்க சொன்னா நேரம் போதாது. அதுல வந்து என்னன்னு கேட்டு பரிகாரங்கள் செஞ்சா சரியா போயிடும்னு சொல்லி சொல்லுவாரு. செஞ்சது யார் தெரியுமா, உங்க பையன் தான் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் அலறுவாரு. இந்த செய்தியை நான் எடுத்து வாட்ஸ்அப்ல போடும்போது உடனடியா மணிமேகலை அம்மா அவரு போடுறாங்க, ஐயா இந்த 108 பரிகாரங்கள் நீங்க சொன்னீங்க, இந்த 108 பரிகாரங்கள் சொன்னும் போது கலைஞர் கொண்டு வந்த 108 ஆம்புலன்ஸ் தான் ஐயா எனக்கு நினைவு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமிங் அந்த நேரத்துக்கு அடிக்கிறாங்க பாருங்க. அது மாதிரி மணிமேகலை அம்மா அற்புதமா கையாளுறாங்க. ரொம்ப வாழ்த்து மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு 12:30 வரை மிக சிறப்பாக இந்த வாழ்த்து அரங்கம், விருது வழங்குகின்ற விழா, பொற்கிழி வழங்குகின்ற விழா, இதை சிறப்பாக உருவாக்கி கொடுத்த திருவை பாபு அவர்கள், அவரை எப்படி வேண்டுமானாலும் பாராட்டலாம். உண்மையிலே எத்தனையோ நிகழ்ச்சி நடத்தியிருந்தாலும் அவர் இந்த நிகழ்ச்சி நடத்துவது என்பது, அதுவும் குறிப்பாக அருள்மொழி அவர்கள், சேலம் அருள்மொழி அவர்கள் வந்து வாழ்த்தியது என்பது, குறிப்பாக ஐயா ஞானசேகரன் அவர்கள் இறுதி வரை இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புற அடைய செய்தது மிக சிறந்ததாக இருக்கும். ஆகவே இறுதியாக திருவை பாபு அவர்கள் நன்றி உரையோடு சேர்த்து சிறப்புரையும் நிகழ்த்துவார். வாருங்கள் ஐயா. தம்பி தம்பி ஒரு நிமிஷம் சொல்லுங்க. முதியவன் கிழவனாவே வாழ்த்திருக்கோம். இதுல இளம் தலைமுறை ரெண்டு பேரும் சத்யா மகன் அடுத்தாப்ல இந்த பண்பரசனும் முல்லையும் வாழ்த்தணும். பண்பரசனும் முல்லையும் வாழ்த்தணும். சரி வாங்க தம்பி. பண்பு வாங்க. ஏன் சொல்லுங்க ஐயா. உங்களுடைய வாழ்த்து, தகுதியோட வாழ்த்து, முல்லையோட வாழ்த்து எங்களுக்கு வேணும். ஐயா முல்லை ஆன்லைன் கிளாஸ் போயிட்டாங்க ஐயா, நான் மட்டும் தான் இருக்கேன். சரி நீங்க தான் வாழ்த்துங்க. இளந்தலைமுறை சார்பா நீங்க வாழ்த்துங்க. வாங்க திரைக்கு வாங்க. ஐயா ஐயா ஒருத்தவங்களை பேச சொல்லுங்க ஐயா, நான் வந்துடுறேங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. என்னுடைய பெயர் வந்து முத்து பன்னீர்செல்வம். நான் செந்தில் கல்வி கல்லூரியுடைய முதல்வர். வாங்க வாங்க அம்மையா, ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் அவரு. இந்த அவைக்கு நீங்க வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வாருங்கள் ஐயா, வாழ்த்துக்கள் தாருங்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மையார் அவர்கள் வந்து இந்த விருதை பெறுவது என்பது நாங்களெல்லாம் பெறுகிற அந்த உணர்வு ஊக்கம் எங்களுக்குள்ள ஏற்படுது. உள்ளபடியாக மணிமேகலை அம்மையார் பற்றி சொல்ல வேண்டுமானால் நிறைய கருத்துக்களை என்னால் பகிர முடியும். அன்பானவர், சமுதாயத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர், நல்ல அரிய பல கருத்துக்களை அவ்வப்போது அளித்து வருபவர், பிறரை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணம் மணிமேகலை அம்மையார். நான் இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த கலந்துரையாடல் குழுவின் மூலமாக தான் அம்மையாருடைய நட்பு கிடைத்தது. மிகச்சிறந்த ஒரு பண்பாளர், அனைவரையுமே அனுசரித்து அதே நேரத்தில் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நடக்கக்கூடியவர்கள். ஐயா திருவை பாபு அவர்கள் இந்த விருதை அம்மையார் அவர்களுக்கு அளிப்பதற்கு நாங்கள் உள்ளபடியாக பெருமை கொள்கிறோம்.
நல்ல ஆளுமையை தேர்ந்தெடுத்து அவருக்கான ஒரு விருதினை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். இந்த விருதுக்கு பொருத்தமானவரும் இந்த விருதிற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்தவரும் அருமையான ஒரு உள்ளபடியாக ஒரு அருமையான ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அவங்களுடைய சமூக பணி பார்த்தோம் என்று சொன்னால் வியப்பை அடையக்கூடிய பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆசிரிய பணியை மேற்கொண்டு சமூக களங்கள், திராவிட களங்கள் என்று பன்முகம் சார்ந்த களங்களிலே அம்மையார் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வப்பொழுது நம்முடைய மாண்பை எனக்கு பெரிதும் நேசிக்கக்கூடிய உப்பிலா மணி ஐயா அவர்கள் ஒரு விஷயங்களை சுட்டி காட்டினார்கள். எந்த ஒரு நேரத்திலும் ஒரு செயற்பாட்டிற்கு சிறந்த கருத்துக்களை உடனே பதிவிடக்கூடிய மிக நேர்த்தியான வல்லமை பெற்றவர் அம்மையார் மணிமேகலை அம்மையார். எந்த ஒரு விஷயங்களையுமே அவர்கள் தயக்கமின்றி உடனடியாக அந்த அப்ரிசியேஷன், அந்த பாராட்டு என்பதை கொடுக்கக்கூடியவர்கள், ஒரு ஊக்கமாக இருக்கும். அதுபோல பல்வேறு களங்களில அவங்க நிறைய உறவுகளை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நான் கலந்து கொள்கின்ற நிகழ்வுகளெல்லாம் பார்க்கிறேன், மணிமேகலை அம்மையார் அவர்களும் கலந்து கொண்டு அவங்களுடைய முகத்தை காணுகின்ற ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்றன. இது போல நிறைய நிகழ்வுகளை எல்லாம் உள்ளடக்கி மிகப்பெரிய அறிவு பொக்கிஷமாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த விருதை பெறுவதற்கு மிக மிக தகுதி உடையவர்கள். இந்த விருதை கொடுப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதை பெற்று ஏற்புரை ஏற்க இருக்கின்ற அம்மையார் அவர்களுக்கு செந்தில் கல்வியியல் கல்லூரி சார்பாகவும், எங்களுடைய பேராசிரியர்கள், மாணவர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் அம்மையார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா. திருமுருகண்டம் திருமுதுகுன்றம் வாழ்த்துக்கள் வணக்கம். அன்பரசன் ஏதோ வாழ்த்து. நன்றி நன்றிங்க நன்றிங்க. யாரு அன்பரசன் சொன்னீங்களா ஐயா? முதுகெலும்புகளுக்கு அருமையான நிகழ்ச்சிங்க ஐயா. மணிமேகலை அம்மா வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க. கொள்கைகளுடைய முகம் தெரியல ஐயா? முகம் ஆண்டுதாங்க இருக்க இருக்க தெரியுது தெரியுது. சரி சரி சரி. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம். ஐயா அனைவருக்கும் வணக்கம். அருமையான நிகழ்ச்சி இது வந்து காலையில வந்து நடத்திட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அம்மா வந்து எல்லா நிகழ்ச்சிக்குமே வருவாங்க, கலந்துரோடம் எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்திருக்காங்க. பல்வேறு நிகழ்ச்சிகள்ல வந்து அறிமுக உரை நன்றி உரை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அம்மா வந்து பெரியாரிய கொள்கைகள் சிந்தனைகள் சார்ந்து செயல்படுறவங்க. எப்பயுமே வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க அம்மா அவர்கள் வந்து நிகழ்ச்சியில வந்தாலும். திருவை பாபாயா வந்து நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் கலந்துரோடம் சார்பாக வந்து சத்யாமோகனத்தை வந்து அம்மா அவர்களுக்கு வந்து பரிசு கொடுத்துருக்காங்க, அதுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அம்மா அவர்கள் வந்து தொடர்ந்து இயங்கணும், இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கணும், இன்னும் பல்வேறு விருதுகள் வாங்கணும்னு கலந்துரோடம் சார்பாகவும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி தம்பி. ஐயா திருவிபாவர்களே, இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை வாழ்த்தக்கூடிய வல்லமைக்கு வாழ்த்தக்கூடிய தகுதிக்கு தகுதி பெற்ற மணிமேகலை அம்மா, எத்தனை பேரும் இத்தனை பேர்கள் பாராட்டியும் இறுதியாக இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி தந்த திருவை பாபு ஐயா அவர்கள், அதுவும் அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே சொல்லணும்னா ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி, நேர்மையான அரசியல்வாதி என்று சொல்வதை காட்டிலும் இலகிய மனதுக்கு சொந்தக்காரர், பொது உடைமை இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தை கொண்டு இருக்கக்கூடிய தோழர் நல்லக்கண் ஐயா அவர்கள் மனசிலே இடம் பிடித்தார்னா அப்போ எப்பேற்பட்டவராக இருப்பார் என்று கருத வேண்டும். ஆகவே திருவை பாபு அவர்களே வாருங்கள், உங்களுடைய பாராட்டுக்களை தாருங்கள் வாருங்கள். திருவை பாபு பேசுறா, ஒரு சின்ன கவிதை படிச்சுட்டுமா? யார் பேசுறீங்க? பொதிகை பொதிகை பேசுறேன். தாராளமா 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 வாங்க ஐயா வாங்க ஐயா. இளமை முதல் உங்களை தான் கவனிச்சிட்டு இருக்கோம். பெரியாரின் பாதையிலே பெருமையுடன் நடைபெறும் அரியதொரு பெண்மணியே அவனி முறை பாராட்டும், சிறியாரின் சிறுமதியை சீர்திருத்த உழைக்கின்ற
பெரிதான மனம் கொண்ட மணி மேகலையை வாழ்த்து. நரி இனத்தின் குணம் கொண்டார் நிறைந்திருக்கும் பூமியிலே நெறியான பண்புதனை நெஞ்சினிலே கொண்டதனால் விருதுனக்கு பெரிதல்ல என்றாலும் இன்றுனக்கு பொறுப்போடு இவ்விருதை வழங்குவதும் பெருமை என்றோ. நல்லோரை பாராட்டி விருதளிக்கும் எண்ணமதை கொள்கை என கொண்டிருக்கும் திருவை பாபு அவர்களையும் பல்லாண்டு வாழ்ந்துங்கு புகழோடு இருந்திடவே நல்ல ஒரு வார்த்தையும் நெஞ்சாலே சொல்லிடலாம். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப மகிழ்ச்சியா. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியா. உங்களை முகத்தை பார்த்ததே எங்களுக்கு பெருமையா ஐயா. திருவை பாபு ஐயா பேசுறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்கம், அதாவது பாரதி பாரதிதாசன் கவிதை அமைப்பு, கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் ஆரம்பித்த பொழுதே எனக்கு தொலைபேசியிலே பல்வேறு அறிஞர்கள் சிலவர் வாழ்த்தினார்கள், சில பேர் என்னை கடிந்து கொண்டார்கள். அதற்கு நான் சொன்னேன், இந்த சமூகம் எல்லாம் ஒன்றுதான், பாரதி வேறு பாரதிதாசன் வேறு அல்ல, எல்லோருமே கருத்துக்களில் ஒன்றாக இருக்கக்கூடியவர். ஆகவே இந்த அமைப்பு தொடர்ந்து நடைபெறும், நான் இந்த கருத்திலிருந்து நான் மாறுபட மாட்டேன் என்று சொல்லி இந்த அவையை, எப்படி பெரியார் தன்னுடைய கொள்கையிலே உறுதியாக நின்றாரோ, பெரியார் மேலே சொல்ல முடியாது, நான் அதுல ஒரு அவர்கிட்டேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு பண்பு, ஆகவே நான் இதை நான் வந்து நடத்துவேன் என்று சொன்னேன். ஆனால் இந்த அமைப்பு இவ்வளவு தூரம் மிக சிறப்பாக நடைபெறுவது என்று சொன்னால், உங்களை போன்ற தமிழறிஞர்களும் மற்றவர்களும் இதிலே பங்கு கொண்டு சிறப்பு செய்கின்ற ஒரு காரணம்தான் இந்த அவை நடந்து கொண்டிருக்கிறது தவிர, இது என்னால் ஒன்றுமல்ல, இது ஒரு கூட்டு முயற்சி, இது எல்லோரும் சேர்ந்து நடத்துகின்ற நிகழ்ச்சி. மணிமேகலை அம்மையாருக்கு பாரதி பாரதிதாசன் கவிதை அமைப்பு ஒரு குறியீடு, ஆனால் எல்லா அமைப்பும் சேர்ந்த செய்த ஒரு நிகழ்வாகத்தான் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து நம்ம ஐயா இந்த விழாவானது தலைமை நம்மளுடைய ஞானசேகர ஐயாவுடைய கொடையின் கீழ் நடக்கிறது என்று சொன்னால் எப்படி சிறப்பு இல்லாமல் இருக்கும். ஆகவே தான் அவரை நாங்கள் அழைத்தோம். இன்னொன்று நான் முதலிலே சொல்ல வேண்டும், நான் அனைவரு பேரையும் நான் சொல்லுவது என்பது நேரமாகிவிடும். ஆகவே முத்தாய்ப்பாக ஞானசேகரன் ஐயா அவர்கள் எல்லாருடைய பேரையும் விடாமல் அவரை எல்லாவற்றையும் ஒரு வரவேற்புறையில என்ன சொல்ல வேண்டுமோ மிக சிறப்பாக தன் வீட்டு இல்லத்துக்கு வந்தவரை போல அழைத்திருக்கிறார். அதுதான் ரொம்ப சிறப்பு. ஆகவே அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல இந்த நிகழ்விலே நான் அம்மையார் மணிமேகலை அம்மையாரை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் ஒன்று, நம்ம கவிஞர் தமிழீழன் அவர்களுடைய கலந்துரையாடலில்தான் அம்மையாரை நான் பார்த்தேன். கவிஞர் தமிழீழன் அவர்கள் எனக்கு பல்லாண்டு காலமான நண்பர், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாவே 15 ஆண்டுகளுக்கு முன்னாவே எனக்கு நண்பர். அவருடைய இலக்கியங்களுக்கு வருவேன், நான் வருவேன். அவரிடத்துல எனக்கு பிடித்த ஒரு பண்பு என்ன என்று சொன்னால், மின் இலக்கிய பூங்காவிலே ஒன்று உண்டு, மேடையை யாரும் விரும்ப மாட்டார்கள். குறிப்பாக தமிழிலன் ஒருபோதும் அங்கு வரமாட்டார், மேடைக்கே வரமாட்டார். ஆக அப்பேற்பட்ட ஒரு பண்பு அவரிடத்துல எனக்கு பிடித்திருந்தது. ஆகவே நாங்கள் இரண்டு பேரும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி நல்லா பழகிட்டு இருந்தோம். அப்புறம் நான் வந்து இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே இந்த அம்மையாரை நான் பார்த்தேன். எந்த சேனல்ல பார்த்தாலும் இந்த அம்மையார் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 6 மணி நேரம் கிட்டத்தட்ட தொடர்ந்து 9 மணி நேரம் ஒரு நாளைக்கு பல்வேறு நிகழ்வுல அவங்க போய் கலந்துகிட்டு இருக்கிறாங்கிறது எவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு அவங்களுக்கு என்ன ஆக போகுது இந்த வயசுல? ரெண்டாவது, நான் அவர்களை பாராட்டுனாலும் அவங்களுக்கு என்ன என்ன வந்துரு போகுது? அவங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அவங்க நான் அவங்கள்ட்ட எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, அவங்க எங்கள்ட்ட எந்த வித அவங்களுக்கு என்ன இந்த வயசுல எதிர்பார்ப்பு இருக்கு? கிட்டத்தட்ட சமூகத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணிச்சாச்சு. இனிமே என்ன இருக்கு? ஆனாலும் கூட ஒரு மனிதனை, ஒரு மனிதனுடைய பண்பாட்டை பாராட்டுவது என்பது அது தமிழனுடைய மரபு, அதை செய்ய வேண்டும். அவர்களை பாராட்டுகின்ற பொழுது இப்படியெல்லாம் ஒரு அம்மையார் வந்து தமிழுக்காக இருக்கிறார் என்ற போது, நாம இன்னொரு அவைக்கு போகும்போது ஒரு மணி நேரமாவது இருக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்கான ஒரு குறியீடு தான் இந்த ஒரு பாராட்டு அந்த அம்மையாருக்கு. அவருக்கு மிகப்பெரிய, அப்போ நான் அவரிடத்திலே சொன்னேன், உங்களை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் நான் வந்து உங்களிடத்திலே அந்த ஒரு வாய்ப்பை வழங்கி விடுகிறேன், நீங்கள் யாரெல்லாம் இந்த பாராட்ட வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதெல்லாம் நான் போட்டு விடுகிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது நான் ரெண்டு பேரை கேட்டேன், அம்மா சொன்னாங்க அருள்மொழி அம்மா
வருவது ரொம்ப சிறப்பு என்று நான் கருதினேன். அவங்களும் அதை ஒத்துக்கொண்டார்கள். என்னால் நான் அவர்களை பாராட்டுவது என்றால் என்ன பாராட்ட முடியும்? வந்து காணொலியில வந்திருக்கிறாங்க, நல்ல தமிழ் தொண்டு செய்யறாங்க, பாக்குறாங்க. இதை தவிர வேற இதை தவிர நான் அம்மையாரை பத்தி ஏதாவது சொல்றாருந்தா போய் தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு அத அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது எனக்கு. ஆகவே அவர்களோடு பயணித்த வழக்கறிஞர் அருள்மொழி அம்மா அவர்களும், ஞானசேகரன் ஐயா அவர்களும், இங்கே வாழ்த்துரைக்கப்பட்ட அனைத்து அவர்களும் அவர்களோடு பயணம் செய்தவர்கள். குறிப்பாக திராவிட இயக்கத்திலே ஐயா ஞானசேகரன் அவர்களும் அருள்மொழி அம்மாவும் அவர்களோடு ரொம்ப தொடர்பு உடையவர்கள். ஐயா வேலரசு ஐயா அவர்களும் அந்த இதுல ரொம்ப இயக்கத்திலேயே தொடர்பு உடையவர்கள். அப்போ அவங்க பாராட்டுனா பல்வேறு செய்திகள் நமக்கு கிட்டும் என்ற அடிப்படையிலே தான் நான் வந்து ஐயாவை தலைமையாகவும் அந்த அருள்மொழி அம்மாவை சிறப்புரையாகவும் நான் வந்து போட்டிருந்தேன். ஏனென்றால் சில அமைப்புகள் பாராட்டுகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையானவர்களை மட்டுமே போட்டுவிட்டு செய்வது என்பது தவறு என்று சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் சொல்படி நடக்கக்கூடியவர்களே போடுவார்கள். ஆனால் நான் அப்படி செய்ய முடியாது. அம்மையாரை பத்தி எனக்கு தெரிந்தது ஒன்றுதான், இந்த தமிழ் துண்டுக்காக இவ்வளவு நேரம் இருக்கிறார் என்பதற்காக நான் அதை செய்தேன். சரி, அப்படி செய்கின்ற எனக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்ட வேண்டும். யார் என்ன, நம்மளுடைய ஒப்பிலாமணி ஐயா அவர்களை பாராட்ட வேண்டும். ஐயா முயற்சி முருகேசன் அவர்களுக்கு நான் வந்து இந்த நிகழ்ச்சி தொகுப்பு நீங்க தான் செய்ய வேண்டும் என்றே தவிர்க்க முடியாத காரணத்தினாலே அவர் வந்து வேலைக்கு செல்ல வேண்டிய முதல்ல வந்து வேலை தான், அப்புறம்தான் இதுக்கு வரணும். அந்த வேலைக்காக அவர் சென்றார். அப்பொழுது நான் யாரை செய்யலாம் என்று பார்க்கின்ற பொழுது அப்பொழுது ஐயா ஒப்பிலாமணி அவர்களை நான் அழைத்து கேட்கின்ற பொழுது உடனே ஒத்துக்கொண்டார். எந்தவித ஒரு மறுப்பு சொல்லாமல் சரி ஐயா நான் செய்து விடுகிறேன் என்று சொன்னார். அதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அவருடைய நிகழ்ச்சி தொகுப்பு எப்படி இருக்குது என்பதை உங்களுக்கு எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தீர்களவா? அவருடைய அந்த மலரை போன்ற ஒரு மொழி, ஆனா நல்ல கம்பீரமாக பேசக்கூடிய அந்த கருத்துக்கள், இவையெல்லாம் அடங்கி அவருடைய அந்த நிகழ்ச்சி தொகுப்பு மிகவும் பாராட்டத்தக்கக்கூடியது. சரி, இந்த நிகழ்வை எப்படி நாம் கட்டமைப்பது என்று நான் செல்கின்ற பொழுது அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், இந்த அமைப்பு என்பது நம்ம கட்டமைப்பொழுது நம்ம வந்து அரங்கம் எப்படிப்பட்ட அரங்கமாக அமைக்க வேண்டும் என்றால் புலவர் நன்னன் அரங்கம் என்று நாம் அதை போடலாம் என்று நான் எண்ணினேன். ஏனென்றால் புலவர் நன்னன் அவர் ஐயா அவரிடத்திலே நான் மூன்று முறை பேசியிருக்கிறேன். அவருடைய நன்னன் கூட அம்மையார்ட்ட கூட நான் சொன்னேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தமிழறிஞர் அவருடைய அவருக்கு கிடைக்கக்கூடிய விழாக்களிலே நான் சொற்பமாக கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் மறைவு என்பது எனக்கு தெரியாது. பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன். தெரிந்துதான் நான் வந்திருப்பேன். ஏனென்றால் அவர் பொது தளத்தில் தமிழ் தளத்தில் இருக்கக்கூடிய மனிதர். யாராக இருந்தாலும் நான் தமிழ் தளத்தில் இருந்தால் நான் வந்து விடுவேன். சரி, அவரை நான் நினைவுபடுத்தி இந்த அரங்கம் வந்து அவரும் ஒரு பகுத்தறிவாளர், நல்ல தமிழ் அறிஞர், நம்ம அம்மாவும் நல்ல ஒரு பகுத்தறிவாளர். ஆகவே அவருடைய அந்த அரங்கத்தை கட்டமைத்து இந்த அம்மாவுக்கு சிறப்பு செய்வோம் என்று நாங்கள் போட்டோம். இரண்டாவது, இந்த நிகழ்ச்சி தொகுப்பு அப்படிங்கும் போது நான் நன்னன்குடி அம்மா அந்த வேல்மாள் அம்மாவை அழைக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா அவங்க நிகழ்ச்சி தொகுப்பு செஞ்சா ஒரு தாய் அன்போடு இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவங்க பேசும்போது கூட இன்னும் பேச மாட்டாங்களா, அவங்க நிகழ்ச்சி தொகுப்பு செய்யும்போது நாம பேசக்கூடாதான்னு ஒரு உணர்வு எனக்கு உள்ள வரும். அப்போ அந்த அம்மையார வந்து நம்ம வாழ்த்துறைக்க போட்டு விட்டோம். அதனால நம்ம வந்து முயற்சி முருகேசன் ஐயாவை கேட்டு பார்ப்போம், அவருக்கு இந்த இயக்க தொடர்புகள் எல்லாம் தெரியும் என்பதற்காக அவரை நான் செய்தேன். நடக்கிறது அல்லவா, இதெல்லாம் நமக்கு தளம் தந்து காட்டக்கூடிய நம்மளுடைய தமிழீழன் அவர்களை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும். ஆனால் இங்கு நான் போட்ட வாழ்த்துறையாளர்களை விட மற்றவர்கள் வந்து அம்மையாரை வாழ்த்துகிறேன் என்று வந்தாங்க பாருங்க, அது ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்று. இன்னொன்று, இதை அறிவித்து இந்த அறிவு வந்தவுடனே லண்டன்லேருந்து ஒரு நம்ம தமிழீழன் ஐயா அவர்களுக்கு தொலைபேசி செய்து இந்த அம்மையாருக்கு நான் வந்து பொற்கிளி விருது ஐயா இருக்கிறேன் என்று யாரும் அவங்ககிட்ட போய் கேட்கல, கலந்துரையாடல்கள் மூலமாக நான் இதை வழங்குகிறேன் என்று சொல்லி அவங்க அந்த சத்யாமோகன் அவர்கள் அந்த அம்மா மேல் இருக்கக்கூடிய அவங்களுடைய பணியை பாராட்டி அவர்கள் செய்திருக்கிறார்களவா, இதுதான் சிறப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவர்களும் எனக்கு யார் என்று தெரியாது, என் அமைப்பும் அவர்களுக்கு அறிமுகம் இல்லை. ஆகவே அறிமுகம் இல்லாத ஒரு அமைப்பின் மூலமாக ரூபாய் 5000 ரூபாய் அவர்களுக்கு பொற்களியாக வழங்கி இன்முகத்தோடு இருக்கிறார்களவா, அவர்களை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும். இரண்டாவது, அம்மையார் மணிமேகலை அவர்களுடைய தொடர் பயணம் என்பது, அவர்களுடைய சிந்தனை என்பது அண்மையிலே முப்பா நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்ல ஆளுமையான பேச்சு, அதே மாதிரி முப்பாருடைய கருத்தரங்கம் ரொம்ப அருமையாக கட்டப்பட்டு மிக அருமையாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வேலரசு அவர்கள் நம்ம
தமிழீழன் அவரிடத்திலே நல்ல ஒரு பயிற்சியை பெற்று அவர் ஒரு ஒரு 100 நிகழ்ச்சியை நடத்தி பிறகு முப்பாய் என்கின்ற நிகழ்ச்சியை மூலமாக நாங்கள் நிறைய பேர் அதில் இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே ஒரு மிகப்பெரிய சாதனை என்பது அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் அவர் எடுத்த விழா போல் நான் எனக்கு தெரிஞ்ச பகுத்தறிவாளர் இதுவரைக்கும் செய்திருப்பார்களா என்று சொன்னால் கிடையாது. பெரியார் விழா ஒரு நாள் முழுக்கும் திராவிடர் கழகமே செய்திருக்க முடியாது. காணொலியிலேருந்து காலையிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும், அதுவும் நம்மளுடைய ஐயா கௌதமன் ஐயாவுடைய நிறைவு உரை பிரமாதமா இருந்தது. இதெல்லாம் யாரும் செய்ய முடியாது. பெரியாருக்கு மேல இருக்கக்கூடிய அவருக்குள்ள ஒரு அந்த ஒரு பற்று, அதே மாதிரி அண்ணாவுக்கு மேல் இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு பற்று, எல்லாரையும் ஆத்திகம் நாத்திகம் யாரா இருந்தாலும் அவரை உள்ள இழுத்து போட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க, பெரியாரை தெரிஞ்சதை பேசுங்க, அண்ணாவை தெரிஞ்சதை பேசுங்கன்னு எல்லாருக்கும் ஒரு தளத்தை வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்கும் செய்தார் பாருங்க. அவரை நான் தனிப்பட்ட முறையில பாராட்டுகிறேன். நான் வந்து அம்மையாரை பாராட்டுகின்ற ஒன்றை கூட நான் ஐயா வேடரசு அவரிடத்திலே நான் இதை பற்றி சொல்லவில்லை. பிறகுதான் நான் அவரிடத்திலிருந்து அம்மையார் சொன்ன பிறகுதான் கேட்ட நான் சொன்னேன். ஏனென்று சொன்னால் எனக்கு வேடரசு அவர்கள் இந்த இது மூலமாகத்தான், இந்த கலந்துரையாடல் மூலமாகத்தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் அவருடைய தமக்கையார் என்பது பின்னாடிதான் எனக்கு தெரியும். ஆகவே தான் அந்த அம்மையாரை பாராட்டுகின்ற அந்த செயலை செய்தேன். அவரிடத்துல சொன்னேன், அருள்மொழி அம்மா அவர்களும் ரொம்ப அற்புதமாக, அவர்கள் மேல் எனக்கு ஒரு மிகுந்த ஒரு மரியாதை உண்டு. என்ன என்றால், விவாத மேடைகளிலே அவர்கள் விவாதம் செய்வதை விட உற்று கவனிக்கக்கூடிய பண்பு, ஒரு தலைமை பண்பு அவரிடத்திலே உண்டு. ஒருவர் ஒரு கருத்து சொல்கிறார் என்றால் உடனே அவர் மறுத்து சொல்வது கிடையாது, முதலிலே உள்வாங்குவார், பிறகுதான் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். அந்த கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுதும் கூட ஏனோதானவோ என்று பதிவு செய்வது கிடையாது. அதையெல்லாம் நல்ல அதற்கான பேக் பேப்பர் என்று சொல்வார்கள், ஆதாரபூர்வமாக வைத்துக் கொண்டு அவர் பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்த அந்த அம்மையார். அவர்கள் நம்மளுடைய அமைப்புக்கு வருவது ஒத்து கொண்டுவது என்பது, இரண்டாவது இந்த அமைப்பை யார் நடத்துகிறார் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆகவே இது தமிழ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தமிழ் எங்கிருந்தாலும் சரி, அந்த தமிழுடைய நிகழ்ச்சி எங்கு நடந்தாலும் நானும் சரி, அது யார் நடத்தினாலும் சரி, அதிலே பங்கு கொள்வதிலே எனக்கு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நான் அதிலே போய் சிறப்பு செய்வேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இங்கே நான் வந்து நிகழ்த்த வேண்டும் என்று நினைத்தேன். உங்களுடைய அனைத்துடைய ஒத்துழைப்பின் காரணமாக இந்த நிகழ்வு நடந்தேறி இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு மாற்று கருத்து இல்லை. அவருடைய சமூக விடியல் என்கின்ற ஒன்றை கொடுத்திருக்கிறோம். இனி சமூக விடியல் என்று வருகின்ற பொழுது மணிமேகலை அம்மையாருடைய நினைவு நமக்கு வரும். இனி மணிமேகலை அம்மையாரை நினைக்கின்ற பொழுது சமூக விடியல் என்ற விருது நமக்கு நினைவுக்கு வரும். ஆக அந்த வகையிலேதான் சிந்தித்து நான் முடிவெடுத்து அதற்கு நான் கொடுத்தேன். இதுக்கு யாருடைய இது கிடையாது. அவங்கள பார்த்த நிகழ்ச்சியில பார்த்த 4 நிகழ்ச்சி 5 நிகழ்ச்சி பார்க்கும் போதே நான் ஆச்சரியப்பட்டேன், இப்படி ஒரு மனிதரா இப்படி இதுக்கு வருவா என்பது. ஆனால் அவர் ஒரு சிறந்த ஒரு அறிஞர் என்பதை ஒரு 3வது நிகழ்விலே நான் தெரிந்து கொண்டேன். ஒரு முறை அவர் வந்து வாயை திறந்து பேச மாட்டாங்க, ஒரு பேசும்போது நறுக்கு தக்கினாப்ல சில செய்திகள்லாம் சொல்லும் போது அப்புறம் தான் உடனே தொலைபேசி தெரிஞ்சு, அம்மா நீங்க சாதாரண ஆள் இல்ல, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கு, எப்படி தெரியும்னா இப்போ நீங்க சில விஷயங்களை பேசும்போது நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. ஆகவே அவருடைய இருக்கக்கூடிய அந்த அவருடைய இயக்கம் சார்ந்த பணிகளிலே அவர் சிறப்பு செய்வதும், மாணவர்களுக்கு அவர் ஆற்றிய அந்த உரையும், அது மட்டுமில்ல ஆங்கிலத்துல பேறுபட்ட ஒரு உரை, நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க, அனுப்பிச்சாங்க அசந்து போயிட்டேன். அதாவது ஒரு பிரிட்டிஷ்காரன் ஒரு பிரிட்டிஷ்காரனை ரிசீவ் பண்ணும் போது எப்படி பேசுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆங்கில உரை. அவங்களை பார்த்தா யாராவது சொல்லுவாங்களா, உருவம் கண்டு எல்லாமே என்ன வள்ளுவர் சொன்னாங்களே, இந்த அம்மாவை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், இந்த அம்மாவா இப்படி பேசுவாங்கன்னு. அடேங்கப்பா என்ன ஆங்கில உரை அந்த, இப்படிப்பட்ட இப்ப இதெல்லாம் யாருக்கு வெளியே தெரியும். ஆகவேதான் இதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று திராவிட இயக்க தலைவர்களுக்கோ இல்ல அதை சார்ந்த இயக்க பெருமக்களுக்கோ தெரியும், எங்களை போன்றவர்களுக்கு எப்படி தெரியும். இது போன்ற காணொலி மூலமாக இந்த மாதிரி இது ஒரு தளம் கிடைத்தது மூலமாக, அதுவும் நம்மள தமிழீழ நபர்கள் ரொம்ப அற்புதமாக செஞ்ச, அவர்கிட்ட கூட சொன்னேன் இந்த அம்மையாருக்கு நாங்க சிறப்பு தாராளமா செய்யுங்க, அவருக்கு ரொம்ப தகுதி உடையவர்கள் என்று அவர் சொன்னார். ஆகவே அப்பேற்பட்ட இந்த அம்மையார் அவர்கள் இங்கே நாங்க சிறப்பு செய்து பெருசு இல்லை, நாங்க சிறப்பு செய்தவங்க அம்மையார் ஒத்துக்கொண்டார்களே, அது அவர்கள் கொடுத்த வாய்ப்பு தான், நாங்க கொடுக்கிற வாய்ப்பு கிடையாது, அவங்க கொடுக்கிற வாய்ப்பு தான் எங்களுக்கு பெரும் வாய்ப்பு. ஆகவே அந்த அம்மையாரை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும். இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா பெண்மாள் கோவில் நன்னன்குடி மக்கள் பாராட்டிருப்பதே ரொம்ப சிறப்பு. அவங்க எல்லாம் நன்னன் ஐயா வந்ததுவே நாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி அருள்மொழி அம்மா அவர்கள் போது பெரியாருடைய ஒரு மறுபிம்பமாக வந்து உரையாற்றியது போல, வேண்மாள் அம்மாவும் அவ்வை அம்மாவும் வந்து பாராட்டுவது என்பது
தமிழறிஞர் புலவர் நன்னன் அவர்களே நேரடியாக வந்து வாழ்த்துரைப்பது போல அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்து தமிழீழன் அவர்கள் கவிசெல்வா அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன். என்ன தெரியவில்லை, பல்வேறு வேலை குறுக்கெடுக்கு. அவங்க இப்ப மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க, ரெண்டு நாளா மருத்துவமனையில இருக்கிறாங்களாம். மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க, அவங்க விரைவில் குணமடைய எங்களை இந்த அமைப்பு அவர்களை மனந்திறந்து வாழ்த்துகிறது. அதே போல நம்முடைய சக்கியா அவர்கள் உப்பிலாமனுடைய நிகழ்ச்சி தொகுப்பு, நம்ம அது மாதிரி இந்த அம்மையாருடைய ஏற்புரை ரொம்ப பிரமாதமா இருந்து ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதான் அந்த சான்றோருடைய ஏற்புரை எப்படி இருக்கணும், அதை விட ரொம்ப புரிஞ்சு நம்ம அருள்மொழி அம்மா வருகின்ற பொழுது அவரை வந்து அறிமுகம் செய்வதற்காக ஐயா வேடரசு அவர்கள் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளாமல் ரொம்ப இதுதான் அவருக்கு ஒரு அறிமுக என்று சொன்ன உடனே அந்த அம்மா அந்த அம்மையார் வந்து புன்னகை செய்தார். அதுலே தெரிஞ்சிடலாம் அவருடைய எந்த அளவுக்கு அவர் அறிமுகம் செய்திருக்கிறார் என்று. நான் கூட வாழ்த்துறை நான் கூட எல்லாமே விட்டுட்டேன், நான் கூட வரவேற்புரை ஆற்றல. ஏன்னா நம்ம இந்த நிகழ்ச்சி தொகுப்புலயே எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து வரும்போது அதுவே ஒரு வரவேற்புரையா எடுத்துக்கலாம். அம்மையாருடைய பேச்சு அவங்க அவங்களுக்கு விருது கொடுத்து போகணுங்கிற நிகழ்வு தான் ரொம்ப முக்கியங்கிறதுக்காக நான் அதுக்குள்ளே வரல. நேரம் இருந்தால் நம்ம பேசலாங்கிற ஒரு அடிப்படையில எல்லோரும் மனந்திறந்து நம்ம குடியாத்தம் ஐயா குமணன் அவர்கள், நம்மளுடைய வாமுசி அவர்களுடைய திருமகனார் திருவள்ளுவர் வருவது, அவர் தந்தையார் வந்து வாழ்த்துவது போல எடுத்துக்கொள்ளலாம். மணிமேகலை நம்ம கலைத்தாமரை ராஜேஸ்வரி அவர்கள், இன்னும் நிறைய நம்மளுடைய புதுகை செல்வராஜ் அவர்கள், எனக்கு தெரிந்த நம்ம கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் எங்க ஊர்க்காரர் அப்படின்னாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம ஊரோட இணைத்து ஒருவருக்கு பாராட்டு செய்கின்ற பொழுது அதை சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே அந்த அம்மையாருடைய முகத்தை பார்த்தேன், ரொம்ப பிரகாசமா இருந்தது. அப்படிப்பட்டவர்கள் அதே மாதிரி இங்க நிறைய பேர் வாழ்த்தி இருக்கிறாங்க. அது நான் குறி மன்னர் மன்னன் அவர்கள், அப்புறம் வந்து கூப்பிட்டா இனம் தெரியல அந்த அம்மா வரல. ஆகவே பல்வேறு அறிஞர்கள் இந்த அம்மையாருக்கு வாழ்த்துரைப்பது என்பது உண்மையிலே இந்த இந்த அமைப்பை வாழ்த்துவதாக நான் எண்ணிக்கொள்கிறேன். இந்த இதுக்கு மேலாக தலைமையாக ஒப்புக்கொண்டார்களே நம்மளுடைய ஞானசீரன் ஐயா, அவரை நான் இருகரம் கூப்பி அவர் பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஐயா பாதம் தொடக்கூடாது, பாதம் தொடுவது எங்களுக்கு இயல்புடையதல்ல ஐயா. வந்து ஜெமினி கணேசன் நிகழ்வு சிறப்படைவதற்கு ஒரு பெருமகனார் வேண்டும் அல்லவா, யாராவது குறுக்கிட்டு பேசுவதற்கு. ஒரு எல்லாருமே பெரிய அறிஞர்களாக இருக்கிறாங்க, இப்ப ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்ல முடியாது. நீங்க சொல்லலாம், அதுக்கான தலைமை பண்பும் ஒரு வயதும் அதுக்கான அனுபவமும் எல்லாம் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதனுடைய தலைமையின் கீழ் மணிமே அந்த நம்ம மணிமேகலை அம்மாவிற்கு கிடைத்தது. இன்னொன்னு நம்ம வேண்மாள் அம்மாவை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அந்த மணிமேகலை அப்படி இந்த மணிமேகலை வந்து துறவுன்னு சொல்லி நல்லா ஒப்புமைப்படுத்தி பேசுறது ரொம்ப ஒரு இலக்கிய ஒப்புமை, ரொம்ப அருமையா இருக்கு. வேண்மாள் வேண்மாள் தான் சொன்னாங்க, சிறப்பா சொன்னாங்க, நல்ல ஒரு ஒப்புமை. அதான் அதாவது இலக்கிய அவங்க அவங்க துறவு கொண்டாங்க இல்லையா, அந்த இவங்க திருமணம் இல்லாத ஒரு துறவு என்பது விவேகானந்தா சொல்வாரு, லட்சிய பாதையில் சுயநலத்தை துறப்பதுதான் துறவு. லட்சிய பாதையில் சுயநலத்தை துறப்பது துறவு. துண்டரம் என்பது தன்னை தவிர தன்னை இந்த சமூகத்துக்கு தருவது துண்டரம் பரு. இவ்வளவுதான், இந்த ரெண்டே விஷயம் தான் பெரியார் கரெக்டா சொல்லுவாரு. அந்த ரெண்டுக்கும் இலக்கணமாக இருக்கக்கூடிய அம்மையாரையும் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய வேளார் சையா அவர்களையும் எனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்வை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று உங்கள் அனுமதியோடு இறுதியாக வந்து தமைக்க விருது பெற்றதுக்கு வேலரசு நன்றி சொல்லணும். அதே மாதிரி நம்ம முயற்சி முருகேசன் எல்லாத்தையும் குறிப்பிடுத்திட்டு இருக்காரு, ஒரு ரெண்டு நிமிடத்துல அவர் அந்த அதனுடைய அந்த ஒருங்கிணைத்து சொல்லு மாதிரி கேட்டுக்கிறார். முயற்சி முருகேசன் முப்பாவின் முதுகெலும்பு நன்றியுரை சொல்லட்டும். இது தொடர்ச்சியா இது ஒரு நீண்ட காலச்சி முடிக்கல நானு
தொடர்ச்சியா நேரடியா நன்றி போயிடலாம் நினைக்கிறேன் ஐயா. அனைவருக்கும் அன்பு சுனைவருக்கும் வணக்கம். நன்றி மிகச் சொன்னேன் என்றுமே இவ்வுறவு நின்று நினைக்க விளைவு. நன்றி மிகச் சொன்னேன் என்றுமே இவ்வுறவு நின்று நினைக்க விளைவு. ஐயா பிறந்த திரு அவையின் பாபு, திருவையின் பாபு, திரு அவையின் பாபு, இருந்திட வேண்டிய வாழ்த்து. அது நீண்ட நாள் அதை வரணும், அதை கால கட்டுப்பாட்டுனால குறைவாடியிருக்கேன். அதுக்கப்புறம் அன்பு தமக்கைக்கு, சமூக விடியல் தமக்கைக்கு என் இமைமூடும் நாள் வரை வாழ்த்து. சமூக விடியல் தமக்கைக்கு என் இமைமூடும் நாள் வரை வாழ்த்து. இங்கு வந்திருந்து வாழ்த்திய பெருமக்கள், ஐயா தலைமை ஏற்று மிகச்சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த அப்பா, முப்பாவின் அப்பா ஞானசேரன் அவர்கள், தப்பிலாது ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மிக அருமையாக கொண்டு சென்ற ஒப்பிலா மணி அவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும், அதன் பிறகு நம்முடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து வாழ்த்திய அனைவரையும் இப்பொழுது குறிப்பிட்டால் காலம் கடந்துவிடும். ஐயா அவர்கள் சுருக்கமாகவே நாம் நன்றி சொல்வோம். வந்து தொடர்ந்து அதை அந்த சமூக விடியல் விருது என்பது அந்த தலைப்பே வந்து மிகச்சிறப்பான தலைப்பு. இனி நான் அது யார் அழைத்தாலும் சமூக விடியல் என்றால் சாசா மணிமேலை ஞாபகம் வரும், சாசா மணிமேலை என்றால் சமூக விடியல் ஞாபகம் வரும் என்பதை விடவும் நான் இனிமேல் வந்து சமூக விடியல் சாசா மணிமேலை என்றுதான் கூறுவேன். தம்பி என்பதால ஒரு ஒரு பெருமிதம், ஒரு சிறுக்கு எனக்கு வந்து அது இருக்கு. எனக்கு சுவைங்கனாக தம்பி, ஆமா நீ ஒரு சுவைங்கனா சொல்லுங்க. ஆமா அது அது ஒரு எனக்கு பெருமித செருக்கு வந்து இருக்கு. அந்த செருக்கு வந்து இருக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே வந்து பல அவைகளில் குறிப்பிட்டிருக்கிறேன், இந்த அவையிலும் அதை நான் பதிவு செய்ய வேண்டும். ஒரு பெண் நினைத்தால், பெரியார் சொன்னாரு, ஒரு ஆணுக்கு கல்வி கொடுத்தால் ஒரு ஆணுக்கு மட்டும்தான் கல்வி கொடுத்தது போல, ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் அவர் ஒரு சமுதாயத்துக்கே கல்வி கொடுத்தது போல என்று சொல்வார். என் அக்காவினுடைய கல்வி இடைநிற்றலாக இருந்தது. 12வது வகுப்புக்கு மேல் அவர் எடுத்த அந்த வீட்டு அறிவியல் ஹோம் சயின்ஸை தொடர எங்கள் மாவட்டத்தில் எந்த கல்லூரியிலும் இளங்கலை இல்லை. தூத்துக்குடிக்கு சென்றுதான் படிக்க வேண்டும். தூத்துக்குடியில் விடுதியில் சென்று படிக்கிற வைக்கிற அளவிற்கு என் அப்பாவுக்கு அன்றைக்கு பொருள் வசதி இல்லை. நான் வந்து பட்டய படிப்பு, என் அக்கா வந்து இளங்கலை, என் தங்கை முதுகலை, இன்னொரு அக்கா இளங்கலை, அண்ணன் முதுகலை, இன்னொரு அண்ணன் இளங்கலை, அப்படிலாம் படித்தப்புறம் கூட இந்த அக்கா வந்து படிக்காம போனது காரணம் வந்து அவங்க எடுத்த அந்த விருப்ப பாடம் வந்து தொடர்ந்து படிக்கிறது எங்கள் மாவட்டத்தில் இல்லை. ஒரு டே ஸ்காலர், நாள்தோறும் சென்று ஒரு மாணவராக இருந்தா இங்க அவர் படிச்சிருப்பாங்க கண்டிப்பா. அவரோட படித்தவங்க அவ்வளவு பேரும் பெரிய பெரிய அந்த வீட்டு அறிவியல்ங்கிறது அன்றைக்கு பெரிய இப்போ ஐடி மாதிரி இருந்தது. அது வந்து தொடர்ந்திருக்கும். எங்க அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு தன்னுடைய ஆசிரியர் பணியை ஒரு பகரம் செய்து கொண்டு அவரே தன்னுடைய சொந்த முயற்சியால், வேற யாரும் உதவி செய்யல, அவரே சொந்த முயற்சியால் முதுகலை ஆங்கிலம், அப்புறம் இந்தியினுடைய அத்தனை நிலைகளையும் கிடந்தவர். ஐயா சக்தியா அவர்கள் சொன்னது போல இந்தி தெரியாது போடா என்பதல்ல, இந்தி தெரியும் எனக்கு வேண்டாம் போடாங்கிறது தான் வந்து எங்க அக்காவுடைய நிலை. எந்த போராட்டங்களும் கலந்து கொள்வாங்க. மிகப்பெரிய அடைவு, எங்க அக்கா செய்த மிகப்பெரிய அடைவு என் அம்மாவினுடைய உடற்கொலை. அதை மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்ய வேண்டும், அது எல்லா இடத்திலும் பதிவு செய்ய வேண்டும். 1999 37 பேரிடமிருந்து வெளிக்கொடையை நான் வாங்கி திராவிடர் கழகத்தினுடைய பெரியார் நினைவு நாள் அன்று பதிவு செய்தோம். 2002 என் தமக்கை வந்து திராவிடர் கழகத்துக்கே வராங்க. நான் வந்து 1964 பிறந்திருந்தே நான் வந்து சாமி கும்பிட்டு கிடையாது, ஆனா அவங்க வந்து அப்படி வரல. 2002 என்னுடைய வாழ்க்கை துணையேற்பு, வாழ்க்கை இணையேற்பு நாளை பார்த்த பிறகுதான் முழுமையான ஒரு பெரியார் தொண்டராக அவர் மாறுகிறார். மாறிய பிறகு என்ன நடக்கிறது என்றால், நான் இப்பொழுது அருள்மொழி அம்மாவிடம் பேச வேண்டும் என்றால் நான் மணிமேகலையின் தம்பி என்று அறிமுகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை. எப்படி இருந்திருக்க வேண்டும், வேலரசின் அண்ணன், தமிழரசின் அக்கா என்று அவங்க சொல்லணும். ஆனா நேர் மாற்றமாக
இன்றைக்கு கழிவுகுண்டனுக்கு தெரியும், வரதாசனே தெரியும், ஒருத்தனார் குணசனையாக தெரியும். ஆனா மற்றவர்களிடம் நான் மணிமேகலையின் தம்பி, தென்மண்டல மகளிர் அணி செயலாளர் இருந்த மணிமேகலையின் தம்பி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த முன்னைப்பு எல்லாமே இருந்தது. என் அம்மானுடைய உடற்கொலை நடந்ததுக்கு மிக முக்கியமான காரணம். அதுல வந்து எங்க அண்ணன் வந்து இடையில, அந்த இடையில உள்ள அண்ணன் இளங்கோ சின்ன வயசுல பகுத்திரிவாளர் தான், இப்ப வந்து நல்லா சாமி கும்பிடுவாரு. அவர்லாம் வந்து நினைச்சா தடுத்துருக்கலாம், யாருமே தடுக்கல, ஒரே போர்டு தான். என்கிட்டதான் வந்து கேட்டாங்க, ஏன்னா அம்மா வந்து அரசு மருத்துவமனைக்கே கொடுக்க போறேன்னு கேட்டாங்க. அம்மா அம்மா ஆசைப்பட்டுருக்காங்கல்ல, அம்மா ஆசைப்பட்டு தானே செய்யணும். இது எதனால சொல்றேன், நான் செய்யல, எங்க அக்கா, எங்க அக்காவினுடைய அந்த அதை வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, அதை நிறைவேற்றணும்னு. மற்ற என்னுடைய சகோதரிகளும் வந்து கொஞ்சம் இது கடவுள் நம்பிக்கையில உள்ளவங்க தான், அவங்க யாருமே அதுல தடைக்கு நிக்கவே இல்லை. என் குடும்பத்தாரும் யாருமே வந்து இடையில வேண்டாம் அம்மாவா, அம்மா வந்து ஆனானப்பட்ட அந்த குடும்பத்தினுடைய மருமகா, ஒரே மருமகா, அவங்க தாத்தா வேயன்னா யாரு, அவரு இப்படி இப்படின்னு யாருமே சொல்லல. அது ஒரு ரெண்டு நாட்கள் சொன்னாங்க, ஆனா முதல் நாள் யாருமே தடைக்கவில்லை. அந்த வகையில் என் சமூகத்தின் மீதும் எனக்கு ஒரு மதிப்பு உண்டு. அதை செய்து காட்டியவர் என்னுடைய தமக்கை, அன்பு தமக்கை, சமூக விடியல் சாசா மணிமேகலை. இப்பொழுது மீண்டும் நான் அதை அறிவிக்க வேண்டும், சமூக விடியல் சாசா மணிமேகலை அவருக்கு நமது சத்யா மோகன் அவர்கள் ஒரு அருள்கொடையாக, ஒரு பொற்கிளியாக, கலந்துரையாடும் குழுவின் சார்பாக அவருடைய தொகையை வழங்கியுள்ளார். அவருக்கும் என்னுடைய நன்றி. நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த வாழ்த்திய தமிழின் ஐயா பண்பரசன், அவங்க அம்மா கண்ணம்மாள், அனைவருக்கும் நான் யார் பேரையாவது விட்டு நினைக்க நேரம் நெருக்கடி தான் விட்டுறேன். எல்லாரும் லிங்கராசாலேருந்து அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சிருந்து நமக்கு கேட்டுட்டு தான் இருக்கும். நம்ம நாம் வந்து கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் அவர் பாரதியினுடைய கண்ணன் பாட்டுலேருந்து அவர் தொடங்கினாரு. அவரையும் நாம் வந்து நன்றியோடு நினைவு கூறுவோம். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலிருந்து வந்த அனைவரும், இடையில் வந்தவர்கள், பேசியவர்கள், வாழ்த்தியவர்கள், ஞான ரவச்சந்திரன், முயற்சி முருகேசன் சொல்லிட்டே இருக்கலாம். இப்ப வந்து அது நேரம் வந்து கண்டிப்பா நெருக்கடி ஆயிரும். யார் பேரையாவது நான் விட்டிருந்தால் முத்து பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் நேற்று இரவு என தொடர்பு கொண்டு கண்டிப்பாக நான் வந்து வந்துருவேன். நான் வந்து மணிமேகலை அம்மாவுக்கு செய்கிற சிறப்புக்கு நான் வந்து வராம இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கலைத்தாமரை ராஜேஸ்வரி அம்மாள், கலைத்தாமரை மகேந்திரன் சுப்பிரமணியம் இருக்காங்க, ராஜேஸ்வரன் இருக்காங்க, அந்த ரெட்மி போன்ல இருக்கப்பட்டதான் கோபாலகிருஷ்ணன் ஐயா நினைக்கிறேன். அவங்க அவரு திருவள்ளுவர் ஐயா, திருவள்ளுவர் ஐயா மிக அருமையான ஒரு இந்த பெருமாட்டி பெருமாட்டின்னு சொன்னாங்க. அவருக்கு வந்து என்னுடைய அக்கா வந்து தங்கை தான், தமக்கு இல்லை. அவர் இடையில வந்து தமக்கு அக்காங்கிற மாதிரி சொன்னாரு. பெருமாட்டிங்கிற சொல் வந்து அதே சொல்லலாம், பெருமாட்டி. அப்புறம் தேன்மொழி அம்மா, தென்றல், அரங்க பொய்யாமொழி, சக்கையா அவர்கள், குறிப்பாக புதிய சில்வராசன் அவர்கள், வேண்மாளம் அவர்கள், வீரபாக அவர்கள், அரங்க பொய்யாமொழி, அரங்க பொய்யாமொழி, வீர 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 ரகுவா வீர தெரியல எனக்கு, அது ஆங்கிலத்துல இருக்கு. அனைவருக்குமே வேல்முருகன், பானுரேகா வந்து மிக அருமையான தமிழ் தாய் வாழ்த்தை என்று தொடங்கி வச்சாரு. மிக அருமையாக இருந்தது ஐயா வந்து இவரு நம்ம திருவி பாபு கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அதே திருவி பாபுனுடைய சிறப்பு என்னவென்றால், அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது அவர் மட்டும்தான் எழுந்து நின்றார். நான் கவனி காணொலியில பார்த்து தரேன், அவர் மட்டும்தான் எழுந்து நின்றார். நமக்கு வந்து அமைதியா இருந்தா போதுங்கிற கொள்கையில நம்ம இருக்கிறோம், வேற எந்த செயலும் செய்யாமல் அப்படி இருக்கணும்னு. அவர் தன்னுடைய நாற்காலியை விட்டு எழுந்து நின்றார் தமிழ் தாய் வாழ்த்துக்கு. நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நிற்காத ஆட்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அவர் அப்படிதான் ஞானம் தியானம்லாம் பண்ணுவார், சங்கரன். ஆனால் வந்து இவர் அதற்காக எழுந்து நின்றார். அதற்காகவே அவருக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி கூறுகிறேன். என் தமக்கையை தேர்ந்தெடுத்து, நீங்கள் தமக்கையை மட்டுமல்ல, அருள்மொழி அம்மா கூறியது போல தலைவர்களால் ஆவதல்ல வரலாறு, அதை நான் அப்படியே வழிமொழிகிறேன். தலைவர்களை ஏற்றுக்கொண்டுதான் நாம் நடக்கிறோம், தலைவர்கள் கட்டளைப்படி தான் நடக்கிறோம். தலைவர்களால் ஆவதல்ல வரலாறு, கடைக்கோடி இருக்கும் தொண்டர்களால் அவர்களே அடித்தளங்கள், அதன் மேல் கொள்கை, அதற்கு மேல் மேற்கூறையாக சில செயற்பாடுகள் என்று இருக்குமே ஒழிய தலைவர்களால் ஆவதல்ல வரலாறு. ஐயா திருவி பாபு அவர்களுக்கும் ஏ மற்றவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், இதை போல கண்டுகொள்ளப்படாமல் அல்ல தங்கள் கவனத்திற்கு வருகிற எல்லோரையும் நம்மிடமும் அறிமுகப்படுத்துங்கள், அங்கு கலந்துரையாடும் குழுவை அறிமுகப்படுத்துங்கள், அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு பல்வேறு பாராட்டுகள் விருதுகளை பெற்றுத்தர நாம் இன்று உறுதியேற்போம். சமூக விடியல் சாசா மணிமேகலையின் இந்த விருது பெறும் நாளன்று
அந்த உறுதி ஏற்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி ஐயா, வணக்கம். அம்மா கலைத்தாமரை ராஜேஸ்வரி அம்மாவும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு எழுந்து நின்றுருக்காங்க. அவங்க ஒரு இது போட்டிருக்காங்க. அம்மா உங்களை நான் கவனிக்கிட்டேன். வணக்கம் ஐயா. உங்களுக்கும் என்னுடைய நன்றி 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 நன்றி. உப்புலாமணி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்த கலந்துரையாடல் குழு தம்பி ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. அண்ணா இருங்கண்ணா, திருவள்ளுவன் ஐயா அவங்க அருள்மொழி பேசின உடனே அவங்கள ஏற்புரை அந்த அம்மாக்காக ஏற்புரை பேச வச்சிட்டோம் அவங்கள முதல்லயே. ஏன்னா அருள்மொழி கேட்கணுங்கிறதுக்காக அவங்க அவங்கள முதல் பேச வச்சிட்டோம். நன்றி சொல்லுங்க. உப்புலாமணி சொல்லிக்கிறேன் நான் சொல்றேண்ணா. இந்த நிகழ்ச்சி 10 மணியிலிருந்து இப்பொழுது 1:30 வரை சிறப்பாக அமைத்து கொடுத்த தமிழ் இயலன் ஐயா, உண்மையிலே அவர் பாராட்டுக்குரியவர், போற்றுவதற்குரியவர். இப்பேற்பட்ட தமிழ் அமைப்புகள் பொதுநல சிந்தனையோடு இங்கே எங்களுக்கு உருவாக்கி கொடுத்து அற்புதமாக உருவாக்கி தந்த தம்பி பாட்டரசன் அவர் பேரு பண்பரசன் தம்பி பண்பரசன் அவர்களுக்கும் நன்றி கூறி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு நிறைவு கொண்டு வாங்க பண்பு. ஐயா நன்றிங்க ஐயா, நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கிறேங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அப்பாவுக்கு வணக்கங்கள். பண்பரசன் அருமையான நிகழ்ப்பா, வாழ்த்துக்கள் தமிழில் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மணிமேல் அம்மாக்கு வாழ்த்துக்கள், மன சந்தோஷமா இருக்கும். ஐயா நன்றி நன்றிங்க ஐயா, நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கிறாங்க ஐயா. அடுத்த நிகழ்ச்சி நன்றி தம்பி, முடிச்சுங்க சீக்கிரம்.